திடீர்னு பணக்காரன் ஆயிடுறீங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் வறுமையை கண்டு திருப்பி அங்கே போயிட்டோன்னே என்ன இது எல்லாமே மைண்ட் செட் பிரச்சனை தான் புதுசாக இன்னொன்று ட்ரை பண்ண போகிறீங்க புதுசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அந்த வேலி ஆஃப் டிஸ்பேர் இந்த இடத்துல தான் மோஸ்ட் பீப்புள் ஸ்டாப் மோஸ்ட் பீப்புள் குவிட் நிறைய எண்ணங்கள் ஆசைகளை வளர்த்துக்கிறாங்க பட் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க தே ஆர் இன் லேர்னிங் பேஸ் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க ஆரம்பிப்பாங்க அப்படியே அந்த வேலை அவங்க உள்ளே இழுத்துடும் அவங்களே எல்லா வேலையும் இருப்பாங்க மூட்டை தூக்கறதுலேருந்து டெலிவரி பண்ணுறதுலேருந்து இனிஷியல் ஸ்டேஜில் அது பண்ணினாலும் பணம் இருக்காது கம்பேரிசன் இஸ் தீஃப் ஆஃப் ஜாய் இந்த கம்பேரிசன் வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் மைண்டில் பதியுது இது பார்த்திங்களா இந்த வயசுலேயே ஒரு பதினாறு பதினெட்டு இருபது இருபதுமே எங்கு தான் இருபது வயசுலேயே பதியுது பார்த்தீங்களா இது பின்னாடி போக போக பிரேக் பண்ணுறது கஷ்டம் அவர் கொஞ்சம் இது ஸ்பிரிச்சுவல் சைடு அதெல்லாம் கேட்டிருக்காரு கொஞ்சம் ஆன்சர் ஃபிலசாஃபிக்கலாக இருந்தாலும் இருக்கும் ஓகே சொல்லுவோம் வணக்க நண்பர்களே வெல்கம் பேக் டு தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் எபிசோட் டுவெண்ட்டி டூ ஸோ இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இந்த எபிசோட் வந்து நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்டோட ரெண்டாவது எபிசோட் அதில் வந்து வந்திருந்த கெஸ்ட் மிஸ்டர் சிபி சித்தார்த்தன் சிபி ப்ரோ தான் இந்த பாட்காஸ்ட்லேயும் கெஸ்ட்டாக இருக்கார் ஸோ அந்த எபிசோடு வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய பேர்னால ஒரு வரவேற்பை வந்து பெற்றுச்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாட் ப்ராசஸ்ஸை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த பாட்காஸ்ட்லேயே இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது இன்னொரு எபிசோடு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் இது ரெண்டாவது எபிசோட் இது இன்னும் முடியல இன்னும் இருக்குது பட் அன்னைக்கான டைமில் எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ ஒரு ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணோம் பட் இது ஸ்டில் இன்னும் நிறையா இருக்குது ஸோ இந்த எபிசோடில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும்போது அந்த டைமில் நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் இவர்கிட்ட ஏதாவது கேள்விகள் கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கேள்வி கேளுங்க நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகளுக்கு மேலே வந்துருந்துச்சு அந்த ஐம்பது ஐம்பது கேள்விகளை எடுத்து தான் இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு கேள்வி கேட்குறோம் ஓகே ஒரு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த கேள்வியை ரீஃப்ரேம் பண்ணுவோம் இன் இவங்களுக்கு ஏன் இந்த கேள்வி வந்துச்சு அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஓவரால் பாட்காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய மைண்ட் செட் நிறையா யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அது எந்தெந்த விதத்தில் தூண்டப்படுது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் மைண்ட் செட் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஸ்பெக்டிவாக கொடுக்கறதுக்கு நாங்கள் இந்த எபிசோடில் முயற்சி பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை நம்முடைய தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க யாராவது புதியவராக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய பாட்காஸ்ட் எபிசோடு எல்லாமே வந்து கேளுங்க நிச்சயமாக இது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நவ் லெட்ஸ் டீப் ஜாய் இன் டூ தி பாட்காஸ்ட் ப்ரோ வெல்கம் பேக் ரெண்டாவது எபிசோடுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐ திங்க் நீங்கள் யார் என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி ஏற்கனவே கேட்டாச்சு ஆமாம் ஸோ ஏற்கனவே பண்ண பாட்காஸ்டோட பார்ட் டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த எபிசோடில் யூஸர் வந்து நிறையா கொஷின்ஸ் நம்ம ஆடியன்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விகளை வச்சு தான் நம்ம இன்றைக்கியான பாட்காஸ்ட் வந்து நம்ம பயணிக்க போகிறோம் ஸோ ஒன்ஸ் செகண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் நன்றி நன்றி உங்கள் ஆடியன்ஸோட நன் அன்புக்கு ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல நம்ம ஸ்டார்டிங்கில் உட்காரும்போது ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ போகும்னு நான் எதிர்பார்க்கல ஐ கங்க்ராச்சுலேட் யூ ஆன் யுவர் க்ரோத் நல்லா க்ரோ ஆகிருக்கு சேனலு நன்றி மிக்க நன்றி ஆடியன்ஸ் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன் ரைட் என் பேர் சிபி சித்தார்த்தன் நான் ரெண்டு கம்பெனி இருக்கேன் கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி வந்து வி நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இந்த மிஷினரி மேனுஃபேக்சரர்ஸ்க்குலாம் காம்பனன்ஸ் சப்ளை பண்ணுறோம் ரெண்டாவது கம்பெனி வந்து வி டூ பி டு பி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கன்சல்ட்டிங் வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அவங்களோட சேல்ஸ் ப்ராசஸ்ஸு அதெல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தர்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஐ இன் பிஸ்னஸ் எட்டு வருஷமான பிஸ்னஸில் இருக்கேன் மொதல் கம்பெனியில் ரெண்டாவது கம்பெனி இஸ் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ஸோ குயிக் இன்ட்ரோபோட் மீ ஐ கு இந்த இதுக்கு முன்னாடி இன்னொரு பார்ட் இருந்தோம் கொஞ்சம் டைம் இல்லாததுனால பண்ண முடியாமல் போச்சு ஸோ அப்பாலஜிஸ் உங்களுக்கும் உங்கள் ஆடியன்ஸுக்கும் நல்லது நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க லிங்க்டின்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸோ அவங்களுக்கும் நன்றி நல்லது ஓகே ப்ரோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து கேள்விகளுக்கு போயிடலாம் முதல் கேள்வி பாலமுரளி பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காரு ஒரு பிஸ்னஸ்மேன் தன்னுடைய தொழிலை மேலும் மேலும் செய்வதற்கு அடிப்படையான மனநலம் எப்படி இருக்க வேண்டும் மென்டல் ஹெல்த்தை பற்றி கேட்டிருக்காரு டஃப் கொஸ்டின்லேயே ஆரம்பிக்கிறோம் ஓகே மென்டல் ஹெல்த்துங்கிற ஒரு கொஸ்டின் ஐ திங்க் மென்டல் ஹெல்த் வந்து நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு விஷயம் பிஸ்னஸ் லைன் அப்படின்னு வரும்போது பிஸ்னஸ் லைன் அப்படிங்கிறத விட நீங்கள் கெரியர்லேயும் சரி இப்போ தான் வந்து மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு வந்திருக்கும் என்ன ரீசன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக கேள்விப்படுறோம் டிப்ரெஷன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கவலைக்கு டிப்ரெஷன் பேர் வச்சிட்டாங்க டிப்ரஷன் வேற கவலை வேற அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் நான் கவலையாக இருக்கேங்கிறத டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க ஆயிடுச்சு இது கிட்டத்தட்ட ஒரு நோய் மாதிரி ஒரு ஒரு டிப்ரெஷனுங்கிறது வேற டிசார்டர் மாதிரி பட் அது மாதிரி ஒரு பேர்லாம் வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டா பட் ஆக்சுவல் டிப்ரெஷனுங்கிறதும் போய்கிட்டு இருக்கு 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 உண்மைதான் ஸோ இதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அந்த ஒரு அவங்களுடைய பிஸ்னஸ் அல்லது அவங்களுடைய கெரியரை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு இதுன்னு சொல்லலாம் இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது இன்னொரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா உங்களோட ஆஸ்பெக்ட்னால் என்ன சொல்லுவீங்க இங்கேருந்து வரும் நீங்கள் கார்ப்பரேட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆமாம் கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கிற விஷயம் ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும் ஸோ உங்கள் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு பேர்ன் அவுட் அல்லது ட்ரைனே ஆகிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஸோ அது என்ன மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஸோ என்ன மாதிரி நான் சொல்கிறேன் என்னோடய கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சேல்ஸில் அதாவது வேலையே ப்ரெஷர் தான் பொதுவாகவே கார்பரேட் கெரியரே வந்து எல்லா கார்பரேட்லேயும் நல்லா சேல்ரி கொடுக்குறாங்கனாலே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க் என்விரான்மெண்ட் ப்ரெஷர்னு இன்னொன்று இருக்குது ஒர்க் என்விரான்மெண்ட் ப்ரெஷர்ன்னா என்னென்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாலிடிக்ஸ் எப்படி பண்ணுறாங்க அந்த அந்த ப்ரெஷரும் இருக்குது வேலை ப்ரெஷரும் இருக்குது இந்த அந்த மாதிரியும் இருக்குது கெரியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் இதில் சொல்கிறான் பிஸ்னஸ் வேறு இது பிஸ்னஸ்க்குள்ளே வரேன் அடுத்தடுத்தது சொல்கிறேன் கார்ப்பரேட் இதில் நாங்கள் சேல்ஸில் சேல்ஸ் தான் ஹையஸ்ட் ப்ரெஷர் ப்ரெஷர் பிரேக்கிங் பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆளுகளுக்கு தான் ஜென்ரலாக இருக்கும் ஜென்ரலாகவே மந்த் அவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக ப பத்து பன்னெண்டு மணி நேரம்லாம் ஈஸியாக போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு மணி நேரம் காரே ஓட்டும் மீதி நேரம் வேலை பார்ப்போம் மீல்ஸ் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னால் நம்ம கே நம்ம சார்ந்து இருக்கிறவங்க வந்து நம்ம அவுட்புட் கொடுத்தா தான் அடுத்தடுத்த சேல்ஸ் வந்து கடைசி ப்ராசஸ் ஒரு பிஸ்னஸில் அவுட்புட் நீங்கள் கொடுத்தா டெலிவர் பண்ணால் தான் அடுத்தடுத்தது பின்னாடி நடக்கும் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி மிச்ச சேல்ஸ் பீப்புளும் இருப்பாங்களே கம்பெனியில் அவங்களும் டெலிவர் பண்ணணும் மாதம் மாதம் கன்சிஸ்டண்டாக வி ஹாவ் டு டெலிவர் ஸோ எப்பவுமே ப்ரெஷர் தான் ஆனால் இந்த பேலன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் இருக்கீங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த டைமில் ஐ வாஸ் வெரி யங் ட்வெண்ட்டீஸ் ஏர்லி டுவெண்ட்டீஸில் தொழில் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்துலேயும் இருந்தேன் நான் என்னோடய பர்சனல் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்துலேயும் இருந்தேன் அந்த ஆர்வத்தினால வேலை தெரியல பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்ததுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியல ஏன்னா புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கிட்டே இருந்தோம் டெய்லி ஏதோ ஒன்று உங்களுக்கு மைண்டுக்கு நான் பை நேச்சர் வந்து எனக்கு அந்த கற்றுக்கணும் பிடிக்கணுங்கிற இருக்கிற ஆள் தான் ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு பயங்கரமாக இருந்தது ஏன்னா நல்லா ட்ராவல் பண்ணோம் நிறைய கற்றுக்கிட்டோம் நிறைய பேர் கூட மிங்கிலானோம் இங்கே நம்ம ஊரில் இல்லாத ஒரு அட்மாஸ்ஃபியர் அது அது வந்து ஹைஃபையாக இருந்தது அந்த அந்த மிதப்புலேயே ஒரு ஒரு வருஷம் போனதே தெரிஞ்சது மிதப்புன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து என்னென்னா அது ஒரு அனுபவம் ரைட் மெ மெ கிடையாது ஆக்சுவலாக மிதப்பு கிடையாது ஏன்னா மெதப்பாக கூட இருந்திருக்கலாம் அந்த டைமில் அது புரிஞ்சிக்கிற அளவுக்கு கூட நமக்கு தெரியாதுல்ல ஏன்னா அப்போ தான் காலேஜ் முடிச்சு போயிருக்கோம் அந்த ஒரு கெரியர் துள்ளி குதிச்சிட்ருப்போம்ல அந்த ஏர்லி டுவெண்ட்டீஸில் அந்த அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சதுன்னா எப்போ இருக்கும் நீங்கள் வந்து ஒர்க்கும் பண்ணணும்னு இருப்பீங்க பிடிச்ச வேலை பிடிச்ச ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு கிடச்சதுன்னா எப்போ இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கிடச்சிருச்சு அடுத்தது என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் ஒரு ஃபோர்த் ஃபோர் இயர்ஸ் முடிச்சு நான் கெரியர் வெளியே வரும்போது ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வந்து ஐ வாஸ் பேரண்ட் அவுட் தான் பேண்ட் அவுட்னா கம்ப்ளீட்லி பரண்ட் அவுட் ஒரு ஏண்டா இன்னைக்கு போகிறோம் ஏண்டா இன்றைக்கி வரோங்கிற லெவலுக்கு வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ அந்த ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க அந்த டே எப்படி இருக்கும் லெட் நீங்கள் பயங்கரம் எழுந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வேலையில் இருக்கும்போது சொல்லுறாங்க ஆமாம் அந்த ஒரு சொன்னீங்க இல்லையா இல்லை ஜென்ரலாக ஜென்ரலாகவே டேஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் அதை ஃபஸ்ட் இயர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டு இருந்தோம் அட் த சேம் டைம் வந்து எல்லாமே புதுசாக இருந்ததுங்கிறதுனால உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையானே தெரியாது வேலை எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும் அப்படிங்குறதே உங்களுக்கு தெரியாதுல்ல ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாது கற்றுக்கிட்டு இருப்பீங்க எல்லாமே செகண்ட் இயர்லேருந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது கம்பெனி அருமையான கம்பெனி எங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை டு பி ஆனஸ்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை ஒர்க்கே ஆசச் ப்ரெஷராக இருக்கும் நைட்டு கஸ்டமர் கூப்பிடுவாங்க நைட் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பெங்களூரோட ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கெல்லாம் கொண்டு போய் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்கும் வேலை கொட்டுற மலையில் காரில் தான் போவோம் இருந்தாலும் போகணும்ல கண்டிப்பாக ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு ஐம்பது கிலோமீட்டர் வரணும் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு மைசூர் கிளம்பணும் பெங்களூர்லேருந்து ம் ரெண்டு மணிக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில நாட்கள் இருக்கும் எல்லா நாளும் அப்படி இருக்காது ஆனால் அந்த ஒரு இதையே கண்டினியூஸாக நீங்கள் ஒரு மூணு வருஷம் பண்ணினீங்கன்னா ஆகும் இது மாதிரி இந்த சைக்கிள்லேயே மந்த் எண்ட்ஸ் ப்ரெஷராக இருக்கும் பொதுவாக சேல்ஸ் ஆலய சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க மந்த் எண்டெல்லாம் வந்து டார்கெட் ப்ரெஷர் இருக்கும் இது இருக்கும் அது இருக்கும் அதெல்லாமே இருக்கும் எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லையும் அது காமன் தான் அது வந்து என்னோடய ஆர்கனைசேஷனாக ஒர்க் பண்ணதில் ஏன் கம்பெனி இப்போ இருக்கிறதுலையுமே அந்த ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுனா தான் கம்பெனி நடத்த முடியும் அது அது இருக்குது பேலன்ஸின் சச் வந்து எனக்கு அந்த டைமில் ஒன்றுமே இல்லை அந்த டைமில் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற கான்செப்டே இப்போ தான் பேசுகிறாங்க இப்போ சமீபமாக தான் இன்டர்நெட்டு எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த டைம் ஆல் வி நியூ வேர்ஸ் ஒர்க் வேலை செய்யணும் ரெஸ்ட் எடுக்கணும் கிடைக்கிற டைமில் ரெஸ்ட் எடுக்கணும் திருப்பி வேலை செய்யணும் இப்படி தான் போயிட்டுருந்தது பிடிச்சே வேலையை பண்ணினாலும் பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் உடம்பு தாங்காது கண்டிப்பாக கண்டிப்பாக அது அது இருக்குது ஸோ வி ஹாவ் டு டேக் ரெகுலர் பிரேக்ஸ் தான் அதுக்காக வேலையை நிறுத்த முடியாது நான் அந்த பேர்ன் அவுட் ஆகிற ஸ்டேஜ்லேயே தான் தொழிலும் ஆரம்பித்தேன் தொழிலை புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் எல்லாம் இம்மென்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து அந்த நல்ல ஒரு பே வந்துட்டு இந்த மாதம் அடுத்த மாதத்துல இருந்து சேலரி வராது அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கலாகவும் யுவர் பேரண்ட் அவுட் வரும்போது ஷிஃப்டாகி இங்கே நான் கெரியர் ஸ்டார்ட் திருப்பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐவாஸ் பரண்ட் அவுட் தான் ஆனாலும் ஐ டிட் வாட் வாஷ் நெசஸரி பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை சின்ன வயசில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஓன்ட் கில் யூ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி மாறி நான் பார்க்குறது என்ன மாதிரி மாறிடுச்சுன்னா ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்த்தாலும் ஐயோ முடியல இது வந்து வாழ்க்கையாக இது சனி ஞாயிறு லீவு வேணும் நான் பார்க்குறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற கான்செப்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஆரம்ப ஸ்டேஜஸில் அந்த மாதிரி அந்த மாதிரி போனீங்கன்னா பிஸ்னஸில் ஃபோக்கஸ் இருக்காது வேலை பார்த்து தான் ஆகணும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஒரு சுச்சுவேஷன் தாண்டி வர போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இட் இஸ் கோயிங் டு பி பெயின்ஃபுல் ஃபார் அ வெரி லாங் டைம் ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் முன்னாடி போக முடியும் எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன் கம்பெனி ஆரம்பித்தப்போ மூட்டை தூக்குற வேலை முதற்குன்னு நான் பார்த்துருக்கேன் இதை நான் வந்து நான் பண்ணினேன்னு பெருமைக்காகலாம் சொல்லலை இட் இஸ் ஹவு இட் இஸ் இப்படி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த தொழில் ஆரம்பிச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு ஐடி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கனாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் கோட் அடித்து டெலிவரி பண்ணாதான் ஒரு க க்ளைண்ட்டை ரிட்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு தான் நீங்கள் சோரி பண்ணுறோம் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கான்செப்டை மண்டைக்குள்ளே ஏற்றுனீங்கன்னா வேலை பார்க்க முடியாது இதுதான் ஓடிட்டுருக்கும் மண்டையில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு இல்லை கொஞ்சம் ஃபேமிலி சஃபர் ஆவாங்க இது வந்து கொஞ்சம் ப்ரூட்டலாக இருக்கலாம் நான் சொல்கிறது எனி கம்பெனி எனி பிஸ்னஸ் இல்லை எனிபடி தட் ஹஸ் கான் டு த பீக் ஆஃப் தேர் கெரியர்ஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த இது இந்த சாக்ரிஃபைஸஸ் எல்லாம் பண்ணி தான் மேலே போயிருக்காங்க எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போன ஆளுகளை நான் மீட் பண்ணதில்லை பர்சனலாக அப்படி தான் இருக்கும் இட் இஸ் ஹவு இட் இஸ் இது வந்து எப்படி கண்ட்ரோல் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்பப்போ பிரேக் எடுத்துக்கலாம் ரொம்ப பர்ன் அவுட் ஆகுதா பிரேக் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த நான் ஐ ரிஜெக்ட் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்க ஏன் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த சேட்டர்டே சண்டேஸ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் மீ பர்சனலி இந்த சேட்டர்டே சண்டேஸுங்கிற கான்செப்டே வந்து பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வீக்கெண்டுங்கிற ஒரு கான்செப்ட்லாம் அதெல்லாம் இல்லை வீக்கெண்டை பார்த்தா சோழர்கள் இந்த மாதிரி ஆளுகள்லாம் இவ்வளோ கட்டுனாங்க கிடையாது அவங்களுக்கெல்லாம் இல்லாத இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளோ இருக்குது ஆனால் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு பீரியடில் இருந்த ஆளுக்கெல்லாம் இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக நமக்கெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக உட்காந்து கேமரா முன்னாடி ஏசி ரூமில் இருக்கோம் என்ன கொஞ்சம் கான்வர்சேஷன் ரொம்ப நேரம் போனாலுமே இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம நினச்சா தான் அது ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக எல்லாமே நம்ம மண்டையில் தான் இருக்குது அதுக்காக வந்து உண்மையிலே டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள நான் மட்டம் தட்டல அது ஒரு இதே இருக்குது கண்டிப்பாக அது வந்து டினையே பண்ண முடியாது அது ஒரு வியாதி இருக்குது ரொம்ப வந்து அதுக்குள்ளாரையே மூழ்கி காணாமல் போகிற ஆளுகளும் இருக்காங்க அதுக்கான காரணம் வந்து அதை பேலன்ஸ் பண் ஆக்சுவலி நீங்கள் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னீங்களே பட் அது வந்து உண்மை ஏன்னா எந்தளவுக்கு வந்து இதில் வந்து நம்ம பொறுப்புகளை எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும் இப்போது நீங்கள் தொழில் உங்களுடைய வேலையில் வந்து ஆரம்ப நாட்களில் அந்த அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்க ரெண்டு காரணமாக இருக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய முழு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பட் வேலைக்கு போகும்போது அந்த முழு பொறுப்பு உங்கள் கிடையாது ஒரு சின்ன பகுதி தான் உங்ககிட்ட வந்திருக்கும் லேர்னிங் பேஸில் இருந்துருப்பீங்க ரெண்டாவது உங்கள் வயசை சப்போர்ட் பண்ணியிருக்கோம் பட் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணுங்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ப்ரெஷர் அப்படிங்கிறது தானாக வரும் ஸோ யார் வந்து அதிகமான பொறுப்புகளை வந்து எடுத்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு ப்ரெஷரும் அதிகமாகும் இந்த பொறுப்புகளை வந்து பிரிக்கிறது அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கலாம் ஒன்று பட் எல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா எல்லாேருக்கும் அது சாத்தியம் கிடையாது ஆரம்ப நாட்களில் சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம் பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இல்ல அதுதான் நான் சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன்ல இப்போ வந்து நீங்க கெரியரில் இருக்கீங்க உங்க கம்பெனி வந்து உங்களை ஓவரா வேலை வாங்குறாங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அனதர் ஜாப் பிஸ்னஸ்ல எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை புரிஞ்சுதுங்களா என்னை நம்பி தான் இருக்கு நிறைய விஷயங்கள் கெரியர் ரிலேட்டடாகவும் சொல்கிறேன் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சொல்கிறேன் கெரியரில் இருந்தீங்க ஓவராக ப்ரெஷர் போடுறாங்க ஓவர் பாலிட்டிக்ஸாக இருக்குன்னா அந்த டாக்ஸிக் அட்மாஸ்பியரை விட்டு மாற்றினீங்கனாலே உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துடும் ஒரு டாக்ஸிக்கான மேனேஜருக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்தால் ஓவராக ப்ரெஷர் போடுறாங்க மைக்ரோ மேனேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தான் இட் ஆட்ஸ் டு தி ஸ்ட்ரெஸ் அந்த இதை குறைச்சிட்டாலே மோஸ்ட்டாக இன்றைக்கி ஐடி நண்பர்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே சனி ஞாயிறு லீவு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுலாம் அந்த கதையெல்லாம் கிடையாது சரிங்களா நான் பார்த்துருக்கேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மிஷினில் நிற்கணும் உட்கார கூட சூ சேர் இருக்காது தேர் பீங் பெய்ட் லெஸ் தென் ஐடி பீப்புள் இப்படி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது ஆமாம் ஆனால் அதில் என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷனே இல்லாமல் போயிட்டுருக்கு ஒரு ஒர்க் அட்மாஸ்ஃபியருக்கும் ஒரு இதுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் போகிறது தான் பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன் அது ஒரு பிரச்சனை இன்னொன்று வந்து மேலே இருக்கிற ஆளுக வந்து டாக்ஸிக்காக இருக்கிறது ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸு இதெல்லாம் இன்னொரு பிரச்சனை அடுத்தது வந்து இவங்களுக்குமே பேலன்ஸ் பண்ண தெரியாத ஒரு பிரச்சனை பீப்புளுக்குமே பேலன்ஸ் பண்ண தெரியாதது ஒரு பிரச்சனை இதில் ஏதோ ஒன்று ரெண்டும் மாற்றணும் மாற்றுனா உங்களுக்கே தெரியும் அந்த சுச்சுவேஷன் மாறுறது இதை மாற்றாமல் எனக்கு இப்படியே இருக்குது ப்ளேம் பண்ண வேண்டாமே இட் இஸ் திஸ் இஸ் ஹவுத் வேர்ல்டு ஒர்க்ஸ் இப்படி தான் இருக்கும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எதாவது அதுக்கு காம்பன்சேட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு வரும்போது சனி நேர் கான்செப்ட்லாம் நம்ம தான் ஆகணும் ரொம்ப ஃபார் வெரி லாங் டைம் மறந்து தான் ஆகணும் அதுக்காக வந்து ஃபேமிலி டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணுங்கள் அது வந்து அப்படி கிடையாது ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வருதா டேக் அ பிரேக் போய்ட்டு வாங்க முழு நேரம் ஃபோக்கஸ் இதில் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஒரு லெவலுக்கே வர முடியும் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஒரு குழந்தையை வளர்த்துற மாதிரி தான் ஒரு குழந்த பிறந்தோன்னே மூணு வருஷம் நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சாத்திய கூறு இருக்கா குழந்தை பெற்றுக்காமல் குழந்தை பெற்றுக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் பெற்றுக்காமல் இருக்காங்களா மக்கள் குழந்தைக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்க்குறோமா வளர்த்துறதுல சொல்கிறேன் இல்லை அதே தான் ப்ரோ கான்செப்ட் அவ்வளோதான் ப்ரோ சார் பிஸ்னஸ்ன்னு வரும்போது நான் சொல்கிறது பிஸ்னஸ் ஆளுக இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கான்செப்ட்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா தான் எனக்கு பர்சனலாக கோபம் வருது பிஸ்னஸ் வந்திருக்க வேண்டாமே ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்கணும் தேவையில்ல அவ்வளோ காமாக போயிருந்துருக்கலாமே வேலைக்கே போய் நிம்மதியாக இருந்திருக்கலாமே அதுவும் ஒரு லைஃப் ஆனால் முன்னாடி நம்ம ஏதாவது போகணும் நம்ம ஒரு லெவலுக்கு வரணும் ஒரு பர்சனலாக நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸு இந்த கான்செப்ட்லாம் மறக்கிறது மறக்கிறதுங்கிறத விட பேலன்ஸ் பண்ணிக்க கற்றுக்கோங்க அவ்வளோதான் சனி நேரம் நான் லீவ் எடுப்பேன் ஏன் லீவ் எடுக்கணும் லீவுன்னா முதல்ல என்ன என்னோட மைண்ட் செட் இது இது நான் யாருக்கும் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் அட்வைஸ் எல்லாம் சொல்லவே இல்லை எதுவுமே அட்வைஸ் கிடையாது இது வந்து கண்ணோட்டம் தான் ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஏன்னா ஐ வெண்ட் த்ரூ தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது லைக் இது இன்னும் டீப்பராக போகணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத வந்து பாசிவ் சாத்தியக்கு சாத்தியப்படுத்துற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் கண்டிப்பாக ஸோ ஒரு மனுஷனாக இருந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்போ ஒரு மனுஷன் எடுத்துகிட்டோம்னா உடம்பு மனசு ரெண்டு 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 மேஜரான ஆஸ்பெக்ட் எல்லாருமே ஏற்றி டெஃபினட்லி டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்டில் ஃபீல் பண்ணுறது தான் சில நேரத்தில் உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று உடம்பு ரீசனாக இருக்கும் இல்லை மனசு ரீசனாக இருக்கும் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு விஷயத்த பார்க்காம இதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதும் இன்னொரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் இப்போ வந்து என்னென்னா சினிமா நடிகர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய உதாரணங்களை சொல்லலாம் மம்மூட்டி எடுத்துக்கிட்டோம்னா எழுபது எழுபத்தி ரெண்டு வயசாச்சு ஆமாம் இன்னைக்கு அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு நாற்பது வயசு கேரக்டரில் நடித்தா கூட அவர் வந்து கரெக்டாக பொருத்தமாக இருப்பார் அந்தளவுக்கு அவருடைய டயட்டு அவர் சாப்பிட்றது உடற்பயிற்சி மற்ற விஷயங்களை அவர் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம் கிளீன் டேஸ்ட்டு ஆமாம் அவர்லாம் வந்து எப்போ ஆமாம் அடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அது நைன்டிஸ் நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அவர் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க டாம் குரோஸ் எடுத்துருக்காங்க இருக்காங்க விக்ரம் எடுத்துக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணுறாங்க பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இல்லைங்களா பட் அவங்க அதை தான் இருந்தாகணும் அவங்களோட இது இது பிரச்சனை என்னன்னா அது வந்து தொழில் பண்றவங்களுக்கு இல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த அவேர்னஸ் வந்து இல்ல அதாவது ஃபிட்னஸ் அப்படினாவே இந்த உடம்பை வந்து பாடி பில்டிங் அப்படிங்கற பேர் ஃபிக்ஸ் பேக் வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறத தாண்டி நம்ம உடம்பு வந்து ஒரு நாளைக்கு நம்ம உட்கார்ந்து வேலை செய்யறோமா இதோட பேலன்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் எனக்கு வந்து சுழுக்கு பிடிக்காம இருக்கணும் உடம்பு வலிக்காம இருக்கணும்னா கரெக்ட் அதுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் என்ன ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறது இல்லை ரொம்ப நேரம் உட்கார்ந்து மூமெண்ட் அதிகப்படுத்துறதுக்கான வழி என்னங்கிறது பார்க்கறதில்ல ரொம்ப அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்குறதில்ல ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த உடற்பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு தீர்வு அமையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரோ அதாவது வந்து என்னன்னா உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாமே நம்ம மூணு மணி நேரம் காலையில் ஒரு வாட்டி ஜிம்முக்கு போகணும் சாயங்காலம் ஒரு வாட்டி ஜிம்முக்கு போகணும் யோகான்னா அப்படியே விட்டு ரெண்டு மணி நேரம் ஸ்ட்ரெச் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதும் அந்த எவ்ரி டேயில் வந்து அது ஒரு பார்ட் ஆக்கிடுறீங்களா முடிஞ்சு அதை மறந்துடலாம் ஒன் ஹவர் நீங்கள் ஒரு நாளைக்கு எக்ஸைஸ் பண்ணுறீங்கனாலும் டூ ஹவர்ஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களா இட்ஸ் ஹார்ட்லி டென் பர்சன்ட் ஆஃப் யூர் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யூர் டே ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆஃப் யூர் டே மீதி நேரத்தில் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அந்த ரெண்டு மணி நேரம் வாழ்க்கை இனிமேல் இருக்கவே போறதில்லை அப்படின்னா யூவில் கண்டினியூ டு ஹெல்த்தி பை டிஃபால்ட் அதை அதை மறந்துடலாமே அந்த அந்த டாப்பிக்கே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம்ல அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம டெடிகேட் பண்ணிட்டோம்னா அதை மட்டும் பண்ணா போதும் எஸ் வேலையில் இருக்கிறவங்களுமே சொல்கிறேன் எட்டு மணி நேரம் போனால் ஜிம்முக்கு போறக்கு டைம் இல்லையா ஒரு வாக் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு ரெண்டு சூரிய நமஸ்கார் தனதாக இருக்கே யோகா பிறந்த இடமே இந்த ஊர் தான் இந்த நாடு தான் ஏதாவது பண்ணலாம்ல பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் பண்ணாங்கன்னா போதும் நானும் வந்து ஜிம்முக்கு போகிறேன் போயாட்டியே தடால் புடால்னு தூக்கி அடிக்கிறது வேலையெல்லாம் கிடையாது பண்ணவும் முடியாது ப்ரோ அது அதை பண்ணணுன்னா அதில் டயர்டாயிரும் வேலையை பார்க்க முடியாது அதுக்கான டெடிக்கேஷன் வேணும் செலிப்ரிட்டிஸை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அது ஆக்சுவலாக அவங்களுக்கு வேலையே அதுதான் அவங்களுக்கு வந்து அன்ஃபேர் அட்வான்டேஜ் நிறையா இருக்குது நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க ஒரு டெர்மட்டாலஜி டாக்டர் இருப்பாங்க அதை எல்லாத்தோட விளைவு தான் நம்ம அவங்கள பார்க்குறோம் வெளியே ஒரு நார்மல் ஆளுனால வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல வேலைக்கு போகிறவங்க எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் தான் ஆகணும் தொழில் பண்ணுறவங்க ஒரு பத்து மணி நேரம் போய் பொழப்ப பார்த்து தான் ஆகணும் அந்த ஆனால் அந்த பேலன்ஸ் இருக்கிற டைமில் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி இட் ஹெல்ப்ஸ் வித் யுவர் மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிக்கிறது எல்லாமே இது சமீபமாக ஒரு ஒரு வருஷமாக தான் நானே பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக தான் நானே பண்ணிகிட்ருக்கேன் அது பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதனுடைய முக்கியத்துவம் அது வரைக்கும் எனக்கும் தெரியல அப்படியே சுற்றிக்கிட்டு சும்மா கண்டதை சாப்பிட்டு வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருந்தோம் ஒரு நல்ல பாயிண்ட்டு அப்சோலியூட்லி அங்கே தான் இவங்க நிறைய பேர் லேக் ஆகுறாங்க ஹண்ட்ரட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவன் இட் கம்ஸ் டு பேலன்ஸ் அப்படின்னு வரும்போது இப்படி சொல்லலாம் நிறைய பேர் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது உட்காந்து வேலை பார்க்குறாங்க இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கோம் லேப்டாப்பில் அல்லது கெரியரில் அல்லது உடம்பு உழைப்பு அதிகமாக இல்லாதவங்க வந்து உடம்புக்கு உழைப்பு கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணலாம் அதே மாதிரி நிறையா அலையிறவங்க ரொம்ப நேரம் நிற்கிறவங்க வந்து யோகா மெடிட்டேஷன் அப்படிங்கிறத பயிற்சி பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் யோகா மெடிட்டேஷன் எடுத்துக்கிட்டோன்னால் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எஸ் ஈவன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது உங்களுக்கு அந்த பூஸ்ட்டு வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு இருக்கும் ம் இப்போல்லாம் பாப்புலராக என்ன யூஎஸ்லலாம் என்ன போயிட்டுருக்குன்னா அந்த வாக்கிங் டேபிள்ஸ் பார்த்துருக்கீங்களா ஆமாம் அது போயிட்டுருக்கு ட்ரெட்மில்லில் போட்டு ட்ரெட்மில்ல போட்டால் அப்படியே அது கூட பண்ணுறாங்க தட் இஸ் ஆல்சோ ஓகே தான் நோ எக்ஸைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சம் எக்ஸசைஸ் ஓகே கண்டிப்பாக இங்கெல்லாம் பரவாயில்ல ப்ரோ இங்கெல்லாம் இன்னும் வீடுகள் கோயம்புத்தூர் எல்லாம் இன்னும் வீடுகள் அந்த மாதிரி தான் இருக்குது பெங்களூர் சென்னை இந்த சைட்லாம் பண்ணிணா அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் தான் ஜாஸ்தி பக்கத்தில் வீட்டை விட்டே இறங்கி வர மாட்டேங்கிறாங்க பிரதர் புரிஞ்சுதுங்களா அப்படி இருந்தால் எப்படி ஒரு நாலு பேர்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்ன நீங்கள் ஒரு நாலு பேர்த்து கூட பேசி பழகிறீங்க ஒரு சோஷியலாக இருக்கீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கம்ப்யூட்டரு முன்னாடி பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே போகணும்ல உலகம் வெளியே இருக்குது ஸ்க்ரீனில் இல்லை இல்லை எங்களை மாதிரி ஃபிசிக்கலாக எங்கேயாவது போய் சுற்றுறோம் அப்படின்னா அது வேலை அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வேறு எதாவது பண்ணணும் வேலையே வாழ்க்கை கிடையாது ஆனால் வேலை இல்லாமல் வாழ்க்கையும் கிடையாது ஆமாம் கரெக்டாக ரெண்டையும் அது நம்ம ஒரு சரி கட்டுறது தான் சரி கட்டுறது தானே கடைசி வரைக்கும் வேலை கண்டிப்பாக வேற என்ன வேலை ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியனு ரைட் ஸோ ஹவு டு ஹவு கேன் ஸ்டூடெண்ட் கெட் மென்ட் ஆர் நெட்ஒர்க் வித் பீப்புள் லைக் யூ ஸோ ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கிறவங்க எப்படி வந்து ஐ திங்க் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நண்பர்கள் கேட்டிருக்காங்க ரைட் ஸோ பேசிக் ஜிஸ்ட் ஆஃப் ஆல் த கொஸ்டின்ஸ் ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர் எப்படி ஒரு ஃபெயிலியர் வந்தால் சந்திக்கணும் அப்புறம் எப்படி ஸ்டெடியாக எமோஷனல் கண்ட்ரோல் ஒரு ஃபெயிலியர் வரும்போது எப்படி எமோஷ்னல் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணணும் அடுத்தது ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி டிசிஷன் எடுக்கணும் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க நான் ஐ திங்க் இதுக்குள்ளே அடக்கிடலாம் மைண்ட் செட் அந்த மைண்ட் செட்டில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது எப்படி ப்ரெஷர் சுச்சுவேஷன் பண்ணுறது ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் எப்படி ஓகே இது இதுதான் மைண்ட்ஸெட் ஸோ நான் சின்னதாக வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க் ப்ராப்ளம் சால்விங் ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பேன் எனக்குன்னு அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் மாடல்ஸ் இருக்கிற பிறகு டிசிஷன் மேக்கிங்கு தெரியாதவங்க சும்மா கூகுளில் மென்டல் மாடல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ரீசர்ச் பண்ணி பார்க்கலாம் டிசிஷன் மேக்கிங்னு வரும்போது எனி ப்ரெஷர் சுச்சுவேஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங் அந்த டிசிஷனோட விளைவு வருது பார்த்தீங்களா அது ரிவர்சபிளாக இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் எல்லா டிஷன் மோஸ்ட் ஆஃப் த டிஷன்ஸ் தட் வி டேக் ஆர் ரிவர்சிபிள் தான் அந்த டிசன் ரிவர்சபிளாக இருந்தால் டிசன் குயிக்காக எடுத்துடுறது ஓகே டு சம் லெவல் ரிவர்சிபிளாக இருந்தது அப்படின்னா டிசன் குயிக்காக எடுத்துறது யோசிக்கிறது இல்லை இன்ரிவர்சபிளாக இருக்குது டிசிஷன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக யோசிச்சு நம்ம பண்ணுறது பெட்டர் டிசிஷன் மேக்கிங்கோட அதே ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்க்கும் யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராப்ளமோட விளைவு எவ்வளோ தூரம் உங்களை அஃபெக்ட் பண்ண போகுது ரொம்ப அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் யோசிக்கிறது பெட்டர் அதாவது என்னென்னா ப்ராப்ளமோட ஸ்டேக்ஸ் எவ்வளோ இருக்குது ஸ்டேக்ஸ்ன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த டிஷன் எடுக்கிறேன் அந்த டிஷன் எடுக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் வந்து உண்மையிலேயே டஸ் இட் ஹர்ட் மீ இந்த லாங் ரன் அந்த மாதிரி ஹர்ட் ஆகலை அப்படின்னு டிசிஷன் குயிக்காக எடுத்துடணும் ப்ராப்ளம் வந்தால் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தான் சரி பண்ணிக்கலாம் ஆ டிசன் ரிவர்சபிள் தானே வந்தால் டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸ்டேக்ஸ் ஹையாக இருக்குது ஸ்டேக்ஸ் லோவாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம எடுத்துடணும் ஸ்டேக்ஸ் ஹையாக இருக்குன்னா ஸ்பீடாக டிசிஷன் எடுத்திங்கன்னா இட் வில் டிஸ்ட்ராய் யூ அந்த கடனில் போய் ஓவராக மாட்டுறது தெரியாமல் போய் கடன் வாங்கி ஓவராக மாற்றுறது இதெல்லாம் அங்கே அந்த அந்த ரெண்டாவது அவசரமாக கடன் வாங்கிடுறது இன்றைக்கி ஒரு பிரச்சனையை தீர்க்கணுன்னு அந்த கடன் எப்படி முடிக்கிறதுன்னு ஒரு பிளானே இல்லாமல் கடன் வாங்கிடுறது இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி லைஃப்பில் வர்ற பல சுச்சுவேஷன்ஸ் பல ப்ராப்ளம்ஸுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இந்த மாதிரி தான் நிறைய பேர் மாற்றுறாங்க அது அது வேறு கதை அடுத்தது இன்னொன்று என்னென்னா இந்த டிஷன்ஸோட லாங் டர்ம் கான்சிக்வன்சஸ் என்ன ஷார்ட் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்ன கான்சிக்வன்சஸ் பாசிட்டிவாக கூட இருக்கலாம் நம்ம எதுவுமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயும் நான் சொல்லலை பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் எவ்வளோ இருக்குது நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் எவ்வளோ இருக்குது எல்லாத்துலேயுமே எல்லா டிஷன்ஸ்லேயுமே ஏதோ ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே ஏதோ ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் இருக்கும் பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் இருக்கும் பாசிட்டிவோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்ம டிஷன் எடுத்துகிட்டு வரத பார்த்துட்டு போய்க்கலாம் இது ஒன்று ஃபெயிலியருங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் வந்து தேர் இஸ் நோ ஃபெயிலியருங்க அதாவது என்னென்னா அன்டில் அன்லஸ் அந்த ஃபெயிலியர்னால் வந்து உங்கள் லைஃப் த்ரெட்டன் ஆகுது அப்படின்னா வாழ்க்கையில் ஃபெயிலியருங்கிறது ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் தட் கான்செப்ட் அந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை உண்மையிலேயே வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறக்கு ஒவ்வொரு வாட்டி பயந்துட்டு பயந்துட்ருப்பீங்க ஃபெயிலியர்ஸ் ஹேப்பன் டியூ டு மிஸ்டேக்ஸ் இது நம்ம லாஸ்ட் பாட்காஸ்ட்லேயுமே கவர் பண்ணியிருந்தோம் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாமல் மறுபடியும் ஃபெயிலியர் ஆகுது அதை முன்னாடியே பிரச்சனை பண்ணி பிரச்சனை வந்துருச்சு எங்கேயோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்களே தப்பு பண்ணி பண்ணலனாலும் உங்களை தப்பு பண்ண வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழல் உங்களையே அறியாமல் நடந்திருக்கு அவ்வளோதான் மேட்ரு அவ்வளோதான் அதை அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா யூ கீப் இம்ப்ரூவிங் யுவர் ஃபெயிலியர்ஸ் ஃபெயிலிங் சொல்கிறோம்ல ஆமாம் ஃபெயிலிங் ஃபார்வேர்டு இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபெயிலிங் பேக்வேர்டு நம்ம போகிறோம் ஒவ்வொரு ஃபெயிலியர்லையும் நம்ம அந்த மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணாமல் திருப்பி திருப்பியும் போய் இருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை அது வந்து நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து டைம் எடுக்கும் இது எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் யூ மெச்சுர் சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண கூட தெரியாது நீங்கள் நிறைய சூழ்நிலையில் போய் விழுகிறீங்க நிறைய இதில் அது என்னது சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க ஃபேஸ் பண்ண பண்ண தான் உங்களை நீங்களே கண்டுபிடிப்பீங்க அதுவும் இருக்குது உங்களை நீங்களே கண்டுபிடிக்கும்போது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அடுத்த வாட்டி சிமிலர் சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க எத்தனை சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ மோர் கான்ஃபிடென்ட் யூ பிகம் கான்ஃபிடன்ஸ் அங்கிருந்து தான் வருது கான்ஃபிடென்ஸ் வந்து பிளைண்டாக வராது நீங்கள் ஒரு நூறு பிரச்சனையை சமாளிச்சிட்டிங்கன்னா நூற்றி ஒன்றில் மறத்துருப்பீங்க பார்த்துக்கலாம் இதுதானே அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு கோ த்ரூ தட் ஹண்ட்ரட் ப்ராப்ளம்ஸ் ஓவர் தி இயர்ஸ் ஒரு ஒரு ஸ்ட்ரோக்கில் எதுவுமே நடக்காது இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கான்சிக்வன்சஸ் பற்றி இருந்தோம் டிசிஷன் மேக்கிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ப்ராப்ளம்ஸ்லேயே வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கையை மீறி நடக்கும் உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாம் போகலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களை காப்பாற்ற முடியாமல் போகலாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு அதனால நான் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் அது பிரச்சனை தான் அதுவும் பிரச்சனை தான் அதுவும் இட் இஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல ஃபேஸ் இட் அவ்வளோதான் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம கோ த்ரூ பண்ணும்போது கான்ஷியஸாக ஃபேஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்தா போதும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு நமக்கு தெரியாது ஆஸ் லைஃப் கோஸ் பை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்போம் ஆகாமல் இதெல்லாம் இல்லை உங்களோட ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோத் மைண்ட் செட்டு அது அந்த அந்த டாப்பிக்கெலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் வந்து வாழ்க்கை போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் கம்மியாகிட்டு போகாது ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிட்டு போகும் ஆனால் அதுக்கான டாலரன்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டு போகும் ப்ரொவைடட் யுர் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங் டுவார்ட்ஸ் தட் ஆனால் நம்ம அதுக்கு டுவார்ட்ஸாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நான் கொஞ்சம் கூட பண்ண மாட்டேன் நான் என்னை பற்றி வந்து நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வராது ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது இது எல்லாமே அங்கிருந்து ஆரம்பிக்குது ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கிருந்த ஆரம்பிக்குது கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்ஸ் ஃப்ரம் காம்பிடென்ஸ் கான்ஃபிடன்ஸ்னால் எத்தனை விஷயங்களை நீங்கள் எத்தனை வகையில் ட்ரை பண்ணியிருக்கீங்க நூறு வகையில் நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நூற்றி ஓராவது தடவை அதே வேலையை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா கொடுத்துட்டு உங்களுக்கு பண்ண தெரியலன்னு நான் சொன்னேன்னா நீங்களே ஃபஸ்ட் உங்களை நம்ப மாட்டீங்க அதுதான் கான்ஃபிடென்ஸ் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது எனக்கு கார் பன்னெண்டு பதினாலு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு யாராவது வந்து எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொன்னால் நானே சிரிச்சிடுவேன் எனக்குள்ளார அதே அதே லாஜிக் தான் எத்தனை வாட்டி நம்ம அந்த காம்பிடென்ஸை பில்டு பண்ணுறோமோ நமக்கா நமக்கு இந்த விஷயத்த பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் அந்த கான்ஃபிடென்ஸ் லோவாக இருக்கிறது இப்போ எனக்கு வந்து கம்யூனிகேஷன் பத்தலை கம்யூனிகேஷன் பத்தலைன்னா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் போய் ஒரு பத்து மேடையில் பேச பேசுகிற அளவுக்கு நம்ம கம்யூனிகேட்டர் ஆகிட்டோம் அப்படின்னா பதினோராவது வாட்டி வந்து உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னு யாராவது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்களா யாரும் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க நோபடி கேர்ஸ் அது வேறு விஷயம் யாராவது சொன்னாங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நம்புவீங்களா நீங்கள் நம்பணும் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை இல்லைன்னா யூ கேன் கீப் ட்ரயிங் அவ்வளோதான் வாழ்க்கையே ட்ரையிங் தான் கடைசி வரைக்கும் ட்ரையிங் ட்ரைங் ட்ரையிங் தான் ட்ரைங் டு இம்ப்ரூவ் ஒன் பர்சன்ட் நம்ம லாஸ்ட் டைமும் இதே தான் ஐ டச்சை போகலாமா இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் பார்க்குறது என்னென்னா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அழுத்துனீங்கன்னா நீங்கள் பதறிடுறாங்க ஜென்ரலாக வர்ற யங்ஸ்டர்ஸுமே கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கொண்டு விட்டிங்கன்னா விட்டீங்கன்னா எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை இது இல்லை அங்கிருந்து தான் இந்த கேள்வியெல்லாம் வருது ஜென்ரலாகவே இந்த கேள்வியெல்லாம் அங்கிருந்து தான் வருது இதை எப்படி சொல்லலாமே இப்போது இவங்க பார்த்தீங்கன்னா அது ஓவராலாக மைண்ட் செட்னு ஒரு விஷயம் வருது மனநிலை அந்த மனநிலை சரியாக வந்து உருவாகாமல் இருக்குது அதாவது மனநிலைங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து உருவாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதை டெவலப் பண்ணாலும் சரி டெவலப் பண்ணலனாலும் சரி அதாவது நீங்கள் வந்து கான்ஷியஸாக என்னுடைய மைண்ட் செட்டை நான் வந்து டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லது அது சரியாக உருவாகிறதுக்கான விஷயங்களை கொடுத்து நம்ம உருவாக்கினாலும் அது உருவாகும் இல்லைனாலும் அது உருவாகும் ஒரு செடி மாதிரி ஷேப் இருக்காது ஷேப் இருக்காது ஸோ இப்போ இங்கே என்னென்னா மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஒரு மென்டல் மாடல்னு ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு பேசிக் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இப்போ மென்டல் மாடல்னால் இது வந்து நீங்கள் எதுக்குள்ளே வேணால் பொறுத்துலாம் பிஸ்னஸ்ஸோ கெரியரோ ஒரு லைஃபுக்கே வந்து பார்த்தீங்கப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் நிறையா அந்த சப்ஜெக்ட்ஸில் நிறைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மென்டல் மாடல் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம நினைக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் அல்லது ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அல்லது தாவரங்களை பற்றி படிக்கிறோம் பிரச்சனை என்னென்னா நம்ம அங்கே படிக்கிறதில்ல நம்ம அதை வந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம அதை புரிஞ்சிக்கிறது இல்லை ஒரு ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் புக்கை எஜுகேஷன் இருக்குது லேர்னிங் லேர்னிங் இல்லை ஸோ அவங்க கற்றுக்கிறது கிடையாது ஸோ ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா ஒரு டெக்ஸ்ட் புக்கை வந்து இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க ரீட் பண்ணி அதில் இருக்கிற விஷயம் இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம என்னென்னா அந்த 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 டெக்ஸ்ட் புக்கு மேலே ஒரு வெறு வெறுப்பு உருவாகிற மாதிரி தான் நம்ம ஒரு சிஸ்டம் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கீங்க போல் நிறைய அடி வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ அங்கேருந்து தான் இந்த மைண்ட் செட் ஃபார்மேஷன் தப்பாக நடக்குது அந்த இது சொல்லுவாங்களா யூ கேன்ட் ஜட்ஜ் அ ஃபிஷ் பை இட்ஸ் எபிலிட்டி டு கிளைம் எட்ரீ ஒரு மீனை வந்து மரம் ஏறுன்னு சொன்னால் அதுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் நம்ம என்டையர் சிஸ்டமே அப்படி தான் ப்ரோ அதுதான் நம்ம வந்து அதை வந்து அதை பிளேம் பண்ண முடியாது பிளேம் பண்ண முடியாதுன்னா அது அப்படி தான் இட் இஸ் வாட் இட் இஸ் என்ன பண்ணுவீங்க அடுத்தது என்ன வாட் நெக்ஸ்ட் அப்போ ஒவ்வொருத்தரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அவங்களோட மைண்ட் செட்டையுமே ஷேப் பண்ணுது நீங்கள் வந்து வறுமையிலேயே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா திடீர்னு பணக்காரன் ஆயிடுறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பயம் வரும் பணக்காரன் ஆகும்போது வறுமையை கண்டு திருப்பி அங்கே போயிட்டோன்னா என்ன இது எல்லாமே மைண்ட் செட் பிரச்சனை தான் இந்த மாதிரி சொல்கிறேன் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது இது இதுவுமே ஒரு மைண்ட் செட் பிரச்சனை தான் வேற என்ன சொல்லலாம் நம்பிக்கைகளும் அனுபவங்களும் சொல்லலாம் நம்பிக்கை நம்பிக்கை மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மென்டல் மாடல்னு ஒரு விஷயம் அது பண்ணும் பேசிக்காக நம்முடைய அறிவு சார்ந்த எண்ணங்களும் சரி அறிவு சார்ந்த சிந்தனைகளும் சரி மென்டல் மாடல் அடிப்படையில் தான் உருவாக்கப்படும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தடவை வந்து ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போகிறோம் ஒரு ரெண்டெடு கார் எடுத்துகிட்டு எல்லாம் போகிறாங்க நான் வந்து கடைசியில் உட்காந்துருக்கேன் ஸோ எல்லோரும் என்னென்னா அதில் வந்து ஒரு மரத்துக்கட்டை நிப்பாட்டிட்டு வண்டியை டோரை ஓப்பன் பண்ணி இறங்குறாங்க மரம் இப்படி இருக்குது டோரை ஓப்பன் பண்ணினதையும் பார்த்தீங்கன்னா இல்லை போய் லாக் ஆகிடுச்சு உள்ள போயிடுச்சு உள்ளே போய் சிக்கிடுச்சு எடுத்து பார்த்தா வரலை ஸோ ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா க அது வந்து ரெண்ட் எடுக்கார் டேமேஜ் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா குச்சி எடுத்து நோடி பார்க்குறாங்க கல் எடுத்து நோடி பார்க்குறாங்க என்னன்னா இது எப்படி உள்ளே போய் சிக்கிச்சு ஒரு ஒரு செகண்ட் தான் இது எப்படி உள்ளே போய் சிக்கிச்சு இவங்க இறங்கும் போது அந்த சஸ்பென்ஷன் கீழே இறங்கியிருக்கோம் உள்ளே இறங்கி லாக் ஆக்காய் ஸோ அதை அழுத்தி ஓப்பன் பண்ணால் எடுத்தால் வந்துடும் ஸோ பேசிக் ஃபிசிக்ஸ் இல்லைங்களா ஸோ இதுதான் மென்ட்டல் மாடல் ஆமாம் உண்மைதான் தான் ஸோ மென்டல் மாடல் வந்து எல்லா விஷயத்திலும் நமக்கு வந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்லலாம் சொல்லலாம் கரெக்ட் லைஃப்பை பொறுத்துன பற்றின சில விஷயம் பிஸ்னஸை பற்றின விஷயம் நம்ம சரியாக நம்ம வந்து சில லேர்னிங் பண்ணலனா மெண்டல் மாடல் மெண்டல் மாடலில் ஒன்றும் இல்லை இந்த கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது லேர்ன் பண்ணிக்கிறது அதாவது இட் இஸ் எ வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் கொண்டு வரது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அல்ல எஜுகேஷன் இந்த விஷயம்லாம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம திங்கிங் ப்ராசஸ் அதாவது இதை வந்து இப்படி பொருத்தி பார்க்கலாம் நமக்கு நமக்கு அது ஒரு சென்ஸ் டு மேக் சென்ஸ் டு அஸ் நமக்கு புரிதல் வரணுங்கிறக்காக அதை ஓகே இது இந்த சுச்சுவேஷன் இப்படி பொருத்தி பார்க்கலாமா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு அது ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் தெரியணும் அங்கேருந்து ஆரம்பிக்குது அது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கான்சியஸாக அட்டம் எடுக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் நான் பதினஞ்சு வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு இங்கே இது உட்காந்து சொல்கிறது ஈஸி இப்படி பண்ணிடலாம் அப்படி போயிடலாம் அப்படின்னு இப்படியெல்லாம் இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸில் நம்ம யோசிக்கலாம் ஃப்ரேம் ஒர்க்ஸில் யோசி யோசிக்கிறதோட என்ன அப்படின்னா சிம்பிள் ஆயிரும் டிஷன்ஸு எல்லாமே எஸ்ஆர் நோக்கு சுருக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும் எஸ் வந்தால் என்ன ஆகும் கான்சிக்வன்சஸ் நான் முடிவு பண்ணிட்டேன் நோ வந்தால் ஆகும் கான்சிக்வன்சஸ் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறக்கு நான் தயார் நான் நூறு வாட்டி ஃபேஸும் பண்ணிட்டேன் உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டும் இம்ப்ரூவ் ஆகும் எப்படி யோசிக்கணுங்கிறதும் இம்ப்ரூவ் ஆகும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சுருவோம் நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் கான்சிகுவன்சஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுடுவீங்க அதை வந்து ஒரு மெஷரிங் டைப் எடுத்து மெஷர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது இட் டிபெண்ட்ஸ் உங் உங்களோட வாழ்க்கை சரௌண்டிங்ஸ் வாழ்க்கை சூழலை பொறுத்து மாறும் ஆள் ஆளுக்கு மாறும் நீங்கள் வேறு எக்ஸ்பீரியன்ஸஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க ஆனால் நம்ம ரெண்டு பேர் ஒரு காமன் க்ரௌண்டில் ஆ டிஷன் இப்படி எடுக்கலாம் ஒரு டிஷன் இப்படி கான்சிக்வன்சஸ் வரும் ஒரு டிஷன் கான்சிக்வன்சஸ் வர்றதை நான் இப்படி ஃபேஸ் பண்ணுவேன் இதெல்லாமே நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் யோசிச்சு காமனாக அக்ரி பண்ணலாம் நம்ம என்ன வே என்விரான்மெண்ட்டில் அது பேசிக்காக மென்டல் மேட்டர்லாம் அதுதான் இட் இஸ் மென்ட் டு சிம்பிளிஃபை அவ்வளோதான் லாஜிக் அவ்வளோதான் இது எல்லாம் தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு எஜுகேட் யுர் செல்ஃப் ஆன் தட் இல்லைன்னா இப்போ இத்தனை நேரம் நம்ம பாதி பேருக்கு புரியாது மைண்ட் செட்டை வளர்க்கறதுக்கான முதல் படி அத கண்டிப்பாக பண்ணிடலாம் இப்போ மனநிலையை வளர்க்கணும் அப்படின்னா முதல் விஷயம் லேர்ன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த துறையில் போகிறீங்களோ அந்த துறை சார்ந்த விஷயத்தை தொடர்ச்சியாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க மைண்ட் செட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் ப்ராசஸ் தான் எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் லேர்னிங் கீப்ஸ் யூ யங் வயசு முக்கியம் கிடையாது அறுபது வயசுலேயும் நீங்கள் புது ஸ்கில்ஸ் கற்றுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு ஒருத்தர் தெரியும் அறுபத்தஞ்சு வயசில் ஜிம்முக்கு போய்ட்டு இருக்காரு அது இதில் என்ன இது இருக்குது நம்ம அந்த ஆர்வம் இருக்கணும் அவ்வளோதான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆர்வம் இருந்ததுனால இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்கனாலே ஆர்வம் இருக்குன்னு தான் அர்த்தம் ஒரு டைரக்ஷன் நாங்கள் டைரக்ஷன் கொடுக்குறத விட உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு டைரக்ஷன் எடுக்கிறது பெட்டர் எடுத்தால் இட் வில் பி யுவர் ஜேர்னி இல்லைன்னா எங்கள் ஜேர்னிலேருந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுத்த மாதிரி ஆயிரும்ல நம்ம ரெண்டு பேர்த்துமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறோம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம சொல்கிறோம் என்னோட வாழ்க்கை அனுபவங்களை நான் ஷேர் பண்ணுவேன் உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இப்படி இருக்குது மென்டல் மாடலும் புதுசாக இன்னைக்கு ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்க்குறவங்கள நிறைய பேர் கேள்விப்பட்டிரு கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க மென்டல் மாடல்ங்கிறது புதுசாக ஒன்று கேள்விப்படுறீங்களா ரிசர்ச் பண்ணுங்க அங்கேருந்து லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும் லேர்னிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அடுத்த ப்ரொக்ரஷன் என்ன அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் தெரிஞ்ச மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க தப்பு பண்ணுங்க பி அண்டர் கான்ஃபிடென்ட் அண்டர் கான்ஃபிடண்டாக இருந்தால் தான் கான்ஃபிடென்ட் ஆக முடியும் நோபடி ஸ்டார்ட்ஸ் வித் சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நீங்கள் அத்தனை பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அத்தனை டிசன்ஸ் எடுத்திருக்கீங்க டு சம் லெவல் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இது பண்ணணுன்னா இப்படி ஆகும் பார்த்துக்கலாம் அந்த பார்த்துக்கலாங்கிற ஸ்டேஜ் தான் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு வந்து என்ன வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் பார்க்க பார்க்க போயிடும் இந்த ஆண்ட்ரபிரினர் மைண்ட் செட்டுன்னு யாரோ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஆமாம் இதை நம்ம கன்க்ளூட் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலி நிறையா இருக்குது இதெல்லாமே வந்து முடிக்க முடியுமாங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறி அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு இவங்கெல்லாம் பொறியி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் ஸோ இது எப்படி சொல்லலான்னா அந்த இந்த ம அந்த மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பகுதி என்னென்னா நம்பிக்கைகளும் கொள்கைகளும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கைகள் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்போம் இந்த சைக்கோ சைப்பனடிக்ஸ் அந்த மாதிரி படித்த மாதிரி பேசிக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அந்த கேள்வி எல்லாமே ஸோ அந்த அந்த மைண்ட் செட் அப்படின்னு வரும்போது அதை வந்து அந்த நம்பிக்கைகள் நமக்குள்ளே சரியாக இருக்கா சரியாக இல்லைனா அது வந்து நம்ம மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம சரியான நம்பிக்கைகளை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கணும் நம்ம நம்பிக்கைகளை சரி பண்ணும் அடுத்த கட்டமாக வந்து கொள்கைகளை சரியான கொள்கைகளை வந்து நம்ம உருவாக்கணும் உண்மைதான் அந்த கொள்கைகள் தான் நமக்கு வந்து நம்பிக்கைகளை பின்னாடி உருவாக்கும் டெஃபினெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நிறைய ஃபிலசா கான்செப்ட்ஸ் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு டீப் ஒர்க்குன்னு ஒரு க ஒரு கான்செப்ட் பிரின்சிபல் இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த கொள்கையை எடுத்து நம்ம இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் நம்மளுடைய நம்பிக்கையாக பதிவாகும் மனசில் பதிவாகும் சொல்கிறேன் ஸோ இதை சம்மரைஸ் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்னா லேர்ன் பண்ணுங்கள் எப்படி சொல்லலாம் லேர்ன் பண்ணுறதுக்கான தகுதியுடைய நபர்கள் யார் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க மென்டல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் மாடல்னால் என்ன அதை பற்றி எனக்கு தெரிலனா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உடனே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி ஓ இதுதான் மென்டல் மாடலா இந்த விக்கிபீடியாவில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க கிளிக்கபிள் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஆமாம் அதை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே போய் பார்த்தா இது அதை பற்றி ஒரு பேஜே இருக்கும் ஸோ அது எல்லாமே அந்த அந்த இது எல்லாமே கான்டெக்ட்னு சொல்லலாம் ரெஃபரன்ஸ் கான்டெக்ட் சொல்லலாம் கரெக்ட் இந்த ரெஃபரன்ஸும் இந்த கான்டெக்ட்டும் நமக்கு புரிஞ்சாதான் இங்கே பேசுகிற அல்லது அந்த ஒரு பேஜில் படிக்கிற விஷயமே புரியும் புரியுன்னு சொல்லலாம் டெஃபினெட்லி ஸோ அது அந்த விஷயத்தை அடிப்படையில் ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க அறிவுபூர்வமாக லேர்ன் பண்ணணுங்கிற உண்மையான ஆர்வம் இருக்கிற நபர்கள்னு எடுத்துக்கலாம் ஆமாம் லேர்ன் பண்ணுங்கள் மனநிலை உருவாக்கணும்னா லேர்ன் பண்ணணும் ரெண்டாவது நம்பிக்கைகளையும் கொள்கைகளையும் உருவாக்கி நம்பிக்கைகளை உருவாக்குங்க அதுக்கு கொள்கைகளை சரியான கொள்கைகளை எடுத்து ஃபாலோ பண்ணால் இந்த மைண்ட் செட்டுங்கிறத சரியாக உங்களுடைய துறைக்கு சார்ந்த விஷயமாக நீங்கள் உருவாக்கலாம் இன்னொரு சின்ன கன்க்ளூஷனு சொல்கிறான் நம்ம வந்து வி கோ த்ரூ இந்த எமோஷனல் கண்ட்ரோல் எமோஷ்னல் சைக்கிள் ஆஃப் சேஞ்ச் வந்து நம்ம புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறோம் இந்த வேலி ஆஃப் டிஸ்பேர் கான்செப்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர் வேலி ஆஃப் டிஸ்பேர்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அன்இன்ஃபார்ம் ஆப்டிமிசம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு அன்இன்ஃபார்ம் ஆப்டிமிசம் ஃபஸ்ட்டு வந்து துள்ளி குச்சிட்டு இருப்பீங்க இல்லை ஒரு நர்வஸாக இருப்பீங்க புதுசாக ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்ஃபார்ம்டு பெசிமிசம் ஒரு ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறீங்க புதுசாக ஒரு வேலைக்கு போறீங்க ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ரியாலிட்டிஸ் புரிய ஆரம்பிக்கும் உள்ளே போக போக அதனுடைய ரியாலிட்டிஸ் புரிய ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து வேலி ஆஃப் டிஸ்பேர் கஷ்டங்கள் வரும் கன்ஃபியூஷன் புரியாது இது பிஸ்னஸுக்குமே அப்ளிகபிள் தான் பிஸ்னஸுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இது வரும் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம் ஒரு பிஸ்னஸ் டர்னோர் கொண்டு வரோம் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் அது ஒரு வேலி தான் இது ஏறி இது இறங்குறதுக்கப்போ அடுத்தது திருப்பியும் ஒரு சைக்கிள் போவீங்க புதுசாக இன்னொன்று ட்ரை பண்ண போகிறீங்க புதுசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அந்த வேலி ஆஃப் டிஸ்பேர் இந்த இடத்துல தான் மோஸ்ட் பீப்புள் ஸ்டாப் மோஸ்ட் பீப்புள் குவிட் இந்த வேல்யூ ஆஃப் டிஸ்பேர் ஸ்டேஜ் வரும்போது அதுக்கப்புறம் அடுத்த ரியலைசேஷன் என்ன எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏ இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம் அன்இன்ஃபார்ம்ட் ஆப்டிமிசம் ஒன்று நான் துள்ளி குதிக்கிறது ஒன்று இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் இந்த சைக்கிள் அடுத்தது இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம்குள்ளே போகிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மெச்சூரிட்டி அங்கேருந்து தான் கான்ஃபிடென்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம் அப்படிங்கிறத வந்து இப்படி சொல்லாமே ஏதாவது எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்

இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற விஷயத்துல என்னென்ன தவறுகள் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை வந்து ஆப்டிமிசம்ங்கிறது என்னன்னா பிரச்சனைகளே இல்லைன்னு பார்க்கறது ஆப்டிஸ் ஆப்டி நிறைய பேர் இந்த ஆமா பாசிட்டிவ் திங்கிங் அந்த பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி வந்து என்னன்னா இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ கிரியேட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லதா தான் ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறத விட டிலிஷன் தான் நான் சொல்லுவேன் அது ஒரு அது ஒரு மாயை தான் அது ஆக்சுவலாக அப்படியெல்லாம் நடக்காது யாராவது இதில் அப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால எல்லாமே சூப்பராக போயிடுச்சுன்னு எனக்கு ஏன்னா நான் மீட் பண்ணதில்லை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம் நான் மீட் பண்ணதில்ல ஆனால் அந்த மாதிரி ஓவராக இருக்கிறாங்க நம்மளோட வந்து அது வந்து யூ கேன் ஃபூல் யுவர் செல்ஃப் ஒரு சில டைம் வந்து அது நல்லதும் தான் டஃப்பான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது இட் கிவ்ஸ் யூ ஹோப் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறது இட் கிவ்ஸ் யூ ஹோப் ஏன்னா ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஹோப்பை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது நான் என் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லாம் சொல்கிறேன் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு நல்லா இருக்கும் நம்ம இன்னும் நிற்போம் பார்த்துக்கலாம் அந்த அந்த இடங்களில் அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி கிடையாது யுவர் ஃபூலிங் யுவர் செல்ஃப் இன் இன்ட்டு திங்கிங் எவ்ரி திங் வில் பி பெட்டர் இட் மைட் நாட் பி பெட்டர் நாளைக்கு வந்து அது மாறாமல் கூட போகலாம் ஃபெயிலியர் கூட ஆகலாம் ஆனால் அதை யோசிக்கலான்னா நீங்கள் ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது அந்த இடத்துல உங்களை அந்த இடத்துல நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது ஆனால் இந்த சைக்கிள் எவ்ரிபடி கோஸ்த்ரு கெரியர் ஆரம்ப சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி என்ன அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ஒரு கல்யாணம் ஆனாலும் சரி ஃபேமிலி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்ஸ்னாலும் சரி எல்லாமே இது திஸ் இஸ் த கிரவுண்ட் ரூல் நான் படித்ததில் ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு இது புரிஞ்சுது அப்படி சொல்லலாம் இது எல்லாத்துலேயுமே மென்டல் மாடல்ஸ்னால் என்னென்னா எல்லா சுச்சுவேஷன்லேயுமே அதை பொருத்தி பார்க்க முடியும் அவ்வளோதான் இதை வச்சு கன்க்ளூட் பண்ணிடலாமே அந்த மாதிரி ஒரு இது புதுசாக கத்துக்கிறீங்க பண்றீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா சுச்சுவேஷனுக்குமே அதை அப்ளை பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை ஃபேமிலிக்கும் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை ஒரு கெரியருக்கும் ஒரு ஆளுகளை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எல்லா எல்லா இதுலேயும் அதை பொருத்திக்கலாம் ஸோ அதோட இந்த இதுக்கு மேலே போகணும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நிறையா இருக்கு ஸோ ஹவு டு பில்ட் பண்ண மைண்ட் செட்னாலும் அதுதான் ஒரு ஒரு தொழில் இப்போ வந்து இந்த வேலி ஆஃப் என்ன சொன்னீங்க வேலி ஆஃப் டிஸ்பேர் வேலி ஆஃப் டிஸ்பேர் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த மிக மோசமான அந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லாஸ்ட்டு லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் டாக்டர் ஜேக்சன் மத்தாயா ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் கேட்குறீங்க இல்லையா பிஸ்னஸில் இப்படியெல்லாம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அந்த பாட்காஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமாம் இது அதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம கடந்து போய் தான் இப்படி ஒரு பிரச்சனை வரும் பட் உண்மை என்னென்னா நம்ம என்ன தான் அதில் இருக்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சாலும் நம்ம உண்மையாகவே அதில் வந்து ஒரு சில்ல சின்ன பர்சன்டேஜ் மட்டும்தான் குறைக்க முடியுமே தவிர நம்ம எப்படி இருந்தாலும் நாம தப்பு பண்ணுவோம் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம் ஒரு அளவுக்கு தயாராகிக்கலாம் யூ கேன் பிரேஸ் யூர் செல்ஃப் நான் சொல்றது இந்த ரோலர் கோஸ்டில் போகிறீங்கன்னா அப்படியே பிடிக்கிறீங்க பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிறதுக்கு வேணால் இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம யூஸ் யூஸ் பண்ணலாம் வரும்போது பிரச்சனை வரதான் செய்யும் அது வந்து பிரச்சனைலாம் மாற போகறதில்ல யூஆர் ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் ஓகே இது இப்படி தான் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம் உங்களோட இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி கேட்குறோம் ஒரு ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த சொல்யூஷனை வந்து எல்லாருனாலும் எடுத்து பயன்படுத்திட முடியாது 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 ரெண்டு விஷயம் கற்றுக்கலாம் முதல் விஷயம் என்னென்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்குங்கிறத கற்றுக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவரு அவருடைய வழியில் போய் அந்த சொல்யூஷனுக்கு கண்டுபிடிச்சாருன்னு கற்றுக்கலாம் இங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா சொல்யூஷன் இருக்குங்கிறத நம்பி நம்முடைய வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமாம் ஏன்னா ஒரு சொல்யூஷன் வந்து யூனிவர்சல் சொல்யூஷனே எல்லாத்துக்குமே ஜேர்னி சார் யூனிக்குங்க எஸ் ஒவ்வொருத்தரோட ஜேர்னி யூனிக் தான் நம்ம இது இந்த பாட்காஸ்ட் எல்லாமே கேட்குறோம் அப்படின்னா பார்க்குறோம் கேட்குறோம் இது பண்ணுறோம் அப்படின்னா மேபி இது வந்து ஒரு ஒரு சின்ன டைரக்ஷன் கொடுக்கலாம் ஒரு கடலில் போயிட்டுருக்கும்போது அந்த லைட் ஹவுஸ் மாதிரி நம்ம இப்படி போகலாம் இப்படி போகலான்னு நம்ம சொல்லலாம் புதுசாக இதெல்லாம் கேட்குறாங்கன்னா ரீசர்ச் பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணுறக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லேர்ன் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மோசம் எதுவும் கிடையாது பெனிஃபிட் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா அட்லீஸ்ட் நானும் நீங்களும் வி ஷேர் த சேம் லெவல் ஆஃப் அந்த இது சிந்தனை ஸோ அதான் நண்பர்களை குட்டி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் இப்போ யூடியூப்ல ஒரு விளம்பரம் வந்து ஓட போகுது தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்டுக்கு பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஷியலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி பார்க்குறதன் மூலமா இந்த பாட்காஸ்ட்டை இன்னும் பெட்டரான ஒரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெட்டரான ஒரு குவாலிட்டியை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த பொருளாதார விஷயங்களை சரி கட்டுறதுக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த விளம்பரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் இது வரைக்கும் நம்ம என்ன கேட்டோம் நம்ம என்ன என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கோங்க உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது அடுத்த கேள்வியோட அதை பொருத்திடுவோம் என்னென்னா அடுத் வாட் ஆர் த மேஜர் ஹேபிட்ஸ் தட் அப்லிஃப்டியூன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இந்த மனநிலையை வளர்க்கறதுல அல்லது உருவாக்குறதுல ஹேபிட்ங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம் நமக்குள்ள இருக்கிற ஒரு தொழில் முனைவோரை எப்படி வந்து வளர்க்குறதுக்கு நீங்கள் என்னென்ன ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறீங்க இதை இப்படி மாற்றி ரீஃப்ரேம் பண்ணி கொண்டு போய்க்கலாம் இவர் கேட்ட இது வந்து ஒரு இதே ஒரு ஜென்ரல் கொஷின் அது இந்த ஜென்ரல் கொஷினை மனநிலையை அதாவது ஒரு ஆன்டர்பனராக அவங்கள உருவாக்குறதுக்கு நீங்கள் என்னென்ன ஹேபிட் வந்து உங்களுக்கு பர்ஸ்னலாக சப்போர்ட் பண்ணுது கான்ஸ்டன்ட்லி ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் பிரதர் அதுவே ஒரு ஹேபிட் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மசில் ஹேபிட்டுங்கிறத விட அது வந்து ஒரு மென்டல் மசில் பிஸ்னஸுக்குன்னு இல்லை பொதுவாகவே நம்ம ஏதாவது ஃபேஸ் பண்ணணும் இஷ்யூஸ் நம்ம வருது ஸ்ட்ரகிள்ஸ் வருது டஃப்பாக இருக்குது இது அந்த மைண்ட் செட் வேணும் முதல்ல அந்த மசிலை நீங்கள் ஃபேஸ் பண்ண பண்ண தான் நீங்கள் பில்டு பண்ணுவீங்க ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசணும் அதுவே ஒரு ஹேபிட் அது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுவேன் இன்னைக்கு ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸ் யூ பெட்டர் அது ஒரு ஹேபிட் அது ஆக்சுவலாக ஒரு ஹேபிட் கான்ஷியஸாக ஐ ஃபால் இன் டூ ப்ராப்ளம்ஸ் அவாய்டிங் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ ஹேபிட் அவாய்டிங் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ ஹேபிட் வாட் ப்ராப்ளம்ஸ் டு அவாய்டு சூஸ் பண்ணுறதும் ஒரு ஹேபிட் ஹேபிட் ஹேபிட்ஸ்னால் நம்ம எல்லாம் நினைச்சிக்கிறோம் காலையில் எழுந்திரிக்கிறது ஒரு ஹேபிட்டு அப்படின்னு நினச்சோம் ஆக்ஷன் கிடையாது அது வந்து மைண்டில் ஆரம்பிக்குது முதல்ல இது இதெல்லாம் இது ஒரு இது ஓகே புக்ஸு படிக்கிறது எல்லா புக்ஸும் படிக்கிறது கிடையாது புக்ஸுன்னா உட்காந்து வந்து பக்கம் பக்கமாக உட்காந்து படித்து அதை எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போய் அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒரு கப் ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டத்தான ஒரு மனநிலையை கொடுத்து ஒரு சோம்பே அது வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிட்டு இருக்கலாமா ஆனால் யூஆர் ப்ரொகேஷனேட்டிங் ஆக்சுவலாக அந்த இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இதை எப்படி இன்னும் சொல்லணும்னா அந்த லைக் மென்டல் மாஸ்டர்வேஷன் சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் சொல்லாமா தாராளமாக சொல்லலாம் அது ஒன்றும் பிரச்சனை அந்த 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 லாஜிக்கு தானே ஷார்ட் கட்டை எப்படி பண்ணுறது அல்லது வேகமாக பண்ணுறது இல்லை இதாவது வந்து என்னென்னா ஷார்ட்கட் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தப்பில்லை சாரி கட் ஷாட் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தப்பில்லை ஷார்ட்கட் எடுக்கணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிதான் விழுகும் இப்போ ஒரு லென்த்தியான ப்ராசஸை இன்னும் எஃபிஷியன்ட்டாக எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கட் ஷாட் ஆகுது அது ஷார்ட்கட் நீங்கள் அந்த இடத்துல எடுக்கிறது இல்லை இன்னும் சிந்தனையை யூஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல இன்னும் இன்னும் ஆனா நான் வந்து வேலையே வேலையை முடிக்கிறதுன்னு யோசிக்கிறது வந்து அது ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்டு அந்த அந்த இதுலயே இருந்தீங்க அப்படின்னா இட் வில் கிவ்யூன்லி ஸ்ட்ரெஸ்ஸு ஷார்ட் கட் எடுத்து எடுத்து அதுக்கு நீங்க பண்ணி முடிச்சிட்டே போயிடலாம் வேலையை லாங் கட் எடுத்து பண்ணி முடிச்சுட்டே போயிடலாம் அது 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 ஒண்ணு அடுத்தது இப்போ ரீடிங் பத்தி புக் புக் ரீடிங் பத்திட்டு இருந்தோம் புக் ரீடிங்குமே வந்து என்னென்னா எனக்கு வந்து இப்போ இப்போ நான் வந்திருக்கிற ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் படிக்கிறது தேவையானது மட்டும்தான் படிக்கிறது தேவை இருந்தால் மட்டுந்தானா இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் மாடலிங் பற்றி படிக்கணும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டாப்பிக்கு அந்த ஃபைனான்ஷியல் மாடலிங்க்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ஃபைனான்சியல் மாடலிங்கில் எயிட்டி டுவெண்ட்டியாக நான் பிரிச்சிடுறது பெரட்டோ இதில் எயிட்டி டுவெண்ட்டி நான் பிரிச்சது எந்த டுவெண்ட்டி பர்சன்ட் படித்தா எனக்கு இதனுடைய முழு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை மட்டும் பார்க்குறது அதை ஐ கான்ஷியஸாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் படிக்கணும் டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா ஐ ஐ டெடிகேட் தட் டைம் அதுவும் ஒரு ஹேபிட் முன்னாடி வந்து ரேண்டமாக இருப்பேன் கையில் கிடைக்கிறது போகிறது வரதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன் அந்த ஹேபிட்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுமே ஒரு ஹேபிட்டு படிக்கிறோம் படிக்கிறது ஒரு ஹேபிட்டு போக போக அது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதா ஃபைண்டியூன் ஆகிட்டே போகுதா அந்த ஹேபிட் அதுவும் ஒரு ஹேபிட் இது கொஞ்சம் நீங்கள் மெச்சூர் ஆக ஆக தான் உங்களுக்கு புரியும் ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புளுமே இட் இஸ் அ கான்ஷியஸ் ஆக்டிவிட்டி தான் அதுவும் ஒரு ஹேபிட் எல்லாத்துக்கூடேயும் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் அதுவும் இருக்குது ஆஸ் வி மெச்சூர் ஐ திங்க் புக் ரீடிங் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிடுவோம் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் என்ன அப்படின்னா புக் ரீடிங் வந்து நானுமே அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு இதிலெலாம் வந்து படிக்கும்போது அந்த மித்தெல்லாம் நமக்குள்ளே அந்த மாயையான எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் பட் அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக அதை படிக்கணுன்னா பேசிக்காக ஒரு சில செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக உள்ள டெப்த்தாக இறங்கணும் இப்போ நீங்கள் நிறையா புத்தகங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணுங்கள் நல்லதுன்னு போட்டிருப்பாங்க அப்போது நம்ம இந்த இதே கருத்தை வந்து வேறு வேறு புக்ஸில் உடற்பயிற்சி பண்ணுங்கள் நல்லது உடற்பயிற்சி பண்ணுங்க நல்லதுன்னு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்தது நம்ம அதில் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்னால் முதல் விஷயம் என்னென்னா நம்ம படிக்கிற புத்தகங்களை வந்து ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சு பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணணுன்னா முதல் விஷயம் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஃபியூச்சர் சொல்யூஷன் அல்லது ஃபியூச்சர் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கான புத்தகங்கள் மூணாவது வந்து டெய்லி ரீடிங்கில் நம்மளுடைய மைண்ட் செட்டை அப்டேட் பண்ணுறது ஆமாம் ஸோ இப்போ வந்து பை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை நம்ம வந்து படிக்கிறோம் அதில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸை பற்றி நல்லது அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நல்லது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷனில் சொல்கிறத விட ஃபிசிக்கல் எக்ஸசைஸை பற்றி நம்ம படிக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக ஸோ ஒரு எக்ஸசைஸ்க்கான அதை எப்படி சரியாக பண்ணுறது

ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடச்சது இப்படி தான் பண்ணும் இப்போ ஏன்னா நான் வந்து நான் வந்து கெடப்பாறையில் ஆரம்பிச்சது என்னுடைய ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கெடப்பாறையில் ஆரம்பிச்சது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேகசின்ஸ் எல்லாமே நிறைய வரும் நான் சொல்ல ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு அந்த மேகசின்ஸ் வாங்கி படிச்சு 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெரி வெளியே இப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா நான் ஜிம்முக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு தான் முதல் முறையாக ஜிம்முக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் அப்போ அது வரைக்கும் எனக்கு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய இதாக இருந்தது இந்த கிடப்பாறை இந்த செங்கல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் கிடைக்கிறத கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து பண்ணுவோம் பட் ஆக்சுவலி அது ஒர்க் ஆச்சா அப்படின்னா அது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆச்சு பட் அது கரெக்டான டயட் ஃபார்மேஷன் அந்த நாலேஜ் அப்போ கிடைக்கல அதான் அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பண்ணணுங்கிற அந்த உந்துதல் இருக்கு உந்துதல் வரும் எப்போ வரும்னா நீங்கள் அதை வந்து டெப்த்தாக அதை நீங்கள் ஒரே படிக்கும்போது தான் வரும் ஒரே விஷயத்தை கன்சியூம் பண்ணுறீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா

ரெண்டாவது கேட்டகரி புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்க நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு புக் எடுக்கிறோம் கேஷுவல் ரீடிங் பண்ணுறோம் ஏதாவது ஐடியா கிடைக்கும் இல்லைன்னா இதாகாது மூணாவது கேட்டகரி என்னென்னா ஃபியூச்சர் நாலேஜுக்காக நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நாலேஜ் கெயின் பண்ணுறது ஸோ நீங்கள் ஒரு ஓகே ஒரு பிஸ்னஸில் இப்போ ஃபைனான்ஸை பற்றி நமக்கு இன்னும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக சீரியஸாக எடுத்து நம்ம ஒரு ஒரு லேர்னிங் மாதிரி நம்ம ஒரு டிகிரி காலேஜ் டிகிரி படிக்கிறோன்னா ஒரு லேர்னிங் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்டை ஒரு டாப்பிக்கை எடுத்து ரீட் பண்ணுறது இந்த மாதிரி ரீட் பண்ணாவே ஆமாம் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும் நிறையா விஷயம் இல்லை நிறைய விஷயம் கவர் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா அதை பற்றி புரிதல் வர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று இன்னொன்று சொல்கிறேன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் டேக்கிங் சிம்பிள் ஆக்ஷன்ஸ் எஸ் இப்போ நான் ஜிம்முக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹேபிட்டாக நான் பில்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் உடம்பை குறைக்கணுங்கிறது அவுட்கம்மு ஜிம்முக்கு போகணுங்கிறது ஹாபிட் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது ஒரு ஹேபிட்டு அப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து சிம்பிளஸ்ட் ஆக்ஷன் என்ன ஜிம்மோட கதவை திறந்து ஜிம்மில் போய் நிற்கிறது பண்ணிட்டோன்னாலே அடுத்தடுத்தது அது ப்ரொக்கேஷனாக நடந்துடும் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொக்கேஷனேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் பிரச்சனை எஸ் தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் சிம்பிளாக ஆக்ஷன் நான் நான் இப்போ எந்த ஸ்கில்லு கற்றுக்கிறதுனாலுமே அதில் அந்த எந்த டுவெண்ட்டி பர்சன்ட் படித்தா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஆக்ஷன்ஸ் நடக்கும் அந்த ட்வெண்ட்டி பர்சென்ட்டியுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சிம்பிளாக எப்படி பண்ண முடியும் பேசிக்காக ஒரு விஷயம் எப்படி அதான் ஜிம்முக்கு போகிற அந்த எக்ஸாம்பிளே சொல்கிறான் இல்லையா கதவை திறந்துட்டோம்னா போதும் இட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஃப்ரண்ட் டோர் நீங்கள் அங்கே உள்ள போய் வெயிட்டு தூக்குறது கிடையாது அந்த ஃப்ரண்ட் டோரோட வெயிட்டை தூக்கிட்டீங்கனாலே இட் ஹேப்பன்ஸ் அதே இதே தாட் ப்ராசஸை வந்து எனி ஹேபிட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுவுமே ஒரு ஸ்கில் ப்ரோக்ரெஸ் ஆக ஆக தான் நம்ம நடக்கும் ரைட் புக்ஸு புக்ஸுன்னு நம்ம நிறைய பேசுகிறோம் புக்கு படிக்காத நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு கூட இருக்கலாம் என்னடா இவனுக்கு புக்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஓகே தட் இஸ் ஓகே புக்ஸ் படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னா படங்கள் பாருங்கள் கதைகள் கேளுங்கள் அப்புறம் அப்படியே அடுத்த ப்ரோக்ரஸ் வந்து டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கலாம் அடுத்த ப்ரோக்ரஷன் வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்கலாம் அடுத்த ப்ரோக்ரஷன் வந்து ஏதாவது இந்த எஜுகேஷ்னல் இது இருக்குது லெக்சர்ஸ் இருக்குது யூடியூப்பில் போனீங்கன்னா ஹார்வர்ட் லெக்சர்ஸு எம்ஐடி லெக்சர்ஸ் எல்லா லெக்சர்ஸும் இருக்குது சைக்காலஜிலிருந்து யூடியூபர் பெரிய யூனிவர்சிட்டிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கலாம் வாட் யூ கன்சியூம் கன்சியூம்ஸ் யூ அந்த கன்சம்ஷன் பேட்டர்னை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னாலே ஹேபிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஏன் நல்லது மட்டும்தான் நீங்கள் உள்ளே போடுறீங்க ஸோ இது இதுதான் என்னோட ஓகே வேறு என்ன ஹேபிட்ஸ் ஸ்பெண்டிங் டைம் அலோன் இன்னைக்கு வந்து ஸ்பெண்டிங் டைம் அலோன்னா ஃபோன் கிடையாது எது கிடையாது தனியாக தனிமை ஒரு ஒன் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு ஒன் ஹவர் ஒன்றுமே பண்ணாமல் டூ நத்திங் எந்த விதமான ஒரு டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் இன்றைக்கி ஃபோன் இல்லைன்னா கை அப்படியே நமக்கு இதாகுது எனக்கு வேலை இருக்கிறதுனால எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை கான்ஷியஸாக நம்ம அந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும் ஹேபிட்ஸை பிரேக் பண்ணுறதுமே ஒரு ஹேபிட் தான் இ இது வந்து நம்ம ஹேபிச்சுவலைஸ் பண்ணுறாங்க இந்த ஆப்ஸு இதெல்லாமே சோஷியல் மீடியா இதெல்லாமே டூ சம் லெவலில் இன்றைக்கி ஸ்க்ரீன் டைமில் எங்கேயோ போயிட்டுருக்கு நம்ம கான்ஷியஸாக அந்த அந்த ஒரு பேட்டனை நம்ம நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு அமைதியில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு தாட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் வரும் இல்லைன்னா ஆக்ஷன் எடுப்பீங்க ஸ்ட்ரெஸ் தான் வரும் கிளாரிட்டி இல்லாமல் பண்ணிங்கன்னா இது இது ஒரு ஒன் ஹவர் இல்லை சம்டைம்ஸ் வந்து ஈவன் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் கூட தனிமையில் உட்காடுறது இது எந்த வித எதையும் சிந்திக்காமல் இல்லை சிந்தனைகளை ஓட விடுறது எங்கே வேணால் போ என்னதான் தான் அது ஒரு ஆக்டிவிட்டியாக கூட பண்ணலாம் அது ஆக்டிவிட்டி தான் ஆக்கிறதோ இல்லை ஒரு அது ஆக்டிவிட்டி தான் இயற்கையான ஒரு இடத்துல வந்து நம்ம நடந்து போகிறதோ அல்லது ஒரு ஹைக்கிங் போகிறதோ இந்த மாதிரியான விஷயம் ஐ அதனால நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அதுவும் இருக்கு ஸோ பட் ஆனால் இட் இஸ் அ குட் ஹேபிட் டு கீப் கண்டினியூவிங் எஸ் அது பண்ணாத வரைக்கும் அது தெரியாது பட் இட்ஸ் குட் கண்டினியூவிங் அந்த மிச்சம் கூட கம்பேர் பண்ணுறதெல்லாம் நிற்கும் அந்த மாதிரி ஒரு தாட் மேன்மைப்படும் உங்களுக்கு தெரியும் அதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு

இதுக்கான கார இந்த கேள்விக்கான அடிப்படை காரணம் வந்து என்னென்னா அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வாங்க பழகலான்னா ஒருத்தன் வந்து பல கிடையாது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லைங்களா ஸோ இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி பட் இவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் மேபி ஸோ இருக்கலாம் என்னோடய கேள்வி என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி மென்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறது அவசியமாக இந்த ரீஃப்ரேம் பண்ணியே நம்ம கொண்டு போவோம் ஏன் ஏன் வந்து இவர்கள் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறார்கள் அப்படின்னா இந்த நான் லைவ் போகும்போது சரி அல்லது தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் என்னன்னா அவங்க வந்து நான் ஒரு ஆண்டர்பனர் ஆகணும் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ட்ரேடர் ஆகணும் அந்த கேள்வியெல்லாம் இருக்கோர்ஸ் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறைய எண்ணங்கள் ஆசைகளை வளர்த்துக்கிறாங்க பட் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க ஆர் இன் லேர்னிங் பேஸ் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஆனால் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க அதை செய்கிறதுக்கு கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து குறைஞ்சி நான் செய்யணும் இப்போவே செய்யணும் கரெக்ட் நான் ட்ரெயின் ஆகிறது நான் வந்து பறக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய இருக்காங்க நிறையா இருப்போம் இது நிறைய கான்டெக்ட் வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இது போடணும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிற நெட்ஒர்க் பண்ண வேண்டியது அவசியமாக பண்ணுறது தப்பில்லைன்னு நான் சொல்லுவேன் அவசியமாக அவசியம் இல்லைங்கிறது வந்து இதனுடைய ஆரம்பம் நம்ம போவோம் ஏன் இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னா அவங்களோட நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன் காலேஜ் வேறு ஸ்கூல் வேறு நீங்கள் யங் ப்ரொஃபஷனலாக வர்றது ஆரம்ப ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியரில் வர்றது வேறு அப்புறம் பிஸ்னஸோ லேட் ஸ்டேஜ் ப்ரொஃபஷனல்ஸு மிட் ஸ்டேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் லேட் ஸ்டேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம நெட்ஒர்க்கிங் காமனாகவே பேசுவோமே எல்லா ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு ஆரம்பிப்போம் ஒரு காமன் இதாக போகும் நான் சொல்கிறதும் நான் என்னோட புரிதலை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு இருக்குங்க ஆனால் கைடன்ஸ் இல்லை அதனால தான் வந்து உங்களுக்கு மென்டர்ஸ் மென்டர்ஸ் இல்லை ச சம்படி அஹெட் ஆஃப் யூ இன் லைஃப் மென்டர்ன்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு கைடு பண்ணுறதுக்கு ஒரு வழி காமிக்கிறதுக்கு இப்படி பண்ணுனால் இப்படி ஆகும் இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறதுக்கே இன்றைக்கி ஆளுகை கம்மி பேரண்ட்ஸ்க்கும் தெரியறதில்ல தூக்கி கொண்டு போய் கண்டை ஸ்கூலில் போடுறாங்க பசங்க பயங்கர மூட்டை தூக்க வைக்கிறாங்க பேசிக்காக ஸ்கூலில் சொல்லித்தர்றதில்ல லோடு லிஃப்டிங் தான் போயிட்ருக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஸே இல்லை இது நம்ம பண்ணிகிட்ருக்கிறது கரெக்டாக இல்லையா நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடுறோம்ல ஃபஸ்ட்டு பன்னெண்டாவதாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ப்ரோக்ராம் ஆயிடுறாங்களா ஸ்கூலுக்குள்ளாரா நீ எட்டு நேரம் படிக்கணும் எட்டு மணி நேரம் எதுக்கு படிக்கணும் இப்போ நான் இப்போ புரியுது எனக்கு அந்த கேள்வியெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கும் தெரியல இதுதான் திஸ் இஸ் ஹவு இட் இஸ் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி வந்து திஸ் இஸ் ஹவு இட் இஸ்ங்கிறது வந்து ஒளப்பி விட்ற மாதிரி இன்டர்நெட்டில் போயிட்டுருக்குது எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு ஓ இப்படியெல்லாம் இந்த வயசுலேயே பண்ணுறாங்களா அந்த ஃபோமோ இருக்குது பார்த்தீங்களா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு அதை ரொம்ப அந்த டயல வந்து ஓவராக திருப்புறாங்களோன்னு எனக்கு தோணுது அதனாலதான் இந்த கேள்வி வருது ஓ எல்லாரும் இந்த மாதிரி இருக்கிறாங்க நம்ம மட்டும் இந்த கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து கீழே ஒரு பதில் சொல்லுவாங்க இந்த வயசுல நான் மண்ணு தின்னு இருந்தேன் நானும் தான் அதே தான் நம்ம எல்லாருமே தான் அட்லீஸ்ட் நம்ம அந்த அந்த நண்பரோட பதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பொருந்தும் நான் நம்ம சொன்ன மாதிரி தான் இருந்தது அது அதனாலதான் ஆனால் இன்னைக்கு அப்படி தானே பிரதர் போயிட்டுருக்கு அது இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணி பண்ணி கம்பேரிசன் இஸ் தீஃப் ஆஃப் ஜாய் உண்மை ஆமாம் கம்பேர் பண்ணிகிட்டே இந்த கம்பேரிசன் வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் மைண்டில் பதியுது இது பார்த்திங்களா இந்த வயசுலேயே ஒரு பதினாறு பதினெட்டு இருபது இருபதுமே எங்கு தான் இருபது வயசுலேயே பதியுது இது பார்த்திங்களா இது பின்னாடி போக போக பிரேக் பண்ணுறது கஷ்டம் யூ வில் கீப் கம் கம்பேரிசன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பேரிசன் பண்ணாமல் இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்து முன்னேறிக்கலாம் நமக்குன்னு ஒரு பாதை இருக்குதுன்னு யோசிக்கிறதே வந்து அந்த அந்த இதுக்குள்ளேயே போகமாட்டிங்க இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு புல்யூ பேக் இன் டு இது அப்போ வந்து மென்டர் வந்தாலும் சரி நெட்ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி அது பிரேக் ஆகாது அன்ஃபார்ச்சுனேட் ரியாலிட்டி அதுதான் வி ஆர் பிளஸ்டு நமக்கெல்லாம் இன்டர்நெட் இல்லை நம்ம அந்த ஏஜை கிராஸ் பண்ணும்போது எஸ் என்ன அதெல்லாம் இருக்குமா சத்திமான் மட்டும்தான் இருந்தாரு அப்ப சத்திமான் எனக்கு தெரிஞ்ச உலகத்தின் முதல் சூப்பர் ஹீரோ நமக்கு தெரிஞ்ச கிரியேட்டர் வந்து அவர்தான் சொல்றேன் ஏன்னா சக்திமான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரோகிராம் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைகளை மாடல எடுத்து குச்சன் சொல்லிட்டு அதுக்காக ஒரு தனியா பேசனார் பாத்தீங்களா அதுதான் முதல் கண்டென்ட்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா சோ அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம எல்லாம் தப்பிச்சோம் ஆமா உண்மையிலேயே உண்மையிலேயே நம்மள பொறுத்தவரைக்கும் சக்திமான் தான் சூப்பர் ஹீரோ தான் பிஸ்கட் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லையே இல்ல சொன்னோம்னா நம்மள பூம்பரம் சரி இப்போ நம்ம இவங்க கேட்டாங்க இல்லைங்களா இவங்க இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு டைரக்டாகவே நம்ம ஒரு பதில் மாதிரி சொல்லிடுவோம் சரி நெட்ஒர்க்கிங் எப்படி பண்றது ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க அல்லது அந்த ப்ரொஃபஷனல் அந்த கெரியர் ஸ்டார்டிங் இருக்கிறவங்க பல ஸ்டேஜஸில் பிரிக்கலாங்க இந்த நண்பரோட கேள்விக்கு மட்டும் இவங்களோட இவங்களோட மேஜர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி அப்ரோச் பண்றது முதல் விஷயம் மென்டர்னா யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மென்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி பட் அதில் ஒரு சில பேர் வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இன் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க பட் நாட் ஈஸிலி அப்ரோச்சபிள் கிடையாது இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் இன்ஸ்டாவில் அவங்க எதில் ஆக்டிவாக இருப்பாங்களா மெசேஜ் பண்ணால் ரிப்ளை எதுவும் வரல ரிப்ளை ஆனால் மற்ற விஷயத்துக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு நான் டைரெக்டாக நம்ம மெசேஜே பண்ணி கூட அவங்க அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரி எல்லாம் வரதில்லை ஸோ கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம் தான் பட் ஆனால் முடியாதுங்கிற ஒரு விஷயமெல்லாம் கிடையாது நான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணினேன் அவருக்கு பட் எல்லாருமே அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டீஸ் இருக்குது யார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க யார் ரெஸ்பாண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்காக நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணணும் அது வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிறது முடிவு பண்ணணும் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நெட்ஒர்க் தேவை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட்டு ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆக தான் உங்களுக்குமே நெட்ஒர்க் தேவைப்படும் நெட்வொர்க்கு மென்டர்ஸ் அதெல்லாமே தேவைப்படும் மேபி போஸ்ட் சிக்ஸ்டீன் உட் பி அ குட் டைம் டு ஸ்டார்ட்னு நான் சொல்லுவேன் ஒரு டுவெல்த்து இருக்கிற அப்போ நீங்கள் காலேஜ் வர்றப்போ காலேஜ் வர்றப்போ தான் கொஞ்சம் டைமும் கிடைக்கும் இன்றைக்கி போயிட்டு இருக்கிற ஸ்கூல் சிஸ்டம் போட்டு புளியிற புளியில் எனக்கு தெரிஞ்சு காலேஜ் எஸ்பெஷலி பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லா பக்கமுமே இருக்கு பிரதர் அது வந்து இல்லை தமிழ் மீடியத்தில் இல்லை அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு ஐ திங்க் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒன்று படித்தேன் நம்ம தான் இங்கிலீஷில் படித்தா தானே நமக்கு பெருமை ஆமாம் இது தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்கள விட இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மாணவர்களுக்கு சின்ன பசங்க அது முக்கால்வாசி தேவையில்லைன்னு எனக்கு தோணுது தேவையில்லாத சுமைகள் தான் நிறையா இருக்காங்க இல்லை ஸ்கூலில் படிக்கிறது எதுவுமே யூஸ் இல்லை பிரதர் நான் பர்சனலாக நான் ஸ்கூலில் படித்தது வெறும் ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் தான் யூஸ் இருக்கோம் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஓகே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நாங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதை அதெல்லாம் ஒரு ஒரு சாயல் வருதே ஒழிய ஸ்கூலில் ஆறு வருஷம் ஏழு வருஷம் அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை அது வேறு டாப்பிக்கு நம்ம ஓகே நெட்ஒர்க்குக்கு வருவோம் கண்டிப்பாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நெட்ஒர்க் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இது இப்படி பண்ணலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்க வந்து எடுத்த உடனே ஒரு கோல் செட் பண்ணிடுறாங்க நம்ம இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து செட் பண்ணிடுறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப தவறானது ஸோ ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி உங்களுடைய பயணத்தை முதல்ல ஆரம்பிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்புறம் கோல் என்ன செட் பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம் அப்புறம் செட் பண்ணிக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும் கரெக்ட் கரெக்ட் நிறைய பேர் வந்து அதை தவறாக பண்ணுறாங்க அதே மாதிரி நிறையா ஈவெண்ட்டுக்கு போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்டுக்கு போகலாம் எடுத்த உடனேயே நம்ம இந்த மென்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இங்கே இவர் மென்ஷன் பண்ணினதுக்கான காரணம் என்னென்னா ஒருத்தங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த ரத்தன் டாடா வந்து ஒரு சின்ன பையன் சம்திங் ஒரு கனெக்டரில் இருக்காரு அப்படிங்கிற போய்ட்டு இருக்குல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆஸ்பாயு நம்ம அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க சி ரூட்டல் ட்ரூத் வந்து என்னன்னா அந்த மாதிரி கிடைக்காது கிடைக்காது ரியாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அந்த மாதிரி கிடைக்காது உங்கள் கூட வந்து உங்களுக்காக ஒருத்தர் வந்து உங்களை எடுத்து உங் மோல்டு பண்ணுவாங்க மோஸ்ட்டாக அப்படி நடக்காது ஒரு நாள் மீட் பண்ணலாம் பேசலாம் யூ சம் சம் ஐடியா ஷேர் டைம் அவங்க வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் தரலாம் ஒரு பர்ஸ்பெக்டிவ் தரலாம் அவங்க வாழ்க்கையோட அனுபவத்தில் பண்ணின தப்புகளை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களை தடுத்து நிறுத்தலாம் உண்மையிலே நல்ல ஆளுகளாக இருந்தாங்க நீங்கள் நெட்ஒர்க் பண்ணுற ஆளுங்க நல்ல ஆளுகளாக இருந்தாங்கன்னா இப்படி பண்ணாதா இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னா இது ஆகும் அவங்க அந்த ஜேர்னியை போனதுனால அவங்க ஒரு கண்ணோட்டம் தரலாம் அதே தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த அசூரிட்டியும் கிடையாது அதுதான் இதே அது என்னது சூட்சமே அதுதான் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது மென்டர் மென்டர் பேச சொல்கிறேன் நெட்ஒர்க் பில்டு பண்ணுறது ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பேசுவோம் இப்போ வந்து சரி ஸ்கூல் காலேஜில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் ஒரு அதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரித்தோம் ஸ்கூல் காலேஜ் எப்படி ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ப்ரொஃபஷனல் எப்படின்னு ஸ்கூல் காலேஜில் இருக்கிற போது உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் நெட்ஒர்க்ஸ் போனீங்கன்னா தலையும் புரியாது வாலும் புரியாது நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நெட்ஒர்க்ஸில் போய் இன் ஆகிறது பெட்டர் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட் காலேஜ் ஈவெண்ட்ஸ் சிம்போசியம்ஸ் டெக்னிக்கல் ஈவென்ட் காலேஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஸ்கூல் காலேஜில் இருக்கிற இது வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் போய் அங்கே ஒரு கம்யூனிகேஷன் காம்படிஷன் வைக்கிறாங்களா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்க பியர்ஸ் கூட அந்த உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற சக பியர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பழகணும் அதுவே இன்றைக்கி பசங்க பண்ணுறதில்ல அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே தான் அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அது நிறைய இந்த ஈவெண்ட் அட்டன் பண்றது ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் பட் அது வந்து ஆக்டிவாக நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக ஏன்னா இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அதுக்கு ஒரு ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் நிறைய மிஸ்டர் மணிகணன் சுந்தரேசன் அவரோட ஸ்பீச் கேட்கும்போது தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அதில் நான் ஜேர்னி ஆகும்போது ஏதோ ஒரு ட்ராக் மாதிரி இப்போ வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் கரெக்ட் கரெக்ட் பட் அது ஆக்டிவாக வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அது அதுவே வந்து ஒரு பெஸ்ட்டு நெட்ஒர்க்கிங் ப்ராஸ் ஒரு ஆக்டிவ் ஸ்போர்ட் தான் கண்டிப்பாக நத்திங் பேசிவ் about லைஃப் நான் பார்த்ததுல நான் ஏன் ஏன் கேஸே எடுத்துக்கோங்களேன் காலேஜில் இருக்கும்போது நான் பண்ணினது தான் சொல்கிறேன் நான் ரெண்டாவது வருஷம் காலேஜ்லேருந்து ஆன் டியூட்டியில் தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் தான் இருந்தேன் காலேஜ் அவங்க வந்து சரி அட்லீஸ்ட் ஏதோ இருக்கான் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு ஆனால் ஐ கன்விஸ்டு பிரின்ஸிபல்ஸு ஹெச்ஓடிஸ் எல்லாத்தையுமே ஓகே பண்ணுறான் பையன் அப்படின்னு நிறைய அவார்ட் அடித்தோம் காலேஜ் பேரில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் மட்டும் இது நான் பெருமைக்கு சொல்லேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த வெளியே நான் எக்ஸ்போஷர் போனதுனால அத்தனை நான் சேர்த்துனதுனால நிறைய நண்பர்கள் ஒன்று உருவானாங்க நான் படித்தது ஒரு நார்மல் காலேஜ் ஐஐடி ஐஏஎம்ஸு இந்த மாதிரி இடங்கள்லலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உருவானாங்க அவங்க யாராவது நான் வந்து அவங்க யூஸ் ஆவாங்க யூஸ் ஆகாங்கிறது பார்க்கல நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லைன்னா அந்த மாதிரி அவளை ஆளுகளோடு பழகிருக்கவே மாட்டேன்ல நிச்சயமாக நிச்சயமா அது ஃபஸ்ட்டு வேணும் இந்த காலேஜ் இதில் மென்டர்ஸ் கேன் கம் மென்டர்ஸ் வந்து என்ன ஏஜில் வேணால் இருக்கலாம் என்ன கை மென்டர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் மென்டர் இருக்கு மென்டராக இருக்கலாம் மேபி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு மென்டராக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து இந்த லவ் அந்த டேரெக்ஷன் மட்டும் கிடையாதுல்ல ஒரு கைடு கைடன்ஸ் பண்ணுறது யாருக்கிட்டிருந்து வேணால் வரலாம் அது ஒன்று அடுத்த லெவல் நம்ம பார்க்குறோம் காலேஜில் இருந்து இன்னைக்கு வந்து என்ன ப்ராப்ளம் நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன் இந்த சோஷியல் மீடியா வந்து மென்டர்னு உங்களுக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போக முடியுங்கிறது ஒன்றும் சப்கான்ஷியஸாக பதியுது சொல்லப்படுது சொல்லப்படுது அது ஆனால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைன்னு சொல்ல முடியாது இல்லை நெசசிட்டி இல்லை அது இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்குள்ளே வந்து ஒரு மென்டர் வேணும் மென்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய எஃபர்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுங்க அது என்ன இந்த இதில் ஒரு சேயிங் இருக்குது சைனீஸில் பாதையில் நடங்க டீச்சர் வில் ஃபைண்ட் யூ அப்படின்னு சம்திங் இன் தோஸ் லைன்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகும் போது அப்பியர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ட்ரூலி ரெடி த டீச்சர் டிஸ்அப்பியர்ஸ் இதுதான் கோர்ட்டு உங்களுக்கு உண்மையிலேயே தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா டீச்சரே தேவையில்ல செகண்டில் இருந்து வருவோம் செகண்ட் இருந்து வருவோம் ஃபஸ்ட் ஃப்ரேஸ் வந்து உண்மையிலேயே நீங்கள் அந்த பாதையில் நடக்கிறீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் பீப்புள் என் வாழ்க்கையில் தட் ஹஸ் பின் ட்ரூ த்ரூ அண்ட் த்ரூ ஒரு இரு பதினஞ்சு இருபது வருஷமாக தட் ஹஸ் பின் ட்ரூ நான் இன்டென்ஷனலாக ஒரு விஷயத்தை எடுத்து நான் பண்ணும்போது நான் இந்த பாதையில் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது நான் மீட் பண்ண வேண்டிய என்னையே அறியாமல் நான் மீட் பண்ண வேண்டிய பீப்புள் ஐ ஹவ் மெட் அவங்க அந்தந்த பாயிண்டில் ஹவ் மீ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயந்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல எனக்கு அது தேவைப்பட்டுச்சு ஆனால் நான் ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கவே இல்லை நான் எப்படி மென்டரை தேடுறதுன்னு தேடிட்டு இருக்கேன் அது நடக்காது அப்படி இதோ நீங்கள் உண்மையாகவே ஒரு விஷயத்தில் தீவிரமாக அதை அச்சீவ் பண்ணணும் நினைச்சிங்கன்னா பண்ணணுங்கிற சின்ன லெவலில் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணி லேர்ன் பண்ணி அதை நீங்கள் செஞ்சுடுவீங்க ஒரு சின்ன ஸ்டெப்ஸு சரி தப்புங்கிறது ரெண்டாவது ஆனால் நீங்கள் செஞ்சிருவீங்க உங்களுக்கு சரி தப்புனே என்னன்னே தெரியாதே அந்த ஸ்டேஜில் எதை பண்ணனாலும் சரிதான் அப்போ தப்பே கிடையாது அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் எதை பண்ணனாலும் சரிதான் தான் தெர் ஆர் நோ மிஸ்டேக்ஸ் யூ ஆர் ஸ்டில் வெரி யங் அந்த ஸ்கூல் காலேஜில் இருக்கிற பசங்களுக்குலாம் சொல்கிறேன் சரி அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஒர்க்குக்குன்னு வரும் ஒர்க்குக்குன்னு வரும்போது ஆர் லாட் ஆஃப் அசோசியேஷன்ஸு ஆஃப்லைனில் ஆன்லைனில் இன்றைக்கி வந்து பெய்டு கம்யூனிட்டிஸ் எல்லாம் நிறையா வந்தாச்சு இந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இருக்கிறது பிஸ்னஸ் நான் பேசவே இல்லைங்க பிஸ்னஸ் வந்து வேறு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து வீக்லி வீக்லி ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது இதெல்லாம் எல்லா சிட்டிலேயும் நடத்துகிறாங்க நம்ம கோயம்புத்தூரில் வந்துருச்சு சென்னையிலலாம் ரொம்ப நாளாக இருக்குது பெங்களூரில் இருக்குது எனக்கு தெரியும் பெங்களூரில் இருக்குது ஹைதராபாதில் இருக்குது வீக்லி மீட்டப்ஸு போய் இந்த மாதிரி நெட்ஒர்க் பண்ண பண்ண பலதரப்பட்ட தரப்பட்ட ஆளுகளை நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அந்த கம்பெனி ஆளு நான் சுற்றுவேன் அந்த மாதிரியே நான் இது பண்ணிகிட்டு இருப்பேன் நான் ஒரு புது சிட்டிக்கு போகிறேன் வேறு எதுவும் நான் வெளியே போய் நெட்ஒர்க் பண்ணி நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எனக்குன்னு ஒரு சர்க்கிள் நான் உருவாக்கிக்கவே மாட்டேன் அதுக்கான அட்டம்டே எடுக்க மாட்டேன்னா அது உருவாகாது அந்த இடத்துல யூ மைட் ஃபைண்ட் அ மென்டர் யூ மைட் ஃபைண்ட் சம்படி தட் இஸ் அஹெட் ஆஃப் யூ இன்னொன்று என்னென்னா நம்மளை பொறுத்து தான் ஒரு மென்டர் அமைகிறதும் இருக்குது இல்லைங்களா அதாவது இப்போது ஆமாம் இப்போ நான் வந்து ஒரு பிளாங்காக இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு மென்டர் கிட்ட போகிறேன் அவங்க என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இருக்கோம் ஒரு மென்டர் வராரு ஸோ ஓகே ஒரு சில பேருக்கு இந்த ஐடியா வரலாம் ஓகே இவங்க ஏதோ பண்ணுறாங்க நம்ம கொஞ்சம் இவங்களை கைட் பண்ணலான்னு ஒரு தாட் வரும் ஸோ ஐ இவங்கள செக்மெண்ட்டாக பிரிச்சிரும் அதாவது ஐ எம் நோபடி அப்படின்னு ஒரு ஸ்டே நான் ஐ ஹாவ் டு பிகம் சம்படிங்கிற தாட் ப்ராசஸ் மட்டும் இருக்குது பட் ஐ எம் நோ நான் யாருமே இல்லை எனக்கான அடையாளத்தை உருவாக்கலை நான் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பெஸ்ட்டு விஷயம் நம்ம சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் லிங்க்டின் யூஸ் பண்ணி பழகிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸுக்கு அது செட் ஆகுது பிரதர் செட் ஆகுது பட் யூஸ் பண்ணி பழகலாம் இல்லை இல்லை யூஸ் பண்ணி பழகலாம் இவங்க வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி இவ இவங்களுடைய தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இவ இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரு ஒரு ஹை லெவலாக இருக்குது இல்லையா இப்போ ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நாட் ஒரு கேஷுவல் ஆன ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து இவங்க தேடுற மாதிரி தெரியல அப்போது லிங்க்டின்கிற ஒரு ஒரு ட்ரையான ஒரு பிளாட்ஃபார்மை முதல்ல யூஸ் பண்ணி பழகணும் அது என்ன நடக்குது நீங்கள் சொல்கிற பர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தான் நான் யூஸ் பண்ணி கற்றுக்கிறது தப்பில்லை ஆனால் இந்த லிங்க்டின் மாதிரி இடங்களில் போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக கொஞ்சம் நெட்ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை நெட்ஒர்க்கிங் கூட நான் சொல்லலை அதை போயிட்டு நமக்கு பிடிச்சவங்கள ஃபாலோ பண்ணி சொல்வது வந்து பழகுறத சொல்கிறீங்க என்ன நடக்குது பார்ட் அப்சர்வ் பண்ணலாம் அட் இஸ் ஆப்சூலுட்லி ஃபைன் முதல் விஷயம் ரெண்டாவது ஏதாவது ஒரு ஈவெண்ட் வரும்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க ஸோ லிங்க்டின் ஈன்ட்ஸே வந்து நிறைய ஆன்லைனில் நடக்குது சும்மா அட்டன் பண்ணலாம் சப்போஸ் ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நிறைய ஐடி ப்ரொஃபஷனஸ் வந்து வீக்லி வீக்லி பாட்காஸ்ட் மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறாங்க லைவ் இவன்ட்ஸ் லிங்க்டின் லைவ் இவென்ட்ஸ் சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாமா அதெல்லாம் ஃப்ரீ தான் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அது நெட்வொர்க்கிங் கிடையாது நெட்ஒர்க்கிங் கான்டெக்ட் கிடையாது அந்த அந்த இது பண்ணீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு ஒரு அகேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா இட் டு லீட் டு இன்ஃபர்மேஷன் ஓரளவு தான் எனக்கு தோணுது அந்த மாதிரி பண்ணணும் வேற மாதிரி கிரியேட் பண்ணுவோம் இந்த ஒரு அவங்க எல்லாருமே அந்த ஒரு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் நிறைஞ்ச இடத்துல எப்படி ஒருத்தவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெரியும் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறையா ஈவெண்ட்டை பற்றி கேள்விப்படலாம் அந்த ஈவெண்ட்டுக்கு லைவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம வந்து லைவாக போகணும் என்னோடய சஜஷன் என்னென்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸையோ அல்லது ஒரு நபரை பார்த்தா டக்குனு செல்ஃபி எடுத்து எல்லாம் வைக்காதீங்க சி இது வந்து இப்போது நம்ம வந்து ஒரு லிங்க்டின்ல இருக்கிறோம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நம்மளுடைய ப்ராசஸ் வந்து காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் போடுறதுக்காக செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது வேறு எந் எந்த ஒரு நபருமே அப்படி பண்ணுறது கரெக்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம மாமா அத்தை சித்தி சித்தப்பா ஃப்ரெண்டு இவங்களுக்கு காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது வேறு ஸோ அது அது வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ எதுக்கான நம்ம 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 அது பர்பஸாக பண்ணுறாங்க இல்லைங்களா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பர்பஸாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் சும்மா ஒரு செல்ஃபி எடுத்து வைக்கிறது ஸ்டேட்டஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் வேஸ்ட்டு தான் ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும் ஓகே நம்ம ஒரு இடத்துக்கு போகிற லிங்க் வந்து நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இன்னும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற அட்வான்டேஜ் வந்து சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது இவ்வளோ பிரபலமாக இருக்குது யூ கேன் ஃபைண்ட் பீப்புள் யார் உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் கனெக்ட் ஆகணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் தேடி ஆளில் கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணலாம் மெசேஜ் கூட பண்ணி பார்க்கலாம் சம்டைம்ஸ் தே மைட் ரெஸ்பாண்ட் ஆல்சோ எஸ் பண்ணாத வரைக்கும் தெரியாது பண்ணி கூட பார்க்கலாம் இந்த இது வந்து ஆன்லைன் சைடில் ஆஃப்லைன் சைடில் நம்ம இப்போ வெறும் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் இத்தனை நேரம் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா மோர் ஆஃப் ஆஃப்லைன் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் நான் அதனால தான் ஆஃப்லைனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது நிறைய பேர் கை கொடுத்து மீட் பண்ணி பேசும்போது அது வேறு இதாக இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு டிஎம் பண்ணுறது வந்து இந்த டிஎம் கல்ச்சரே வந்து ஒரு ஒரு டாக்ஸிக்கான விஷயந்தான் ஆக்சுவலாக பார்த்தா உங்களுக்கு வேறு எந்த இன்டர்பர்ஷனல் ஸ்கில்ஸ் எதுவும் டெவலப் ஆகிறது இல்லை அந்த அர்த்தத்தை சொல்கிறேன் நான் அது இருக்கிறது தப்புன்னுலாம் சொல்லலை பார்த்து பேசுகிறீங்க டிஎம்ல வந்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நேரில் நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப செய்ய உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னா என்ன எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பர்செப்ஷனே மாறிடும் கூட நீங்கள் நெட்ஒர்க் பண்ணுறீங்கனாலும் நான் உங்களுக்கு டைமே தரேன் நீங்கள் வரீங்க என்ன மீட் பண்ணுறதுக்கு வந்து மீட் பண்ணும்போது கொலைஞ்சிட்டு இருந்தேன் ஒரு கா ஒரு ஷையாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா செகண்ட் டைம் பீப்புள் நைட் நாட் கிவ் யூ அன் அப்பாயின்ட்மெண்ட் அவங்க சொல்ல மாட்டாங்க அவுட் ஆஃப் பொலைட்னஸ் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் இருக்குது அதுக்கு ஆஃப்லைனில் நம்ம ஒரு ஒன் டூ இயர்ஸ் காலேஜில் படிக்கும்போதே நம்ம அந்த ஒரு ஸ்கில்லை வளர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த லெவல் போகும்போது நெட்ஒர்க் பண்ணுறது ஈஸி ம் மக்கள் வந்து பொதுவாகவே நீங்கள் நெட்ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பேசுனீங்க என்ன அந்த டாபிக் என்ன போச்சு அது எல்லாமே மறந்துடுவாங்க அந்த பேசும்போது ஹவு யூ மேட் தம் ஃபீல் அது மட்டுந்தான் ஞாபகம் இருக்கும் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு யங் ப்ரொஃபஷனல்ஸு யாராக இருந்தாலும் சரி என் கூட நான் என் நீங்கள் வந்து எனக்கு மென்டர் மெ மென்டர்ன்னு நான் நினச்சிட்டு வரேன் சரியா நல்லா பேசுகிறீங்க உங்களுக்கு என் மேலே என்ன இம்ப்ரெஷன் வரணுங்கிறத நீங்கள் தான் க்யூரேட் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் க்யூரேட் பண்ணலை அப்படின்னா அடுத்த வாட்டி தே மைட் நாட் கிவ் யூ டைம் அப்போ நீங்கள் வந்து நல்லா பேசினாங்க அவங்க நல்லா பேசியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க அது எப்படி அவங்க மைண்டில் ஏறி இருக்குங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஒரு கணிப்பு இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் கஷ்டப்படுவீங்க இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இருக்குது இது எல்லாமே அனுபவம் ஆக ஆக தெரியும் அதனால மோர் எக்ஸ்போஷர் ஃபாஸ்டர் யோர் லேர்னிங் இந்த நெட்ஒர்க்கிங் சமாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நெட்ஒர்க்கிங் பற்றி மூணாவது இடத்துல மேபி ஸோ இது இதுதான் இன்னும் இருக்கு அதாவது இன்னைக்கு வந்து இருக்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா இது இன்னொரு பத்து மணி நேரம் போகும் போல் இருக்கு ப்ரோ அந்த மாதிரி தான் இருக்கு வாட் ஆர் திங்ஸ் தட் யூ விஷ் இட் பி பெட்டர் இஃப் ஐ ஹேட் நோன் இட் பிஃபோர் முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கள் எல்லாம் என்னென்னது அது வந்து நம்ம இப்போ ரிக்ரெட்ஸை பற்றி பேசுகிறோம் பேசிக்காக ஒரு ரிக்ரெட்டோட இன்னொரு தான் இது ரிக்ரெட் இருந்துக்கிட்டே தான் ரிக்ரெட்டு இந்த திங்ஸ் எனக்கு இது தெரிஞ்சிருந்தால் அப்படி ஆகிருக்குமே அது தெரிஞ்சிருந்தால் இப்படி ஆகிருக்குமேங்கிறது அது எப்போவுமே இருக்க தான் போகுது ஃபீல் பண்ணினது இல்லை ஆக்சுவலாக அது ஃபீல் பண்ணினதுன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது வரும் இது தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமேங்கிறது யோசிச்சது உண்டு தெரியல ஓகே தட் இஸ் லைஃப் என்ன பண்ண முடியும் அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாதையே மாறிடும் இட் வில் நாட் யூ வில் நாட் பிகம் ஷேப்டு அப்படி தெரிஞ்சுக்க முடியுமாங்கிறது ஒரு தெரிஞ்சிக்க முடியாது ஒன்று ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க முடியாது அப்படி தெரிஞ்சால் எல்லாருமே அப்படி அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை தெரியாமல் தான் சுவாரஸ்யமே என்ன என்ன கேட்டால் அட்லீஸ்ட்டு உங்கள் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அந்த ப்ரோ தான் சொல்கிறேன் ஃப்ளோவில் அப்படியே வாழ்க்கையை விட நம்ம நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கொண்டுட்டு போகும் பட் ஒரு சில விஷயம் ஒரு சில விஷயம் யூனிவர்சல் ட்ரூத்ஸாக இருக்கும் ப்ரோ என்னென்னா வென் யூ ஹேவ் பொட்டன்ஷியல் டு மேக் மணி அதாவது உங்களுக்குன்னு ஒரு பீக் டைம் வரும் அந்த டைம் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க அந்த டைமில் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் இல்லை இது போதும் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிக்க கூடாது நிறையா ஏர்ன் பண்ணணும் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுதான் லைஃப் மூமெண்ட் இஸ் லைஃப் ஆமாம் நம்ம காரில் போகிறது பைக்கில் போகிறது இட்ஸ் நாட் லைஃப் நிறைய பேர் வந்து அது லைஃப்னு நினச்சிக்கிறாங்க இவன் இவன் ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ காரில் போகிறவங்க தான் இவங்க தான் வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது உங்களால் வந்து நடக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து லைஃப் சி நான் நான் வந்து ஒரு 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 மலை நான் உங்களுக்கு கூட ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இதாக அப்புறம் இந்த இடத்துக்கு போகலாம் ரோ அப்படின்னு ரொம்ப ஸ்டீப்பான ஒரு ஒரு ட்ரக்கிங் ப்ளேஸ் அங்கே மேலே போய் பார்த்தா ஒரு ஒரு ஏ ஒரு ஏ ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஒரு பாட்டி மேலே மலையில் இருக்குது ஆக்டிவாக அதாவது அங்கே வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க இதே நம்ம நார்த்துலலாம் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த சாதுஸ் எல்லாம் ஹிமாச்சலெலாம் ஹிமாச்சல் ஹிமாலயஸில்லலாம் எதுவுமே போடாமல் அந்த குளிரில் அப்படியே வரைக்க வரைக்க உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டுருக்கிற வீடியோஸ் எல்லாம் இருக்குது அது இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இருக்காங்க இருக்குது ஸோ மூமெண்ட் இஸ் லைஃப் மூமெண்ட் இஸ் லைஃப் ஸோ அப்போ என்னென்னா அந்த ஃபிசிக்கல் பாடி இந்த மைண்டை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் பில்ட் பண்ணுறோம் பில்ட் பண்ண வேண்டிய ஏஜில் பில்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணோம் பட் அதை நம்ம விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இன்னுமே அதை பெட்டராக வந்து ஃபோக்கஸ் கொடுத்து அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தான் ஸோ அந்த மசில் மெமரின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஆமாம் மசில் மெமரி உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டிஃபாக உங்களுடைய பாடியை நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அதோட மசில் மெமரி இருக்கும் ஸோ அது லாஸ் ஆகாமல் இருக்கும் திரும்ப நீங்கள் ரீகெயின் பண்ண முடியும் அந்த மசில் மெமரியாக இன்னும் பெட்டராக பில்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டாக இருந்துச்சு ஸோ இது இது வந்து என்னோடய மேஜராக நான் ஃபீல் பண்ண விஷயம் இது ரிக்ரெட் கிடையாது இல்லை இதை இன்னும் சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இல்லை எனக்குமே அந்த அந்த எண்ணங்கள்லாம் இருந்திருக்கு இது தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டராக போயிருந்தது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கைடன்ஸ் இருந்தது இல்லை சப்போர்ட் இருந்திருக்கு அம்மாலாம் பயங்கரமான சப்போர்ட்டு பட்டு அடுத்தது என்ன பண்ணணும் இப்போ இந்த பசங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா நெட்ஒர்க் எப்படி பண்ணணும் இந்த கேள்வியெல்லாம் எனக்கு பதிலே கண்டுபிடிக்கிறக்கான ஒரு அவன் இன்னைக்காவது சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு நமக்கு வந்து கேள்வி கேட்டு பதில் இந்த மாதிரி கேள்விகள் நெட்ஒர்க்குங்கிற அந்த அந்த டேர்ம்ஸ் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா தெரியாது தெரியாது உண்மையிலேயே ஃபிராங்காக சொல்லப்போனால் தெரியாது இதெல்லாம் மேபி முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்போ இப்போ நம்ம பேசும்போது மேபி எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது பட்டு அது இல்லாமையும் ஒன்றும் அது தெரியணும் தெரிஞ்சுதான் நடக்கணும் அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் வில் ஹேப்பன் ஸோ அதை அதை யோசிக்கிறத விட அடுத்தது என்னை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது இப்போ எனக்கு என்னென்ன இந்த கேள்வி கேட்குறதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும் ஃபஸ்ட்டு இந்த இப்போ கேட்டார் இல்லையா அந்த நண்பர் இந்த நண்பர் கேள்வி கேட்குறதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கீங்களா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அடுத்தடுத்த கேள்வி வரும் அந்த கேள்வி ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இருந்து அடுத்தது போகும்போது ஒரு ரிக்ரெட் இருக்காது ரிகிரெட்டுங்கிறதுல இந்த மாதிரி கேள்விகளே வராது பெட்டரா இருந்து பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓகே ஹவ் யூ அனலைஸ் அண்ட் நரேட் யுவர் செல்ஃப் அதாவது ஹவ் யூ அனலைஸ் அண்ட் டிக்டேட் யுவர் செல்ஃப் உங்களை எப்படி எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க எப்படி உங்களை நீங்களே வழி நடத்துறீங்க அதுதான் சி என்ன நான் எனக்கு சொல்கிறேன்ல சின்ன வயசுலேருந்து அந்த கைடன்ஸ் இருந்தது இல்லை அந்த தேடல்லையே நிறைய வருஷம் போச்சு அப்போது ப்ராப்ளம்ஸ் வர வர ஐ லேர்ன் டு ஃபேஸ் தம் ஆன் மை ஓன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சொல்கிறக்கே ஆள் இல்லையே அப்போ ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்தந்த ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வந்து அடிக்கும் கீழே விழுவோம் மண்ணை தட்டிட்டு எந்திரிச்சு நிற்போம் அடுத்த வாட்டி அது நடக்கவே நடக்கும்போது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தெ தெளிவாகிட்டோம்ல ஒரு வாட்டி அடி வாங்கிட்டோம்ல தட் இஸ் லைஃப் இஸ் த பெஸ்ட் டீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு இது தானே உங்களுக்கு ப்ரோக்ரஸ் தானே நம்ம நண்பர் கேட்ட கேள்விக்கு அதுதான் ப்ரொக்ரஸ் ஆக்சுவலாக நீங்களா சுயமாக பட்டிங்கன்னா மட்டும்தான் தட் தட் இஸ் த பெஸ்ட்டு கைடன்ஸ் பெஸ்ட்டு செல்ஃப் நரேஷன் பண்ணும்போது தான் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தப்பாக ரைட்டானா அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும் அதுதான் விஷயம் யூ லேர்ன் பை ஃபாலிங் ஃபாலிங் அண்ட் பிக்கிங் யுவர் செல்ஃப் அப் வேறு யாராவது உங்களை தூக்கி விட்டாங்கன்னா நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க அது இருக்குது அதுதான் இது வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கைக்கும் மாறும்ல மாறும் கண்டிப்பா இது ஒரு ஜெனரிக்கான கொஸ்டின் இது ஒரு ஜென்ரலான ஒரு இது வந்து என்னன்னா இப்போ என்ன நான் இதுக்கு வந்து எப்படி பதில் சொல்லுவேன்னா அப்சர்வ் யுவர் ஓன் செல்ஃப் எஸ் அதான் நான் சொல்றது எதை எதை லேர்ன் பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களை புரிஞ்சுக்கோங்க கரெக்ட் கரெக்ட் இது வந்து நான் எப்பவுமே அப்படி சொல்லி இப்போ நம்ம நம்ம இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தே அப்சர்வ் அதோர் அப்சர்வ் அதர்ஸ் அப்சர்வ் யுவர் ஓன் செல்ஃப் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் படிக்கிற நிறைய விஷயம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பர்சனாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போலாம் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் இந்த விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பர்ஸ்னாலிட்டி டெஸ்ட் இருக்குது எடுத்துக்கோங்க உங்களை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆன்லைனில் இருக்குது ஃப்ரீ என்ன பர்ஸ்னாலிட்டின்னு கண்டுபிடிங்க அதோட நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா இப்போது இன்ட்ரோ ஓட்டுக்குன்னா அவங்களுக்கு சிலது இருக்கும் ஐஎன்டிஜே அது அந்த மாதிரிலாம் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஓட்டுனால் அவங்களுக்கு சிலதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்குவாங்க இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து இயல்பாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்க பட் தேர் நாட் அப்படின்னா தே ஆர் நாட் தே ஆர் குட் கம்யூனிகேட்டர்ஸ்னு அர்த்தம் கிடையாது ஆமாம் ஸோ அப்போ அவங்க என்ன அவங்களுக்கு பேசுகிற குணம் இயல்பாகவே இருக்குது அவங்க என்ன பண்ணுன்னா அவங்க எப்படி கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணுங்கிற ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் ஸோ லைக் ஒரு டேலண்ட்டு மாதிரி தான் பேசுகிறது அவங்களோட டேலண்ட்டு பட் அது எப்படி சரியாக அந்த டேலண்ட் போதாது அந்த ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் ரெண்டாவது இன்ட்ரோவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா பட் அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பேச கற்றுக்கலாம் பேசுறதுங்கிறது ஒரு ஸ்கில்லு தானே தவிர நாட் ஒரு இது கிடையாது அப்போ இவங்க இயல்பாகவே டிஃபைன் யூ ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அதான் வந்து ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ அதுதான் வந்து அப்சர்வ் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல் மற்ற விஸ்டம் வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுதான் இது இது வந்து இந்த கேள்வி இந்த மாதிரி கேள்விகளே வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்டாக கேட்குறாங்க பட் தி ஆன்சர்ஸ் ஹாவ் டு பி ஸ்பெசிஃபிக் 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 அண்டு அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க அவங்களுக்கான அது அவங்களுக்கான பதில் கண்டிப்பாக தேடினா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் கேள்வி நல்ல கேள்வி தான் பதில் நான் சார் நம்ம என்ன சொன்னாலும் அது ஒரு ஜென்ரலைஸ் கான்டெக்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவ்வளோதான் அவரோட அந்த நண்பருக்கு பதில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இட் இஸ் இஸ் பார்த்து டு வாக் ஸோ இந்த மாதிரி இப்போ ரெண்டு பதில் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இன்னொரு இருபது பேர் கூப்பிட்டு வச்சாலும் இருபது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் பட் என்னன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் அது வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு கற்று கொடுக்கும் ஓ இந்த மாதிரிலாம் இவங்க டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்காங்க அப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறது நான் கண்டுபிடிக்கணும் கரெக்ட் கரெக்ட் அந்த ஒரே லெசனை மட்டும்தான் நீங்கள் எடுத்து எடுத்துக்கணும் ஆமாம் அதை கண்டிப்பாக தேடுறது தான் அவங்களுடைய அல்டிமேட் என்ன சொல்கிறது செல்ஃப் அனாலிசிஸ் ஆகட்டும் அதன்படி நீங்கள் உங்களை உங்களை டைரக்ட் வழி நடத்துகிறதாகட்டும் ஆன்சர் சார் பர்சனல் தான் எஸ் வாசன் குமார் கோயம்புத்தூர் கன்சிஸ்டன்சி லெவல் குறையாமல் பார்த்து கொள்ள என்ன பண்ணலாம் அதுக்கு அகேன் பிரதர் இதுவுமே வந்து ஜென்ரலாக தானே இருக்குது ஜென்ரல் தான் ஜென்ரல் தான் டிஃபைன் டிஃபைன் யுவர் கன்சிஸ்டன்சி லெவல்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கன்சிஸ்டன்சினா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வி ஸோ நிறைய பேர் வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத தப்பாக டிஃபைன் பண்ணி வச்சுட்டு நான் டெய்லியும் ஒரு நாள் கூட அதை வந்து பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா அதுதான் கன்சிஸ்டன்சின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது ஸோ கன்சிஸ்டன்சி லெவல் குறையாமல் இருக்கணும்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய செல்ஃப் பிலீஃபை மாற்றணும் கரெக்ட் டெய்லியும் இப்போ நான் இவ்வளோ நாள் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஒரு நாள் மிஸ் ஆனாலும் திரும்ப அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் கன்சிஸ்டன்சி அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கா செயல் நடந்து அந்த கன்சிஸ்டன்சி மூலியமாக வர வேண்டிய ரிசல்ட் நோக்கி போயிட்டு இருக்கீங்கனாலே அது கன்சிஸ்டன்ட் தான் ஓகே அதான் பிரதர் இது எல்லாமே ஜென்ரல் 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 தான் ஐ திங்க் ஐ திங்க் இந்த ஒரு கொஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம போகலாம் பிஸ்னஸ் சைடு போவோம் பிஸ்னஸ் சைடு போவோம் ஷங்கர் வி அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு ஹவு டு ஃபைண்ட் மை மென்டார் லைக் ஸ்கல் குரு அண்ட் ஐ வான் பிகம் எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல் டாப் ஒன் பர்சன் ஆஃப் பீப்புள் ஹவு இட் இஸ் ஹவு டு கெட் மீனிங்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் இட் மீன்ஸ் பிஸ்னஸ் டேர்ம் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் ப்ராப்ளம் இன் லைஃப் அண்ட் ஒன் கைண்ட் ரெக்கமெண்டேட் ஃபார் மை செல்ஃப் டெல் அபவுட் ஸ்பிரிச்சுவலிசம் இம்பார்ட்டன் ஆல்சோ எக்கச்சக்கமான டாபிக் வருது இன்னொரு இன்னொரு மூணு மணி நேரம் உட்காந்து பேசலாம் இதை பற்றி பட் ப்ராப்ளம் என்னென்னா மென்டாரை பற்றி நம்ம முன்னாடியே பேசிட்டோம் டோன்ட் பி யுவர் ஓன் குரு அதுதான் என்னோடய ஒரே ஒரு இதாக இருக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து டீச்சர்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு டாப் ஒன் பர்சன்ட்டாக வந்து எப்படி மாறுறது நல்லா கேட்டிருக்காரு ஐ ஹாவ் அ சஜஷன் ஐ திங்க் நம்ம அந்த பிடிஎஃபில் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் பற்றி நம்ம பின்னாடி உள்ள ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம் என்னென்னா ஜஸ்டின் மஸ்க்கு வந்து ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க கோராவில் ஒரு போஸ்ட் எழுதியிருப்பாங்க நீங்கள் வந்து இந்த கேள்வி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஹவு டு பிகம் கிரேட் லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ் இலான் மஸ்க் பில் கேட்ஸ்னு போட்டிங்கன்னா கோரா போஸ்ட்டில் போனால் அந்த போஸ்ட் ஏகப்பட்டது வரும் ஏகப்பட்டது வரும் அதில் ஜஸ்டின் மஸ்க்கு ஒரு ரிப்ளை எழுதியிருப்பாங்க அது வந்து சரியான ஒரு இந்த கேள்விக்கான பதிலாக இருக்கும் ஏன்னா அந்த டாப் ஒன் வந்து எப்படி ஆகிறதுன்னு டாப் ஒன் பர்சன்ட் பீப்புள் தான் பதில் சொல்லணும் எல்லாம் அவங்க கூட நெருக்கமாக இருந்தவங்க தான் பதில் சொல்லணும் ஸோ ஜஸ்டின் மாஸ்க்கு வந்து அதுக்கு சொல்லியிருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் பட் அதை வந்து ஆக்சுவலி நான் அதோட எப்பிக் லைஃபில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் போட்டு ஒரு வீடியோ அவங்க சொன்ன அதே விஷயத்தை தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ மேபி அதோட லிங்க் கூட நான் ஆட் பண்ணுறேன் தேவைப்பட்டால் நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நீங்கள் டாப் ஒன் பர்சன்ட் ஆகலாம் பட் அதை கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் சி நான் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் தரேன் கொஞ்சம் இது ஸ்பிரிச்சுவல் சைடு அதெல்லாம் கேட்டிருக்காரு கொஞ்சம் ஆன்சர் ஃபிலசாஃபிக்கலாக இருந்தாலும் இருக்கும் ஓகே சொல்லுவோம் ஃபைண்டிங் பர்பஸ் ஃபைண்டிங் இது ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி பயாலாஜிக்கலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்சன் ஆன் திஸ் பிளானட் உருவாகிறதே வந்து ஒரு அபூர்வம் தான் மில்லியன் இன் ஒன் சான்ஸ் ஒரு 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 ஹியூமன் பீயிங் உருவாகிறதுக்கு கரெக்டாக இந்த காஸ்மோஸ் யூனிவர்ஸ் நம்ம அதை என்ன வேணால் சொல்லலாம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு யார் யாருக்குமே தெரியாது இல்லையா அந்த இதில் இத்தோண்டு ஒரு இடத்துல இவ்வளோ யூனிக்காக எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக் அந்த படைப்பே ஒரு ஒரு இது தான் ஒரு மிராக்கிள் தான் அதில் வி ஆர் வாக்கிங் டாக்கிங் மிராக்கிள்ஸ் அப்போ நம்மளே போட்டு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம தான் பண்ணுறோம் அது வேற யாரும் வந்து நம்மளை எக்ஸ்டர்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணுறது இல்லைல்ல வி ஆர் மிராக்கிள்ஸ் பட் ஆர் வி பிஹேவிங் லைக் தட் அந்த அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது இல்லையா அதை பண்ணோம்னாலே நம்ம டாப் ஒன் பர்சன்ட் தான் அந்த கண்ணோட்டத்துலேயும் பார்க்கலாமே நிச்சயமாக ஒன்றும் தப்பு இல்லையே பிரபஞ்சத்திலே யாரும் இல்லை நம்ம லிமிட்டட் அறிவுக்கு நம்ம நமக்கு தெரிஞ்சு ப்ரீதிங் ஹியூ இந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கிறதே மனுஷங்க மட்டும்தானே வேறு யார் இருக்கா அதுவே டாப் ஒன் பர்சன்ட் தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டால் இட் இல் கன்ஃபியூஷ் தான் தேவையில்லாமல் ஒரு கன்ஃப்யூஷன் எவ்ரிபடி ஹேஸ் அ பாத் நடப்போம் அவ்வளோதான் கம்பேரிசன் பண்ண வேண்டாம் டாப் ஒன் பர்சன்ட்டில் போகணும் டாப்பு பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டில் போகணும் அவங்கவுங்க வாழ்க்கையில் போட்டு வச்சுருக்கிறது நடக்கும் நான் இது பண ரீதியாகவே சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் அவங்க டு சம் லெவல் வந்து அவங்க எல்லோரும் சொல்கிற ஆன்சர்ஸுமே இதே ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது சுற்றி சுற்றி இது ஒரு பர்ஸ்பெக்டிவ் இது இது ஒரு கண்ணோட்டம் இது ஒரு கண்ணோட்டம் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஓகே தினேஷ் எம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சிபிசிஆர் பாட்காஸ்ட் பார்த்தேன் அவர் கார்பரேட் ஜாப் வராமல் வேறு அதாவது விவசாயம் மாதிரி அந்த வேறு ஃபீல்டுக்குள்ளே போயிருந்தால் கார்ப்ரேட் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எப்படி பார்ப்பீங்க உங்களுடைய பார்வையில் கார்ப்பரேட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சி கார்ப்பரேட்டுக்குள்ளே போகலைன்னா என்ன ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெக்குலேட் ஆகாததை போய் ஸ்பெக்குலேட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை பட்டு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் ஐ ஆல்வேஸ் ஹேட் அ பேலன்ஸ்டு வியூ எ எதையுமே தப்பாக கரெக்டாக இது ஏன் தப்பு ஏன் கரெக்டுன்னு பார்த்து தான் நான் பழகியிருக்கேன் அந்த மாதிரி பார்க்குறது வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டீஸ்லேருந்தே இருந்தே வந்து ஒரு பேலன்ஸ் கொடுத்தது திங்கிங்கில் ஒரு பேலன்ஸ் கொடுத்தது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்து நான் போன எபிசோடில் மேபி நம்ம நண்பர் ஏதோ ட்ரிகர் ஆகிட்டார் போல் போன எபிசோடில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எல்லா கார்பரேட்டும் பேட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் எல்லா கார்பரேட்டும் நல்லவங்களும் கிடையாது அதனுடைய அடுத்த செக்மெண்ட் வந்து எல்லா கார்பரேட்டும் நல்லவங்க கிடையாது இங்கே ஆனால் நல்லவங்க கெட்டவங்கிறதுல கார்ப்பரேஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பை பீப்புள் ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் கார்பரேட்ஸ் வந்து சில கார்பரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டு எல்லா கார்பரேட்டுக்கும் ப்ராஃபிட் தான் நோக்கம் அது வந்து அன்டினேபிளி ஸோ ரொம்ப ஏறி மிதித்து பண்ணுற மெத்தடும் இருக்குது மெத்தட்ஸ் ரொம்ப டாக்டிக்ஸ் பண்ணி சம்பாதிக்கிற கார்பரேட்ஸும் இருக்காங்க அது நம்ம பா அதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் ரொம்ப டீசெண்டாக யாரையும் பாதிக்காமல் பிஸ்னஸ் பண்ணுற கார்பரேட்ஸும் இருக்காங்க அதான் சொல்கிறோம்ல அந்த பேலன்ஸ் வேணும் இது தப்பு இது கரெக்டு இவன் பண்ணுறது ஃபுல்லாக தப்பு இவன் பண்ணுறது ஃபுல்லாக கரெக்டு அப்படியெல்லாம் இல்லை கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ ரன் பை பீப்புள் பீப்புள் ஆர் இம்பர்ஃபெக்ட் தான் கார்பரேட் மேனேஜ்மெண்ட்ஸில் வந்து மேலே உட்காந்துருக்கிறவங்களுக்கு சுத்த முட்டாள்களும் உட்காந்துட்டுருக்கிற கார்பரேட் கம்பெனிஸும் இருக்குது அப்படியும் அந்த அந்த செக்மெண்ட்டும் இருக்குது அங்கே தான் நீங்கள் ஆல் தீஸ் கிரேசினஸ் நீங்கள் பார்ப்பீங்க நான் பார்க்குற கார்ப்ரேட்ஸ்னால் இன்ஸ்பெ இந்த கான்ஷியஸ் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க கான்ஷியஸ் கேபிட்டலிசம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் உதாரணம் வந்து டாட்டா டாட்டா மாதிரி குரூப் கம்பெனிஸ் இத்தனை அவர் வந்து அவரோட மொத்த சொத்தையும் வந்து இஸ் ரிட்டன் ஆஃப் டு சேரிட்டி இன்றைக்கி வந்து அவரோட அந்த சொத்து மதிப்பு சேரிட்டிக்கு எழுதாமல் அந்த சொத்து மதிப்பு வந்து அவர் வச்சுருந்தாருன்னா இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பீப்புள் இன் வேர்ல்டு அவர் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணல நான் வந்து ஒரு கார்பரேட் கார்பரேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் பிரதர் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நீங்கள் குரோ ஆக முடியும் ஒரு பிஸ்னஸாகவோ இதாகவோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டைல்யூட் ஆகுது பார்த்தீங்களா இந்த அதை தப்பான பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தியா பேபி பவுடருன்னு சொல்லி அதில் கெமிக்கல் கலக்கிறது இதெல்லாம் தான் பிரச்சனை ஆனால் இந்த இந்த ப இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறதுனால அது அந்த மொத்த செக்மெண்ட்டே ஒரு மோசம் அப்படின்ற மாதிரி போயிடுது அதுலேயும் நல்ல இது இருக்காங்க இதுதான் என்னோடய கண்ணோட்டமாக இருந்திருக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நான் போயிருந்தாலும் போகாட்டாலும் இவ்வளோ தான் சொல்கிறக்கு இருக்குது இந்த இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக பார்க்கலாமே தப்பு ரைட்டுன்னு பார்க்காம ஏன் தப்பு ஏன் ரைட்டு தெரிஞ்சு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது தப்பு தெரியாமல் தப்பு பண்ணுறதும் இருக்குது மனுஷங்க தான் எல்லாமே ஸோ இட் இஸ் ரன் பை பீப்புள் கண்டிப்பாக லாட் ஆஃப் பீப்புள் அவ்வளோதான் மூணாயிரம் நாலாயிரம் பேர் இருக்கிற இடத்துல பாலிட்டிக்ஸ் இருக்கும் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் இருக்கும் அவங்க இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கார்ப்பரேட்ஸெல்லாம் இருக்காங்க ஒரு நாலு இடத்துல தட்டி பிடுங்க செய்வாங்க அது அவங்க தட்டி பிடுங்குறாங்கன்னு சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது இங்கேயோ உட்காந்துட்டு தெரிஞ்ச வயிற்றில் அடிக்கிற கம்பெனிஸும் இருக்குது நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் இருக்குது எல்லோரும் அப்படி இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் தட் பின் மை இது நானே வந்து வெளியே வேறு ஏதாவது இருந்து ஒரு கார்பரேட்னால நம்ம பாதிக்கப்பட்டிருந்தனாலும் ஏன் ஃபஸ்ட்டு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த கம்பெனியாக அப்புறம் இருக்கா அந்த இன்சிடெண்ட்டை நடத்தின ஆள் அப்படி பண்ணுறாங்களாங்கிறதான் நான் பார்ப்பேன் ஸோ தட் இஸ் மை இது நம்மள குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் இப்போ யூடியூப்பில் ஒரு விளம்பரம் ஓடப்போகுது நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது செந்தில்குமார் ஹொசூர்லேருந்து கேட்டிருக்காரு ஐமே கார்ப்பரேட் கம்பெனி டுவெண்ட்டி ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயி மை ஸ்ட்ரகிள் இஸ் அம் ரன்னிங் அ கிளீனிங் அண்ட் லிக்விட் பிஸ்னஸ் இந்த சலவை இயந்திரங்களுக்கான ஏதோ பிஸ் இது தயாரிக்கிற மாதிரி ஏதோ பண்ணுற போல் இருக்கு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சின்ன லெவலில் பண்ணுறாரு தொண்ணூறு சதவிகிதம் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் எனக்கு வந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு வர கஸ்டமர்ஸ் தான் திரும்ப திரும்ப வர்றாங்க புது கஸ்டமர்ஸ் வரது கிடையாது அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னா என்ன பண்ணணும் இன் திஸ் பிஸ்னஸ் ஐ எம் ஓனர் அண்ட் ஐஎம் த லேபர் நானே இந்த வேலையை செய்யறேன் நானே தொழிலாளி எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ என்னென்னா ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா என்ன பண்ணணும் ஃபார் கான்டாக்ட் நானும் ஒரு எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் தான் அதெல்லாம் வந்து அப்படி இல்லை பட்டு நாங்கள் வந்து ஒரு அந்த கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் இருந்ததுனால வேறு வெல் ஆர்கனைஸ்ட் எம்எஸ்எம்இ நான் அந்த அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ண மொதல் விஷயமே வந்து சிஸ்டம்ஸ் தான் க கம்பெனி இன்னும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் தான் நாங்கள் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ராப் வந்து ஒரு காமனான ட்ராப் பிரதர் பொதுவாகவே பார்ப்பீங்க ஆரம்பிப்பாங்க அப்படியே அந்த வேலை அவங்க உள்ளே இழுத்துடும் அவங்களே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க மோட்டை தூக்கறதுலேருந்து டெலிவரி பண்ணுறதுலேருந்து இனிஷியல் ஸ்டேஜில் அது பண்ணினாலும் பணம் இருக்காது ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ வெளியிருந்து ஃபண்டு வாங்குறதுக்கோ நம்மகிட்ட லிமிட்டட் கேபிட்டல் தான் இருக்கும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணதுனால சொல்கிறேன் பட் ஆனால் அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அடுத்தது வந்து இப்போ நைன்ட்டி பர்சன்ட்டு வந்து நண்பர் வந்து சொன்னார் எனக்கு ரிப்பீட் கஸ்டமர்ஸ் தான் அப்படின்னு நைன்டி பர்சன்ட் ரிப்பீட் கஸ்டமர்ஸ்னால் நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் ஆட்டோ முதல்ல அது ஏன் நைன்டி பர்சன்ட் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஏன் அதிகமாக வர்றாங்க புது கஸ்டமர்ஸ் ஏன் வர்றது இல்லைங்கிறது இல்லை அது ஒரு ஆஸ்பெக்டு ஓகே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு புது கஸ்டமர் வர்றதை விட ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்கிறது நல்லது அது புது கஸ்டமர்ஸ் எடுக்கணும் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு புது கஸ்டமர்ஸ் எடுக்கணும் ஐ டோன்ட் டினை தட் நைன்டி பர்சன்ட் புது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ரெவன்யூ ப்ரெடிக்ட் பண்ணலாம் அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரைட் முக்காவாசி பிஸ்னஸ்க்கு அதுவே இருக்காது சரியா இப்போ சப்போஸ் வந்து நான் மூணு லட்சரூவா மாதம் டர்ன் ஓவர் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மூணு லட்சரூபா எனக்கு இருபது சதவீதம் மார்ஜின் வருது அப்போ நான் எவ்வளோ சம்பாதிப்பேன் அறுபதாயிரம் ரூபா சம்பாதிப்பேன் ரஃபாக அப்போ நானாக நான் இந்த நண்பர் நிலமையில் இந்த அசம்ஷன்லேயே போவேன் ஏன்னா இது இதுவும் அகேன் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட பேசாமல் இன்னொரு ரெண்டு மூணு கேள்வி டீப்பாக கேட்காம இதுக்கு பதில் சொல்ல முடியாது ஒரு கான்டெக்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி யோசிக்கலாங்கிறது ஒரு கான்டெக்ட் கொடுக்கலாம் நான் கான்டெக்ட் தான் தரேன் மூணு லட்சம் இருபது பர்சன்ட்டு அறுபதாயிரம் லாபம் இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம் இங்கே இருந்து இங்கே இருக்கேன் நான் இந்த மூணு லட்சத்தில் தொண்ணூறு பர்சன்ட் ரிப்பீட்டட் பிஸ்னஸ் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டரை லட்சம்னு வச்சுக்கலாம் ஒரு கணக்குக்கு ரெண்டரை லட்சம் எனக்கு ரிப்பீட்டடு ரூபா அங்கே இங்கே எனக்கு பிஸ்னஸ் வருது ஆனால் நான் சம்பாதிக்கிறது அறுபதாயிரரூபா சம்பாதிக்கிறேன் அடுத்த லெவல் வந்து நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறது வந்து நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த ஒரு லட்ச ரூபா சம்பாரித்து இதே வேலையை நான் பண்ணிகிட்ருப்பேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்தின வேலை பார்த்து நான் இது பண்ணுவேன் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரில் இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து ஹையரிங் தான் ஆளையில் எடுக்கிறதில்லை ஆளையில் எடுத்தாலும் ஆளையில் நம்புறதில்ல நம்பிக்கையான ஆளுகளும் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இது ஒரு விஷியஸ் சைக்கிள் ஆமாம் சொல்றேன் கிடைச்சாலும் அவங்க வந்து இவங்க ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதில்ல அதுவும் இருக்குது அந்த அந்த பிரச்சனையும் இருக்குது நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த என்டையர் பிஸ்னஸையும் எடுத்து எனக்கு என்னென்ன கஸ்டமர்ஸ் வந்துகிட்ருக்காங்க ஒரு கார்பரேட் சைடில் அப்ரோச் பண்ணுவோம் அதா என்னென்ன கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க எவ்வளோ மாதம் கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஒவ்வொரு இருந்தோம் கஸ்டமர் கஸ்டமர் மாறும் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் டிடர்ஜென்ட்னா ஒரு கஸ்டமர் மொத்தமாக டிடர்ஜென்ட் வாங்க மாட்டாங்க மற்றதும் வாங்குவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் யார் எனக்கு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட்ரு யார் எனக்கு ஒரு நடுத்தர கான்ட்ரிபியூட்ரு யார் எனக்கு ஒரு லீஸ்ட் கான்ட்ரிபியூட்ரு இதில் எல்லாமே வந்து எனக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு ஃபஸ்ட்டு நான் பிரிப்பேன் மேக்ஸிமம் கா கஸ்டம் ஒரு சில டைம் வந்து என்ன இருப்பாங்கன்னா பல்காக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே ஆனால் லாபமே இருக்காது கம்மியாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க அங்கே லாபம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் வேணும் அதான் நான் சொல்கிறேன்ல ஸ்பெசிஃபிக்காக அந்த நண்பர்கிட்ட இன்னொரு நாலு கேள்வி கேட்காம இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பதில் சொல்ல முடியாது இது ஒரு கான்டெக்ட் இந்த வகையில் அப்ரோச் பண்ணலாம் ஒன்ஸ் வந்து எனக்கு இந்த டேட்டா வந்துடுச்சு இந்த இதெல்லாம் பிரிச்சிட்டேன் எனக்கு வந்து இந்தந்த எனக்கு தெளிவாக தெரியும் இப்போது எந்த இருந்து எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ மாசடர்னோ ஒரு வருது ஒரு சில நச்சு கஸ்டமர்லாம் இருப்பாங்க அந்த நச்சு கஸ்டமர்லாம் ஃபஸ்ட் அனுப்பிச்சி விடணும் அங்கே சப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்தணும் நிறுத்திட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து நான் இதே மாதிரி கஷ்டப்படுவேன் இன்னொரு இருபதாயிரம் ரூபா சம்பாதிப்பேன் எக்ஸ்ட்ரா எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்னொரு இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ண பார்ப்பேன் என் பிஸ்னஸில் அந்த இருபதாயிரரூபாய் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஒரு ஆளை போடுவேன் ஆஃபீஸில் வந்து ப்ராப்பராக ஒரு சிஸ்டம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன் இந்த இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் மோஸ்ட்டாக வந்து கையில் பில் எழுதி கொடுக்காங்க அதெல்லாம் பண்ணுறதை நிறுத்திரும் முதல்ல எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுவோம் இன்வென்ட்ரியிலேருந்து ஸ்டாக் எவ்வளோ வைக்கிறோம் மாசம் மாதம் எவ்வளோ ப்ரொடியூ மேனுஃபேக்சராக இருந்தாங்கன்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எவ்வளோ இன்வென்ட்ரி நம்ம கையில் வச்சுருக்கோம் இது எல்லாமே உங்கள் ப்ராஃபிட்டை திங்கும் இந்த மாதிரி யூஸ்வலாக பிஸ்னஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் தான் ஓடும் கை உடனே பொருள் கொடுத்தோன்னே காசு வாங்குகிற தொழிலெலாம் கிடையாது இது கிரெடிட்டில் ஓடுதுன்னா அப்போ மோசமான பேமெண்ட் லேட் பண்ணிகிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ்கெலாம் நம்ம சப்ளை பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிலமைக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகணும் சப்போஸ் வந்து இப்போ இவர் வந்து இன்னொரு ரெண்டு கஸ்டமர் எடுத்துட்டார் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் இன்னொரு ரெண்டு கஸ்டமர் எடுத்துட்டார் இன்னொரு ரூபாய் லாபம் வந்துருச்சு நான் மொதல் வேலையை என்ன பண்ணுவேன்னா என்னென்னலாம் சிஸ்டமைஸ் பண்ண முடியும் இப்போ நான் அந்த கஸ்டமர் டேட்டா எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த கஸ்டமர் என்ன வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐடியா இருக்கும் இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக வந்து எந்த கஸ்டமர் ஜாஸ்தி வாங்குவாங்க எந்த கஸ்டமர் கம்மியாக வாங்குவாங்கிறது அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐடியா இருக்கும் மாதம் மாதம் நானே கொண்டு போய் கொடுப்பேன் நானே எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நிற்கணும் ஃபஸ்ட்டு நின்றதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அந்த எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்க போகிறதில்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நான் ஆளை போட்டு இந்த எல்லாம் ஆட்டோமேட் பண்ணதுக்கப்புறம் அதே ப்ராசஸ்ஸை நான் ரிப்பீட் பண்ணுவேன் இன்னொரு இருபதாயிரரூவா லாபத்தை ஏற்றுறதுக்கு அது ரிப்பீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரூபா எனக்கு வந்துடும் இந்த ஒரு லட்ச ரூபாய் வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது பாயிண்ட் அது திருப்பி உள்ளே போடணும் இதே ப்ராசஸை அடுத்தது இன்னும் ஒரு மடங்கு நான் ஏற்ற முடியுமா இப்போ வந்து நான் இன்னொரு இருபதாயிரரூவா சம்பாரிச்சேன்னா அதை வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது ஆளை தான் போடணும் ஒன்றா ஆள் போடணும் இல்லை இன்னும் சிஸ்டம் மெருகேற்றுறதுக்கு அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டுங்கிற ஸ்டேஜில் இருந்து வெளியே வரது முதல்ல அது முதல்ல அது அதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு தெளிவாக யோசிக்க முடியும் கரெக்ட் டெய்லி வந்து மூட்டை தூக்கிட்டு இருந்தோம் வேலை அதே ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பேர்ன் அவுட் ஆயிடுவோம் அந்த பண்ணுற தொழிலில் வெறுப்பு வந்துடக்கூடாது வெறுப்பு வந்துருச்சுன்னா நம்மளால் அடுத்த நாள் போவே முடியாது அதுக்கு தான் நான் சுற்றி சுற்றி அதை இருக்கேன் இந்த இந்த சிஸ்டமைஸ் பண்ணணும் சிஸ்டமைஸ் பண்ணணும்னு படிப்படியாக தான் நடக்கும் அகென் இவருக்கு இன்னும் டெப்த்தாக நம்ம கேட்கணும் நாங்கள் அந்த இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நாங்கள் அந்த ரெண்டாவது கம்பெனியில் பார்த்துட்ருக்கிற கிளைண்ட்ஸுக்கும் அவங்க இவர் இந்த லெவலில் ஸ்டக் இருக்கார் அவங்க அவங்க லெவலில் ஸ்டக் ஆகிருப்பாங்க நிறைய ஆளுகு இருப்பாங்க எதுக்கு வேலைக்கு ஆளுகு இருக்காங்கன்னே தெரியும் அதுவும் ஒரு பிரச்சனை இது ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரச்சனை ஆளுகளே இல்லாமல் நானே எல்லா வேலையை தூக்கி போட்டு பண்ணுறது இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது இப்போ எதுக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பதில் இருக்காது இருக்காங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் பர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க பணத்தை தெரியாமல் கணக்கு வழக்கு ப்ராப்பராக இருக்காது எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருதுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்காது ரொட்டேஷனில் ஓடிகிட்டு இருக்கும் வாழ்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது சின்ன பிஸ்னஸ்ஸில் இருந்து பெரிய ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் டாப் கார்ப்பரேட்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்கும் இதெல்லாம் நல்ல லெசன்ஸ் நம்ம கார்பரேட்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது புரியுது நண்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கார்பரேட் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயிங்கிறாரு கண்டிப்பாக அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரியல அப்படின்னு எப்படி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப் குள்ளே போய் விழுந்தாருங்கிறது புரியல ஸோ ஸ்ட்ரெயிட்ட அட்வைஸ் வந்து இன்வெஸ்ட் இன் பில்டிங் சிஸ்டம்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து உங்களை ஃப்ரீ பண்ணும் அடுத்தது இன்வெஸ்டிங் பில்டிங் பீப்புள் பீப்புள் வந்து உங்களை ஃப்ரீ பண்ணுவாங்க அடுத்த லேயர் வந்து அந்த வர்ற ப்ராஃபிட்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் ரீஇன்வெஸ்ட் பண்ணி ஒரு லெவல் போகிற வரைக்கும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் அது வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஈஸி ஸோ மீதி வந்து அவரோட பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா அவர்கிட்ட பேசணும் பேசினா தான் எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்தது நிரஞ்சன் ஆர் ஹொசூர்லேருந்து வந்து கேட்டிருக்காரு மை பிஸ்னஸ் லனிங் பாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸ்டில் நாட் அப்பாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பர்சன் பிகாஸ் இன்கம் பிட் பிட்லோ

பண்ணிகிட்டு இருக்கார் அக்கௌண்ட் செக்ஷனில் சரியாக ஒர்க் ஆகிறதில்ல மேனே பார்ட்னர்ஷிப்பை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஆரம்பத்தில் எவ்வளோ நாள் போட்டீங்க அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து எத்தனை எங்களுக்கு பர்சனலாக எத்தனை நாள் ஆச்சுன்னா நாங்கள் டே இருந்தே ப்ராஃபிட்டபிள் தான் ஃபஸ்ட்டு மந்த்திலிருந்தே ஆக்சுவலாக ப்ராஃபிட்டபிள் தான் நாங்கள் வந்து சேலரியாக எதுவும் எடுக்கலை கொஞ்சம் நாளைக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் எதுவும் ரெண்டு பேருமே எடுக்கலை ஆல்மோஸ்ட் ஒன் டூ இயர்ஸ் வந்து பெருசாலாம் ஒன்றும் செலவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் பெருசாக ஒன்றும் அதுலேருந்து ஒன்றும் வரல முதல்ல அட் த சேம் டைம் பில்ட் ஆகணும் பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜ் பில்ட் ஆகிற வரைக்கும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அது தான் நாங்கள் இறங்கணும் பிஸ்னஸ்குள்ளேயே தான் இறங்கணும் வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அது ஒன்று ஃபார் கான்டெக்ட்டு ரெண்டு கம்பெனி இருக்குது ரெண்டுலேயுமே பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட் கம்பெனியில் ஒரு பார்ட்னர் ரெண்டாவது கம்பெனிலையும் அதே பார்ட்னர் ப்ளஸ் இன்னொருத்தர் மூணு பார்ட்னர்ஸு பார்ட்னர்ஷிப் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ட்னர்ஷிப்ஸ் ஜென்ரலாக எப்படி ஃபார்ம் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுறது டிப்ஸாக தரேன் அகேன் இதுவும் வந்து ரொம்ப பர்சனலைஸ்டு ஒரு கொஷ்டின் மாதிரி தான் இருக்குது டிப்ஸ் தான் நம்ம தர முடியும் இது ஒரு கண்ணோட்டம் தரலாம் உங்களுக்கு நானும் என் ஃபஸ்ட் கம்பெனியில் நானும் என் பார்ட்னரும் வந்து வி ஆர் காலேஜ் மேட்ஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் வெரி லாங் டைம் பதினஞ்சு வருஷமாக எனக்கு அவர் தெரியும் அதே அதையெல்லாம் தாண்டி வி ஒர்க் த சேம் கம்பெனி நிறைய காமனாலிட்டிஸ் இருந்தது ஸோ எங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஆக்சுவலாக ஒரு யூனிக்கான ஒரு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடைக்காது கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சூழல் அமையாது ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க சரி நீயும் வா சேர்ந்து பண்ணலாம் இந்த இந்த மாதிரி தான் போகும் பிஸ்னஸ்னால் ஒரே மாதிரி ஒரு சிங்க் இருக்கிற இத்தனையும் அலைனாகி வராது பார்ட்னர்ஷிப்ஸுங்கிறது தட் பீயிங் செட் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணாங்க நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் எல்லாமே நான் ஒர்க் பண்ண கம்பெனி சைடில் இருந்து நான் சேல்ஸில் தான் இருந்தேன் நான் நிறைய பிஸ்னஸ் ஆளு கூட க இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ பார்ட்னர்ஷிப் குட் தான் லாங் டேர்மாக கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் வேணும் ஒத்தையால் பண்ணுறது கஷ்டம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டே உட்காந்து பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உட்காந்து என்ன நடந்தால் ஃபைனான்ஷியலாக என்னென்ன எப்படி இது பண்ண போகிறீங்க இன் கேஸ் தேர் இஸ் எ ஸ்பிளிட்டு என்ன ஏதுங்கிறது லீகலாக ஒரு வாட்டி எழுதிடுங்க எல்லாமே தெளிவாக உட்காந்து பேசி எமோஷன் அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் நான் இது நீ அதுங்கிறது எமோஷன் யார் எவ்வளோ காசு போடுறாங்களோ இல்லை யார் எவ்வளோ என்ன ப்ரொப்போஷனில் நீங்கள் பிரிக்கலான்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த ப்ரொப்போஷனில் ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிருங்க லீகலி பீ க்ளியர் அது ஏன் பி க்ளியர்னால் அதை நம்ம மறுபடி பார்க்கவே கூடாது பிஸ்னஸை தான் பார்க்கணும் ஆனால் ஏதாவது நாளைக்கு இன்கேஸ் பிரச்சனைன்னு வந்தாலுமே டாக்குமெண்ட் இருக்குது நம்மளை ரெண்டு பேர்த்தையுமே ஒரு லைனில் ஹோல்டு பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு கோடு அதை தாண்ட நானும் தாண்ட மாட்டோம் பார்ட்னர்ஸும் தாண்ட மாட்டாங்க நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது அதோடு சரி அது 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 டாப்பிக்கே கிடையாது டாபிக் ஆஃப் டிஸ்கஷனே கிடையாது பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ வந்த டிஃபிகல்டிஸ் என்னென்னலாம்னு சொல்கிறான் ஆரம்பித்தப்போ எட்டே மாதத்தில் வந்து பார்ட்னர் உங்கள் அம்மா தவறுனாங்க அதுக்கு நிறையா வந்து கம்பெனி ஃபண்ட்ஸில் இருந்து தான் எடுத்து நாங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது ஏன்னா அந்த டைமில் வேறு ஃபண்டே இல்லை அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ரொம்ப ஆச்சு பிஸ்னஸ்ஸு நான் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருந்தது ரோல் பண்ண வேண்டியது என்கிட்டயும் அந்த டைமில் காசு அரேஞ்ச் பண்ணி போட வேண்டியதாக இருந்தது அந்த இடத்துல வந்து நான் வந்து இல்லை இது ஓவர் ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன்னா நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு இறங்கல நான் ஒரு சுயநலத்தில் இறங்கியிருக்கேன் அர்த்தம் நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து கல்யாணம் மாதிரி தான் நஷ்டங்கள் வரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும் டஃப்பான சுச்சுவேஷனில் உடையாமல் இருக்கிறது தான் நான் நல்ல பார்ட்னர்ஷிப் அழகு காட்டிப்பா நல்லது நடக்கும்போது எல்லாம் நல்லது தானே ரோசியாக இருக்கிறது எல்லாமே நல்லது தான் நண்பர் வந்து ஒன்றரை வருஷம்தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அப்படி தான் சொல்லியிருக்காரு என் எங்கள் ஃபீல்டு தான் நினைக்கிறேன் இவர் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டேக்கிங் ஹேண்ட் ஆன் ஹேண்டு அது ஒன்று கேட்டிருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட் டேக்கிங் ஆன் ஹேண்டுன்னா நாங்கள் சிங்க் பண்ணிட்டோம் ஒரு பணத்தை அந்த பணம் திரும்பி வர வரப்போகிறதில்லை டேக் பண்ணுற கணக்கே கிடையாது அந்த டேரெக்ஷனில் நாங்கள் யோசித்தோம் இந்த அமௌண்ட் போட்டாச்சு இந்த அமௌண்ட் நம்ம எப்படியும் இவென்ச்சுவலி ரெக்கவர் பண்ணிடுவோம் அது பண்ணுற நடக்கிறப்ப நடக்கட்டும் நம்ம பிஸ்னஸ் எவ்வளோ க்ரோ பண்ண முடியும் இதை கம்மியாக போட்டு வர லாபத்தையே உள்ளே பெருக்கி பெருக்கி எவ்வளோ குரோ பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் இனிஷியலாக போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டோன்ட் ரெக்கவர் அவங்க அதை தாண்டி வளர்ந்துருவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி வளர்ந்துருவாங்க நல்ல கம்பெனிஸ் அப்படி தான் வளரணும் அது ஒன்று பார்ட்னர்ஸ் புதுசாக சூஸ் பண்ணுற நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்ஸ் போகலாம் புதுசாக ரெண்டாவது கம்பெனியில் வந்து மூணு பார்ட்னர்ஸு அந்த கதைங்க சொல்லிடுறேன் மூணாவது பார்ட்னர் வந்து என்னென்னா அவர் வந்து பத்து கம்பெனி நடத்துகிறாரு அவர் ஹீஸ் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு அவருக்கு வந்து நாங்கள் ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வி செகண்ட் கம்பெனி இஸ் ஜஸ்ட் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இம் அவருக்கு வந்து அந்த கோவிட் டைமில் ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததோட அப்ஜெக்டிவ் வந்து இட் ஃபெயில்டு அதுதான் உண்மை ஆனால் அவரும் அந்த தெரிஞ்சே தான் அந்த ரிஸ்க் எடுத்தார் ஹீ பெட்டான சூழ்நிலை விடலை அந்த கோவிட்டுங்கிற சூழ்நிலை விடலை அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த நோக்கம் ஃபெயில் ஆனாலும் கம்பெனி ஃபெயில் ஆகலை வி பிக் பேக் அப் த பிஸ்னஸ்ஸு ஆனால் அதுக்குமே வந்து அந்த பார்ட்னர் பேஷண்ட்டாக இருந்தார் நான் பணம் போட்டேன் ஏன்னா அகென் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ட்ரஸ்ட்டு மேரேஜ் மாதிரி தான் அதுவும் கண்டிப்பாக அந்த அந்த ட்ரஸ்ட்டு ஒரு இருந்ததுனால அந்த ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு போடலை நார்மலாக வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க ஃபண்டு வாங்கியிருக்காங்கன்னா கழுத்து நேரம் நின்றுருவாங்க அதெல்லாம் எங்களுக்கு நடக்கலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகல அந்த மாதிரி ஆன கூட நான் பழகலை பர்சனலாக ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் இன் அசோசியேட்டிங் செல்ஃப் வித் பீப்புள் த பீப்புள் ஐ அசோசியேட்டட் வித் ஆல்சோ ஐ ட்ரஸ்ட் தெம் தே ட்ரஸ்ட் மீ சண்டேகை வரும் அடிச்சுக்குவோம் அதுவும் இருக்குது ஆனால் அடிச்சுக்கிறது எப்பவுமே வந்து பர்சனலாக இருக்காது தொழிலை எப்படி வளர்த்தலாம் இது கரெக்டாக இப்போ இது பண்ணலாமா இப்போ பண்ண வேண்டாம் இது நான் ஒரு விஷயத்தில் ஊனி நின்றுட்டுருப்பேன் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் ஊனி நின்ட்டுருப்பாங்க நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான ப்ரெஷர்ஸ் ஃபைட்ஸ் தான் இருக்குமே ஒழிய பர்சனலாக நீ அப்படி நான் இப்படி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததே கிடையாது இருக்கவும் போகிறதில்ல அது டைனமிக் வேறு ஏன்னா அது பதினஞ்சு வருஷம் நட்பு இல்லை அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் கடைசியில் ஒன்று சேர்ந்துருவோம் அது அந்த மாதிரி கேஸு பார்ட்னர்ஷிப்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து என்ன தந்திரம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன் மூணு குவாலிட்டி பார்ப்பேன் என்கிட்ட இல்லாத நேரம் அவங்க இருக்கணும் தே ஷுட் ஹாவ் டைம் ஐ டோன்ட் ஹேவ் தே ஷுட் ஹவ் ரீசோர்ஸஸ் கான்டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க அப்படின்னா இல்லை தே ஷுட் ஹாவ் மணி ஐ டோன்ட் ஹேவ் என்ன எனக்கு நான் ஒரு பெரிய ஐடியாவுக்கு பின்னாடி போகிறேன் அப்படின்னா இது இது எல்லாம் வந்து இது கீழே இருக்கிற தளம் வந்து ட்ரஸ்ட் அந்த ஒரு டு ஐ ட்ரஸ்ட் தட் பர்சன் இந்த மூணில் ஏதோ ஒன்று இருக்கா நான் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவதுனால போடுறேன் அப்படின்னா என்கிட்ட டைம் இல்லைங்கிறதுனால தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறேன் அப்போ ஐ ட்ரஸ்ட் தட் பர்சன் இந்த இது இந்த 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 லாஜிக் தான் இந்த மூணே பீஸோட லாஜிக் தான் இது தீஸ் ஆர் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஒரு நீண்ட நாள் வந்து நீங்கள் அந்த பர்சன் கூட பயணிக்கலாம் இதெல்லாம் பண்ணினாலும் ஃப்யூச்சரில் என்ன வேணால் ஆகலாம் நிலச்சி நிற்குங்கிற இது வந்து பீப்புள் சேஞ்ச் தட் இஸ் ஆல்சோ ஓகே அதான் வாழ்க்கை ஸோ இதுதான் இந்த நண்பருக்கு சொல்ல வேண்டிய பதில் ஆளுங்க போட முடியல அப்படின்னா இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும் இட் இஸ் மென்ட் டு பி ஹார்டு எல்லாம் ஈஸியாக இருக்குன்னா எல்லாருமே பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஹார்ட் சாய்ஸ் எடுத்தால் தான் நமக்கு அந்த கண்டிப்பாக ஃப்ரீடம்ங்கிற ஒரு கண்டிப்பாக ஈஸியான ஒரு கண்டிப்பாக நம்ம எதையுமே எது லேபிள் பண்ணிக்க வேண்டாம் இது பண்ணுனா தான் இது நடக்கும் இது எனக்கு நடக்க மாட்டேங்குது வேலையை பார்ப்போம் இவென்ச்சுவலாக நடக்கும் முட்டி மோதுவோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ஹோப் மட்டும்தான் அதை விட்டுட்டோன்னா பிஸ்னஸ் பண்ணுறக்கான ஆர்வம் போயிடும் ஆர்வம் போயிடுச்சுன்னா நோபடி கேன் ஹெல்ப் யூ அந்த வெறுப்பு வந்துருச்சு அதான் சொன்னேன் இல்லையா அந்த வெறுப்பு வந்துருச்சு அந்த ஆர்வம் போயிருச்சு எனக்கு அ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் எனக்கு பேஷனட்டாக இல்லை இன்னைக்கு அதெல்லாம் வேறு ஓடிட்டுருக்கு பேஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பேஷனட்டாக இல்லை இஃப் த ஒர்க் டசன் கேர் அபவுட் யுவர் பேஷன் கடினமாக உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஊழியம் கிடைக்கும் நீங்கள் பேஷனட்டாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்பெசி ஸ்பெசிஃபிகிலி ஃபஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் ஃபெயில் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் டூ த்ரீ இயர்ஸ் அந்த அந்த கிரைண்டு அந்த மென்டல் ஒரு ப்ரெஷர் வரும் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இதெல்லாம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க இருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் பட்டு இது இருக்கும் இந்த கிரைண்ட் இருக்கும் கோத் புல் த்ரூ இட் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் மோட்டிவேஷன் நீங்கள் சொல்லலை மோட்டிவேட்டே பண்ணலை இப்படி தான் இருக்குது நீங்கள் மட்டும் கோத்தரவு பண்ணுறதே எல்லோரும் கோத்தரவு பண்ணுறது தான் ஸோ ரைட் அடுத்தது பகவான் பகவான் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார் தற்போது நிலவும் சூழல் தொழில் செய்வதில் முன் எப்போதும் இல்லாத பாதுகாப்பு இன்மையுடன் கூடிய பய உணர்வு மேலிடுகிறது ஊழியர்களிடம் அறமற்ற தன்மை நிலவுகிறது நேர்மையும் உண்மை தன்மையும் விசுவாசமும் கிட்டத்தட்ட இல்லாமலேயே போய்விட்டது நமக்கு தான் இப்படி நடக்கிறது என்று பார்த்தால் இல்லை எங்கு சென்றாலும் எவ்வளவு பெரிய வணிக நிறுவனங்களுக்கு சென்றாலும் இதே நிலைமை தான் இருக்கிறது நாம் கேள்விப்பட்டவரை தொண்ணூறு சதவிகித தொழில் செய்பவர்கள் இந்த பாதிப்பில்தான் இருக்கிறார்கள் எதனால் இந்த நிலை நாம் எவ்வளவுதான் சட்டத்திட்டங்களை வகுத்தாலும் சுதந்திரம் கொடுத்தாலும் இறக்கத்துடன் நடந்து கொண்டாலும் தொழில்நுட்பங்களில் கெடுக்கு ஓட்டாலும் ஊழியர்களிடம் நேர்மையை வாங்கவே முடியவில்லை நான் சுயமாக ஆராய்ந்த வகையில் கொரோனாவுக்கு பின்னான காலத்தில் இந்த நிலை விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கிறது ஓலா ஓட்டும் டிரைவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரிய பெரிய ஜவுளி கடைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் ஹோட்டலில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் ஷாப்பிங் மால்களில் வேலை செய்பவர்கள் தனியார் மருத்துவமனை பணியாளர்கள் இப்படி நம் அன்றாட வாழ்வில் நம்மோடு கலந்து இருக்கும் ஊழியர்களும் பணியாளர்களும் ஒருவித வெறுப்புடனும் சளிப்புடனும் கோபத்துடனும் வன்மத்துடனும் நடந்து கொள்வதை அன்றாடம் பார்க்கிறோம் இவர்களை நம்பி தொழில் செய்வது மிகவும் சவாலாக இருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவாக இருக்கும் இவர்களை கொண்டு எப்படி பொறுப்புடன் தர்மத்துடன் தொழில் செய்வது நடைமுறையான பதிலை எதிர்பார்க்கிறேன் ஸோ இவர் சொல்கிற மொத்த கேள்வியுமே என்ன அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவங்க கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இதை நம்மளுமே நிறையா இடத்துல வந்து பார்த்துருப்போம் இப்போ நம்ம பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஒரு ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஒரு வெறுப்புடன் அவங்களுடைய வேலையை வந்து ஒரு வெறுப்புடன் செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு கடைக்கு நம்ம வந்து போகிறோம் கஸ்டமர் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து கேட்குறோம் திரும்ப நம்ம கேட்கும்போது டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை வெளிப்படுத்தி இது மாதிரி பண்ணுறாங்க அதாவது கஸ்டமரை வந்து நம்ம ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஸோ இது வந்து நிச்சயமாக ஒரு தொழிலுக்கு பாதிப்பை தான் வந்து ஏற்படுத்தும் ஏன் இந்த நிலை தான் வந்து கேட்குறாரு பின்னாடி வந்து நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது வந்து இது வந்து என்னென்னா அவங்களெல்லாம் நம்ம பிளேம் பண்ண முடியாது நான் வந்து நான் நான் பிளேம் பண்ண மாட்டேன் அட்லீஸ்ட் சொசைட்டியே வந்து போட்டு உங்களை நெருக்குனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பிரச்சனையை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் அவங்க சூழ்நிலையிலிருந்து சொல்கிறான் ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்காங்க அந்த வெறுப்பு ஏன் வருது முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் வெறுப்பு வர்றதுக்கான ரீசனே வந்து போட்டு ஏதோ ஒன்று நெருக்கிகிட்டே அவங்க கடனில் இருக்காங்க அதை மேனேஜ் பண்ண தெரியல வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாம் போகுது எல்லோரும் மனுஷங்க தானே கண்டிப்பாக கண்டிப்பாக அது அதை அதெல்லாம் இருக்குது அது வந்து அவங்களுக்கு எப்படி இது ட்ரெயின்ட் ஆல்சோ ஒரு மாதிரி பாலிஷ்டாக இருக்கணும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது வந்து அந்த அதை அவங்களால அந்த ஒரு நம்ம இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு அது இதுன்னு பேசுகிறோம் இதுவே ஆக்சுவலாக ஒரு லக்ஸுரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதே ஒரு லக்ஸுரி தான் எல்லாத்துக்கும் அது இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது நமக்கு இருக்குல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சேஞ்ச் ஹேப்பன்ஸ் டூ வேஸ் இந்த மாதிரி இதில் அவங்க கோவப்படுறாங்கன்னா நம்ம பொறுமையாக இருக்கலாம் நம்மளும் சேர்ந்து கோவப்பட்டோன்னா அவங்கள கேரக்டர் அது காமிக்கலை நம்ம கேரக்டர் தான் காமிக்கிது அத்தனையும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம் மோஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்காங்க நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் நான் அடிக்கடி அமேசானில் புக்கு வாங்குவேன் ஒரு அண்ணா ரெகுலராக வருவார் டெலிவரிக்கு எப்போ வந்தாலும் ஒரு கடுப்புலேயே தான் இருப்பார் ஏதோ ஒரு ஃபோனில் பார்ப்போம் அடுத்தடுத்து டெலிவரிக்கு போகணும் பிஸியாக இருக்கணும் இது பண்ணணும் ஒரு வாட்டி என்னாச்சு வந்தார் ரொம்ப கடுகடுன்னு இருந்தார் புக்கை வாங்கிட்டு இது பண்ணிவிட்டு நான் கையெழுத்து போட்டு இது பண்ணோம் இல்லையா ச கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சரிண்ணா நான் கிளம்புறேன் எனக்கு அடுத்த வேலை நான் சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு அப்படி நான் எதுவுமே பண்ணல மேலே பார்த்துட்டு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு அவர் முகமே மாறிடுச்சு காலையிலேருந்து அந்த மனுஷன் ஆறு மணி நேரம் வெயிலில் சுற்றிட்டுரு சம் உச்ச கெட்ட அது ஆறு மணி நேரம் வெயில் சுற்றிட்டு இருந்திருக்கா அப்படி ஒரு ஆள் கூட தண்ணி கூட கேட்க தண்ணி வேணுமான்னு கேட்கல எத்தனை வீட்டுக்கு போயிருப்பார் டெலிவரிங்க எத்தனை பேர் பண்ணுறாங்க அதை நான் நான் பண்ணுனேன்னு சொல்லலை இயல்பாக நம்ம அதை பண்ணுறோமா நம்ம நம்ம வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் இதுவே ஒரு லக்ஸுரி எதா நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறோம் நம்மளை இன்னும் மேம்படுத்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் மேம்படணும் அது வந்து வெளியே தெரியணும் இ இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம நடந்துக்கிறோமா நர்ஸ் வந்து நம்ம மேலே சிடு சிட்டுன்னு இருக்காங்கன்னா நம்மளும் சிடிசிட்டுன்னு தோணும் அந்த சிச்சுவேஷன் எப்போ இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி திருப்பிக்கிட்டால் அது வந்து தப்பு அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறத பாயிண்ட்டே நிறுத்திடுவோம் அது ஒன்று அடுத்தது இன்றைக்கி வந்து இது வந்து நம்ம லோ லெவல் இண்டஸ்ட்ரீஸு சராசரி இங்கு அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம் பீப்புளை ஜென்ரலாகவே கீழேருந்து மேலே வரைக்கும் கம்பெனிஸ் இன் டேம்ஸ் ஆஃப் கம்பெனிஸு இந்த மாதிரி ஒர்க் பிளேஸஸ்ஸு இதெல்லாமே சொல்கிறான் நாட்டில் பே டிஸ்பேரிட்டி ரொம்ப ஜாஸ்தி பே டிஸ்பேரிட்டினா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி லெவல் சேல்ரி எவ்வளோ இருந்ததோ அதே சேல்ரி தான் இப்போவும் இருக்குது எவ்வளோ விலவாசி ஏறி இருக்குது ஆடட் ப்ரெஷர் யாருக்கு என்ட்ரி லெவலில் வரவனுக்கு தானே மேலே காண்ட்ருக்குறவங்களுக்கு கிடையாது ஒரு பிஸ்னஸ்ஸே நம்ம நடத்துகிறோன்னா சின்ன பிஸ்னஸஸ் இதை பற்றி நான் பேசல ஓரளவுக்கு மிட் சைஸ் கம்பெனிஸ் கார்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க எல்லாமே புளியை தான் பார்க்குறாங்க தேவான்ட் எக்ஸ்ட்ராக்டு மேக்சிமம் வேல்யூ ஃப்ரம் பீப்புள் தான் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா இன்னைக்கு வர்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுமே வந்து தேர் அன்எம்ப்ளாயபிள் தான் எந்த ஸ்கில்ஸும் கிடையாது காலேஜஸ்லேயே எதுவும் சொல்லித்தரதில்லை இவங்களுமே கற்றுக்கிறது இல்லை இதுவும் ஒரு பிரச்சனை நான் நண்பர் வந்து ரூட் காசு நன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் தியரி தான் நான் பார்த்ததில் என்னோட புரிதலில் ஐ ஆல்சோ ஃபேஸ் த சேம் ப்ராப்ளம்ஸ் அவர் சொல்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானும் மேனேஜ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை இதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படியெல்லாம் கிடையாது பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் இந்த ஹேட்ரெட்டு போர்டம் இந்த மாதிரி ஒரு வெறுப்பில் இருக்கிறதெல்லாமே வந்து இந்த இதனால தான் வருதுன்னு நான் பார்க்குறேன் அந்த பே டிஸ்பாரிட்டி வந்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்த அதே சம்பளம் அதே விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்ருக்குன்னா இப்போ விலவாசிக்கான ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும்ல நார்மலாக ஒரு சராசரியாக இருக்கிறவங்களுக்கு விலவாசிக்கான ப்ரெஷர் இருக்கும்ல ப்ரெஷர் இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணுவாங்க கடன் வாங்குவாங்க கடன் தான் நமக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாதாச்சே பொதுவாகவே பொதுவாகவே நான் பார்க்குறது கடன் ஒன்று வந்து ப்ரொடியூஸ் தான் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு ரூபா கடன் வாங்கி ஒரு டெய்லரிங் கிளாஸ் போய் நான் ஒரு டெய்லரிங் கடை போட போகிறேன் அப்படின்னா அந்த கடன் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு உதவுது நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்குகிறேன் எழுபதாயிரரூபா போட்டு பைக்கு வாங்குகிறேன் பைக்கு வந்து நான் கேடிஎம் எடுக்கிறேன் இப்படி தானே போய்ட்டுருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக பொதுவாக நம்ம பார்க்குறதுமே யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலும் யங்ஸ்டர்ஸ் வரேன் இப்போது யங்ஸ்டர்ஸ் அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலும் எனக்கு கேடிஎம் தான் வேணும் எனக்கு புல்லெட்டு தான் வேணும் ராயல் என்ஃபீல்டு தான் வேணும் இருக்காங்க நே மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்காங்க பெருமைக்கு வாங்குற கேஸுக்கு தான் இது எல்லாமே ஒரு டாக்ஸிக்கு விஷியஸ் சைக்கிள் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று கீழே தான் எழுதுகிட்டு போகுது ஒரு டவுன்வேர்டு ஸ்பைரல் தான் இப்படி மேலே போகிறது கிடையாது எல்லாமே ஒன்று ஒன்றுக்கு பிடிச்சி 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 கீழே போயிட்டே இருக்குது இவங்களையெல்லாம் வச்சு தான் தொழில் பண்ண வேண்டியதாக இருக்குது கீழே அந்த சூ சூழல்லே இருக்காங்க பார்த்தியா அந்த சூழல் வந்து இவென்ச்சுவலி இட் ஊ லீட் டு ஹேட்ருட் நம்மளை சுற்றிலேயே இருக்கிறவங்க எல்லாமே மோசம் நம்ம வாழ்க்கையே இப்படி தான் அவங்களுக்கும் அவங்க செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை நம்ம வாழ்க்கை இப்படி தாங்கிறது நம்மளால தாங்கிறதும் புரிஞ்சுக்காம அது அந்த இது சுழற்சிக்குள்ளேயே மாட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கிறது தான் ஒரு பிரச்சனைன்னே நான் பார்க்குறேன் பே டிஸ்பேரிட்டி ஒன்று இதெல்லாம் காமனான பிரச்சனைகள் பிரதர் ப்ராக்டிக்கலான ப்ரா இதுக்கு வருவோம் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி அந்த அந்த ஆங்கிளில் பேசுவோம் சர்டன் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ்டு சர்டன் ப்ராப்ளம்ஸ் கேன் ஓன்லி பி மேனேஜ் சில பிரச்சனைகளை வந்து தீர்வு காண முடியும் சில பிரச்சனைகளை சமாளிக்க தான் முடியும் இவர் இப்போ கேட்டிருக்கிற கேள்வி வந்து பிரச்சனை தான் இதை சமாளிக்க தான் முடியும் தீர்வு கிடையாது இதுக்கு தீர்வே கிடையாது எனக்கு என்னோடய லிமிட்டட் நாலேஜுக்கு இதுக்கு தீர்வு கிடையாது மேனேஜ் தான் பண்ண முடியும் எப்படி பெட்டராக மேனேஜ் பண்ணலாம் நான் ஒரு ஒரு புக்கில் படித்தேன் ரிச்சர்ட் பிரான்சன் நினைக்கிறேன் அவர் வந்து ஒன்று சொல்லுவார் ட்ரெயின் பீப்புள் வெல் சோ தே ஸ்டே சாரி அது என்ன வரும் ட்ரெயின் பீப்புள் வெல் இனஃப் ஷோ தே கேன் லீவ் ட்ரீட் தம் வெல் ட்ரீட் தம் ஷோ வெல் தே ஸ்டே அவங்கள நல்லா ட்ரெயினிங் கொடுங்க நல்லா ட்ரீட் பண்ணுங்கள் பி அ குட் ஹியூமன் பீயிங் அதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் அவங்களுது அந்த இருக்கணுமா இல்லையாங்கிறது இது வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கல் ஆன்சர் மாதிரி இருக்கலாம் ப்ராக்டிக்கலாக இப்படி பண்ணுனால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்காங்க அந்த உண்மையிலேயே அதனுடைய அந்த எசன்ஸை புரிஞ்சு பண்ணுனா மட்டும்தான் இன்றைக்கி இருக்காங்க இது ஒன்று அடுத்தது என்ன பண்ணலான்னா ஹையர் பண்ணுறோம் இப்போ நம்ம புதுசாக எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து என்ன ப என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா ஹையர் பண்ணுறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹையர் பண்ணுவாங்க நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது எட்டு ரவுண்டு இன்டர்வியூ சைக்கோமெட்ரிக் இவேல்யூஷன்லாம் இருந்தது ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க சின்ன கம்பெனிஸ்லாம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ண தேவையில்ல பட் ஆனால் ஒரு பேசிக் அனாலிசிஸ் வேணும் சைக்கோமெட்ரிக் இவேல்யூவேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது கற்றுக்கோங்க ஒரு எம்ப்ளாயி வராங்க ஹையர் பண்ணுறோம் அப்படி சைக்கோமெட்ரிக் இவேல்யூஷன்னா நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துர்லாம் எப்படி வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துர்லாம் இது எல்லாமே சொல்லி கொடுத்துடலாம் லாயல்ட்டி ஆனஸ்டி ஆட்டிடியூடு இதுக்கெல்லாம் ட்ரைனிங்கும் கிடையாது கண்டிப்பாக என்ன நீங்கள் சொன்னீங்கன்னாலும் இதெல்லாம் உள்ளேருந்து வரணும் அந்த மாதிரி பீப்புளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம கற்றுக்கணும் ஆஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிட்டோம்னாலே தட் சால்வ்ஸ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இயர் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி தங்குறாங்க நல்லா நல்ல எம்ப்ளாயிஸும் இருக்காங்க நல்ல மனுஷங்களும் இருக்காங்க எல்லாமே க்ளூமெண்ட்டு கிடையாது அது அந்த மாதிரி அந்த பர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன் உங்களுக்கு பண்ண தெரிலன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா தான் நான் சொல்லுவேன் ஒரு நல்ல ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்ட்டே போகலாம் ஹெச்ஆர் ப்ராசஸஸ் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் இந்த வேலையெல்லாம் மோஸ்ட்டாக பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி என் இன்னொரு இது சொல்லியிருந்தார் சிஸ்டம்ஸ் வந்து கிடுக்குப்பிடி போட்டாலும் இது பண்ணுற கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல அல்லது சரியாக கரெக்ட் மேனேஜ் பண்ண முடியலங்கிற மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது அதுவே ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது எல்லாமே ஸ்மூத்தாக நடக்குதா எல்லாேத்துக்கும் வேலை ஈஸியாகுதா ப்ராசஸஸ் எஃபிஷியன்ட் ஆகிட்டே போகுதா இதுக்கு தான் சிஸ்டம்ஸு தேவையில்லாமல் மோ மோஸ்ட்டாக வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க கம்பெனிக்குள்ளார எதுக்கு வச்சுருக்கோன்னே தெரியாமல் இருக்கும் அந்த ரூல்ஸெல்லாம் அதை யாருமே மாற்ற மாட்டாங்க ஏன்னால் மேலே யாரோ ஒருத்தர் எப்போவோ அதை போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க ஒரு மீட்டிங்கில் ஒரு டீம் மீட்டிங்லையோ இதில் மீட்டிங் ஐடியாவில் கொடுத்துருப்பாங்க ஏன் ஃபாலோ பண்ணுறோம் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்ருப்பாங்க இதுவும் ஒரு விஷய சைக்கிள் இந்த மாதிரி போயிட்டு போட்டு ஓவராக சிஸ்டம் வந்து போட்டு கிடுக்கு பிடி போட்டு ப்ரெஷர் போட்டாங்கன்னா வெறுப்பு வர தானே செய்யும் வேறு என்ன வரும் ஏண்டா இதை கூட தெரியாமையோட தான் கீழே பேசிகிட்டு இருப்பாங்க மேலே சொல்ல மாட்டாங்க அவங்களோட சொல்லாத தேவைகளை எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணுறோமா உடனே நம்ம பூர்த்தி பண்ணலனாலும் நம்ம டிசைன் பண்ணுற சிஸ்டம்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையை ஈஸியாகுதா இப்படி தான் சிஸ்டம்ஸ் டிசைன் பண்ணணும் இன்னும் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துது அவங்கள வந்து இன்னும் போட்டு அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு ஃப்ரீடமே இல்லை அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே இல்லை அவங்க வந்து இன்னைக்கு காலையில் கம்பெனிக்கு வந்தால் என்ன பிரச்சனை வெடிக்குமோ சாமி அப்படின்ட்டு வர்றாங்க அப்படின்னாலே தட் இஸ் சம்திங் ராங் நான் வந்து இது வெளியே எப்படி நடக்குதுங்கிறது பேசலை நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோன்னா பேசுகிறேன் நம்ம நமக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் வெளியே வெளியே இப்படி தான் இருக்குது அதான் நான் சொன்னேன்ல வெளியே சூழலில் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் உள்ள சூழல் வரும்போது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறத பொறுத்து இவ்வளோ தான் வித்தியாசம் கம்மியாக ஆளுகளை வச்சு நல்ல ஆட்டிடியூட் நல்ல ஆட்டி நல்லா வேலை செய்யணும்னு ஆர்வம் இருக்கிற ஆளுகளை வச்சுக்கிறது பெட்டரு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே திரும்பணும் அப்படின்னா மெயினாக வந்து இந்த கம்பெனிஸில் பே டிஸ்பேரிட்டி கம்மியாக இருக்கா ஃபேராக பே பண்ணுறோமா சின்ன கம்பெனிஸ்னால வந்து பயங்கரமாக பே பண்ண முடியாது இந்த இஷ்யூஸும் இருக்குது பயங்கரமாக பே பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பொசிஷனுக்கு அவங்க ஸ்கில் செட்டுக்கு ஃபேராக பே பண்ணுறோமா வருஷ வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டை நம்ம இன்ஷுர் பண்ணுறோமா கம்பெனி அப்போ கம்பெனி நம்ம குரோ பண்ணணும் ஆளுக்கு தங்கணும் அதுக்கு ஆளுக்கு தங்கணுன்னா நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணணும் ட்ரீட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் தான் நான் இருக்கேன் நீங்கள் ட்ரீட் பண்ணுறதெல்லாம் அடுத்தது எடுக்கும்போதே கரெக்டாக எடுக்கணும் ப்ராப்ளம் ரூட் காஸ்ட் வந்து அங்கே இருக்குது அந்த எடுக்கும்போது எடுக்கணுங்கிறது வந்து நல்ல ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சி ஏஜென்சி கன்சல்ட் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு சாத்தியமான ஸ்டெப்ஸே நான் சொல்கிறேன் கொஞ்சம் வருஷம் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்கன்னா இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கேஜ் பண்ணுறதுக்கான திறமை அவங்களுக்கு இருக்கும் மோஸ்ட் ப்ராபிளி வந்துடும் அது ஆளை பே ஆளைக்கிட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசினீங்கனாலே அளந்துருவீங்க இவன் தேர்வான திறம் அட்லீஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூடு அது இருக்குது ஆட்டிடியூடு இருக்குன்னா ஸ்கில்ஸ் கேன் பி ட்ரெயின்டு ஹையர் ஒன்லி ஃபார் ஆட்டிடியூடு தங்குவாங்களா மாட்டாங்களாங்கிறது பார்க்காம நம்ம இந்த பர்சனை கரெக்டாக ட்ரீட் பண்ணுனா இருப்பாங்களா நம்ம நம்ம கம்பெனிக்குள்ளே இவனை ஃபிட் பண்ண அப்போ கம்பெனி பாலிசிஸ்லாம் நம்ம இன்னொரு ரீலுக் பண்ணணும் உள்ளே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராப்பராக நம்ம ஃபேராக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறோமா இன்டர் டிபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் ஏதாவது ஓடிட்டுருக்கா அந்த பாலிடிக்ஸ்னால் யாராவது வெளியே போகிறாங்களா பே இது சொல்லியிருப்பேன் பேயோட ஸ்ட்ரக்சரிங்லாம் கரெக்டாக பண்ணுறோமா இது வந்து சின்ன ஹோட்டல் கடையிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இது அப்ளிகபிள் தான் நான் காமன் தான் சொல்கிறேன் அகைன் இந்த நண்பர் கேட்டிருக்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவரோட சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போகணும் எல்லாம் அஃப்கோர்ஸ் எல்லா கேள்வியுமே அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து அன்அவைடபிள் தான் கியூ அண்டேனாலேப்பா அப்படி தானே போகுது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து உங்கள் கம்பெனியில் ஆன் ஆகணும் அவங்க வந்து அந்த டைரெக்டாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுன்னாலும் அவங்க மைண்டில் வந்து அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும் அது மாதிரி கம்பெனி கல்ச்சர் இருந்தால் பெட்டர் அது மாதிரி கம்பெனி கல்ச்சர் ஃப்ரேம் பண்ண தெரியல ஃபார்ம் பண்ண தெரியலனா கன்சல்ட் வித் சம்படி சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கார்பரேட் ஹெச்ஆர் பீப்புள் காசு கேட்பாங்க பட் இட் இஸ் ஒர்த் இட் அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணினீங்க அப்படின்னா ரிட்டன்ஷன் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரீட்டைன் தான் பண்ண முடியும் அந்த காலெல்லாம் முடிஞ்சுது இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே ஆள் வந்து ஒரு கம்பெனியில் இருப்பாங்கங்கிற காலெல்லாம் முடிஞ்சுது அதெல்லாம் கிடையாது யூ கேன் ட்ரை டு ரீட்டைன் பீப்புள் ஆஸ் பெட்டர் ஆஸ் மச் மச்ஸ் பாசிபிள் ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸை கண்டுபிடிக்க தெரியாதவங்க தான் வெறுப்பில் இருக்காங்க கண்டுபிடிக்க தெரியறவங்கலாம் போயிட்டு தான் இருக்காங்க வெளியே ஒன்றா இங்கே இங்கே அடுத்தடுத்த கம்பெனி மூவ் ஆகிட்டு இருக்காங்க இல்லை வெளிநாடு போயிடுறாங்க இதுதான் நீத்தமான நான் உண்மை ஸ்டோரிக்கு வரேன் எனக்கு ஒரு கம்பெனி தெரியும் அந்த உங்கள் கம்பெனியில் வந்து ஆன் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் நீங்கள் கொடுக்கணும் அவங்க மைண்டில் அவங்களுக்கு அதுக்கு ஆன்சர் இருக்கணும்னு நான் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு ஒரு கம்பெனி தெரியும் பெரிய கம்பெனி தான் நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல அந்த மேனேஜிங் டைரக்டர் தவறிட்டார் இப்போ சமீபம் அவர் வந்து அவர் அவர் பீரியடில் இருந்த பீரியடில் அவர் மேனேஜ் நான் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்த பீரியடில் வார வாரம் ஞாயித்துக்கிழமையானால் சாரி சனிக்கிழமையானால் கம்பெனி ஃபுல்லாக ஷட் டவுன் ஃபேக்ட்ரி அது கம்பெனி ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிடுவாங்க ஒரு அந்த டைமில் வந்து ஒரு நூற்றம்பது பேர் நம்ம நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வேலை செஞ்சுட்டு அந்த பீரியட் வார வாரம் அவரோட டாஸ்கே என்னென்னா ஞாயிற்று சனிக்கிழமை வந்துடுவார் காலையில் சனிக்கிழமை கம்பெனி ஹா செகண்ட் ஆஃப் லஞ்சுக்கு அப்புறம் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க ஷட் டவுன் பண்ணிவிட்டு ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒன்றா வந்து வார வாரம் எம்ப்ளாயீஸ்க்கு பர்சனல் டெவலப்மெண்ட்டு ஒரு நல்ல கீதை பைபிள் குரான் இருந்தெல்லாம் ஒரு வருஷம் எடுத்து சொல்லித்தர்றது எஜுகேட் பண்ணுறது சாதாரணமான ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு அவ்வளோ அந்த ஒரு மெச்சூரான திங்கிங் இருக்காதுல்ல அவங்கள இன்னும் மேம்படுத்துறது அவங்க அவர் சொந்த கை காசை போட்டு நிறைய பேர் குழந்தைகள் படிக்க வச்சார் நல்ல மனுஷன் உண்மையிலேயே நல்ல தங்கமான மனுஷன் அவரை பற்றி இன்னொரு ரெண்டு மூணு கதையெல்லாம் கேள்விப்பட்டேன் அவர் வீட்டிலேருந்து ஃபேக்டரிக்கு வர்ற வழியில் ஐநூறு ஆயிரம் ரூபா நோட்டு அப்படியே போட்டே வருவான் ரோட்டில் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்காங்க நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து அந்த மாதிரி பட் ஹீ கேவ் அ ஸ்ட்ராங் ரீசன் ஃபார் இஸ் எம்ப்ளாயீஸ் டு ஸ்டிக் அரவுண்ட் ஒரு ஃபேமான ரீசன் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் அவர் மேலே இருக்கிற மரியாதை ஒரு பாயிண்ட் குறையல அவர் அப்படி நடந்துக்கிட்டால்தானே குறையல நான் திருப்பி டை பேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க அப்படி இருந்தால் நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வெறுப்பு காமிக்கிறாங்கன்னா நம்ம வெறுப்பு காமிக்கணும்னு அவசியம் இல்லை என்னோடய ஃபிலாசஃபி இது தான் ஐ ஆல்சோ கோ த்ரூ த சேம் திங்ஸ் ஒரு வெறுப்பு காமிப்பாங்க மூஞ்சி காமிப்பாங்க நம்மக்கிட்ட நம்மளே ஒரு சூடாக இருக்கும்போது நம்மளை இன்னும் வெறுப்பேற்றுவாங்க இதெல்லாம் நடக்கும் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும் அங்கே தட் ஷோஸ் அவர் மெச்சூரிட்டி அப் அதுதான் நான் நான் யோசிக்கிறது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் வந்து இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு கம்பெனி கல்ச்சரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட வர்றவங்கள ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறக்கான சிஸ்டம்ஸ் தான் போடணும் சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் இதையும் ஈஸி பண்ணுதா சிஸ்டம்ஸ் இருக்குது இப்போ நண்பர் சொல்கிற மாதிரி பார்த்தா சிஸ்டம்ஸ் போட்டிருக்கோம் ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா அந்த சிஸ்டம் வந்து அவங்கள போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்கா இல்லை அவங்க வேலை ஈஸி பண்ணுதா மூணு மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை ஒரு மணி நேரத்தில் அவங்களால முடிக்க முடியுதா அதுதான் சிஸ்டம் சிஸ்டம்னா போட்டு இப்போ ஆயிரத்தெட்டு எக்ஸல் ஷீட்டை போட்டு ஆயிரத்தெட்டு அப்ரூவல் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது லீனாக இருக்கா சிஸ்டம்ஸு ஹைரிங் கவர் பண்ணிட்டான்னு நினைக்கிறான் ஹைரிங்கை வந்து ஒரு ப்ராப்பர் ஏஜென்சியை கன்சல்ட் பண்ணி இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு இவால்யூஷனு ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்டே இருக்காங்க ஒரு நல்ல ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணலாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களே சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுனா தெரியாத நண்பர்களுக்கு என்னென்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்றான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுனா என்னென்னா ஒரு எம்ப்ளாயி உள்ளே வராங்கன்னா ஒரு இவாலுவேஷன் பண்ணுவாங்க அந்த ஒரு கொஸ்டினர் ஃபார்ம் மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இந்த சிக்ஸ்டீன் பர்ஸ்னாலிட்டி டெஸ்ட்டு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது சைக்கோ ஹையரிங்க்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் எந்த கொஸ்டினுமே ரைட் ஆர் ராங் ஆன்சர் கிடையாது நீங்கள் உங்களோட உள்ள ஆழம் ஆழமாக நீங்கள் யாருங்கிறத வெளியே கொண்டு வந்துடும் அதில் ஸ்கோரிங்லாம் இருக்கும் டெஸ்ட் மாதிரி தான் அது ஸ்கோரிங்லாம் இருக்கும் இவ்வளோ டெஸ்ட்டு வந்தால் கேரக்டரிஸ்ட் கேரக்டர் ட்ரீட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அது சைக்காலஜிஸ்ட்டுக்கு தெரியும் அது நம் நான் அது அதனுடைய ப்ரொஃபஷனல் கிடையாது பட் இப்படி தான் நடக்கும் ஃபங்க்ஷன் இப்படி தான் ஆகும் அங்கேருந்து யூ கேன் ஸ்டார்ட் அதுதான் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஆளை ஆட்டிட்யூடுக்கு ஆனஸ்டிக்கு லாயல்ட்டிக்கு ஜட்ஜ் பண்ணிட்டிங்கன்னா மிச்ச இது எவ்ரி திங் கேன் பி ட்ரெயின் அவங்க கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்காங்க அப்படின்னா எவ்ரி திங் கேன் பி மேனேஜ் இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் அது நான் ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்லேயும் போட்டுறேன் இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி ட்ரை பண்ணலாம் இப்போ கேட்டீங்க இப்போது பர்சனாலிட்டி டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்குது ஸோ அதுவே இல்ல இது வந்து இது சொல்கிறது கம்பெனிஸுக்கு பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் தான் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அதான் அதான் இதுக்கெல்லாம் தான் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா பீப்புள் ஆர் யுவர் பிக்கஸ்ட் அசெட்டு மக்களோட லாயல்ட்டி அவங்களோட ட்ரஸ்ட்டு உங்களை பற்றி வெளியே போய் கம்பெனி விட்டே வெளியே போகிறாங்கன்னாலும் கம்பெனி பற்றி தப்பாக பேசக்கூடாது தப்பாக பேசுகிறாங்கன்னா யூ ஹவ் டன் சம்திங் ராங் இன்னைக்கு என் கம்பெனிலையும் சேர்ன் இருக்குது என் கம்பெனியில ஆளு வெளியே போயிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஐ கேன் சே ப்ரௌட்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு போனவங்களை கூப்பிட்டு கேட்டால் ஒரு வார்த்தை என் கம்பெனி பற்றி தப்பாக சொல்ல மாட்டாங்க ஐ ஹவ் இட் சச் வே இன் எயிட் இயர்ஸ் நான் அவங்கள சம்பாரிச்சிருக்கேன் ஐ ஹவ் வேர்ன்ட்டு தயர் ராயல்ட்டி அவங்க வெளியே போகிறேன் எனக்கு நல்ல பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷமாக அனுப்பிச்சிட்டோம் எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்களா நான் ஒர்க் பண்ண கம்பெனியும் அதே மாதிரி தான் யாராவது வெளியே போகிறாங்கன்னா தடுக்கலாம் மாட்டாங்க வாழ்த்து தான் அனுப்புவாங்க அதை நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அங்கேருந்து நான் கத்துக்கிட்டது நான் பண்ணுனது இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு லேர்னிங்காக நம்ம நண்பர் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கலாம் நண்பர்களே இந்த எபிசோடோட முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம் பட் இதோட இது இங்கே முடியலை அடுத்தது பார்ட் த்ரீ இருக்கு அதுல மேலும் இருக்கிற கேள்விகளை நாங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் இதுவரை இந்த பாட்காஸ்ட்டை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஐ ஹோப் இந்த கருத்துக்கள் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் அ கிரேட் டே